கொண்டாடும் அரியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். அருள் கொண்டு ஆயிரம் இன்பமிழ் பாடினான் அருள் கண்டு இவ்வுலகனில் நிற்கது. வகுலாபரணம் வந்து ஜெகதாபரணம் முனின் யஸ்ருதேகே உத்தரம் பாகம் சற்றே திராவிட பாஷைய. இந்த ஏழாவது ஸ்லோகத்தை இருக்கிறோம் பராம்ச அஷ்டரத்தில். வகுலாபரணம் வந்தே வணங்குகிறேன். யாரை வணங்குகிறேன்? வகுலமாலையை தரித்தவரான சுவாமி நம்மாழ்வாரை வணங்குகிறேன். வகுலாபரணம் வந்து ஜெகதாபரணம் முனின் ஜெகத்துக்கு ஆபரணமாக தெரிகிறார். எந்த ஜெகத்துக்கு? இந்த நித்தி விபூதிக்க லீலா விபூதிக்க. இது பெரிய விஷயம் இல்லையா? ஜெகத்துன்னு சொன்னாருன்னா லீலா விபூதி தான். ஜெகத்துக்கு ஜெகத்துன்னு சொன்னா ஜெகத் ரட்சகன் அப்படின்னா யாருக்கு சொல்றது? ஜெகத்துக்கு ரட்சண லீலா விபூதிக்கு தான். நித்தி விபூதிக்கு ஜெகத் ரட்சகன் அதுக்கு சேத்ததும். அப்ப எதுக்கு ஆபரணமா இருக்காரு? லீலா விபூதிக்கு ஆபர ஆபரமாக. வகுலாபரணம் வந்து ஜெகதாபரணம் ஸ்ருதேகே ஸ்ருதி ஸ்ருதியுடைய பாகம் இருக்கு உத்தர பாகம். ஸ்ருதேகே உத்தரம் பாகம் சக்கரே ரொம்ப அழகாக திராவிட பாஷையா அந்த ஸ்ருதியுடைய உட்பொருள்களை நன்றாக திராவிட பாஷையிலே நன்றாக நாம் அறிந்து கொள்ளும்படி பயணம் சுத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையான் தெரிஞ்சார். இதத்தான் அருள் கொண்டாடும் வறியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகனின் நிற்கதேன்னு. முதல்ல இங்க திராவிட பாஷைக்கும் அதே போல இருக்கக்கூடிய வேதத்துக்கும் இருக்கக்கூடிய நம்ம அது சாமியத்தை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் புதுக்குனா நிறைய விஷயங்கள் பார்த்தோம். என்னென்ன விஷயம்னா அதாவது ஆத்மாவாரே திரட்டவியோ சோதவியோ மந்தவியோ நிதித்தியாக விஜயகா. ஆத்மாவாரே திரட்டவிய பார்க்கலாம், சோதவியோ கேட்கலாம், மந்தவியா அதுக்கு மேலே மரணம் பண்ணலாம், நிதித்தியாக விஜயகையா மேன்மேல பண்ணிட்டே இருக்கலாம் சொல்லிட்டுலையா. அந்த விஷயத்த தான் பார்க்குறோம். அந்த விஷயத்துல கடந்த உபன்யாசத்தை பார்த்தோம். திரட்டவியாவான் உதுத்துனாலே பார்த்தாச்சுலாம் மற்றெல்லாம் பண்ண வேண்டாமா என்ன அர்த்த கிரமத்துல மாத்திக்கோன்னு போன உபன்யாசத்தை பார்த்தோம். மாத்துண்டு பண்ணார் அதற்கு என்ன அர்த்தங்கள்னு பார்த்துட்டு அதற்கு மேற்கொண்டு இந்த விற்கப்பாடு என் நெஞ்சில் நிறுத்தினான்ற பார்த்தோம் இல்லையா. அதாவது அருள் கொண்டாடும் அடியவர் என்பவர் அருளினால் அவ்வருமறையின் பொருள். அருமறையின் பொருள் என்ன அருளினான் அந்த விஷயத்தையும் பார்ப்போம். அதற்கு மேற்கொண்டு ஆழ்வார் நமக்கு காட்டி கொடுத்த சில சில இன்னொன்னு நிலைகள் இருக்கு. அந்த நிலையை பார்த்துட்டு அதுக்கு மேற்கொண்டு எட்டாவது சூத்திரத்துக்கு வரும். அநேகமா இன்னைக்கு எட்டாவது சூத்திரம் வராது. எட்டாவது சூத்திரம் சாத்து மணிக்கு தான் அநேகமா இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த சூத்திரமா பூர்த்தியா பாத்துக்கலாம். வச்சுக்கலாம் வச்சுக்கலாம்னா இந்த அனுபவம் எடுக்கலாம். இந்த எத்தனை வேணா வச்சுக்கலாம். ஆழ்வார் அது என்னன்னா ஒய வேதாந்தம். ஆழ்வார்களுடைய பாசனம் எங்க எங்கெல்லாம் சொல்லியிருக்கு எத்தனை பார்த்தாலும் நம்ம ஆயுசு போறாரு எத்தனை வேணா பார்த்தேன். எஸ் சுகேகை உத்தரம் பாகம் அதுதான் பார்க்க போறோம். வேதத்தின் பொருளை நிற்கப்பாடு என் நெஞ்சில் நிறுத்தினான். வேதத்தின் உட்பொருளை நிற்கப்பாடு என் நெஞ்சில் நிறுத்தினான் அதையும் பார்க்கலாம். அதே போல அருள் கொண்டாடும் அடிய வரும் அருளினான் அவ்வருமறையின் பொருள். இந்த ரெண்டு இருக்கு பாருங்க. அவ்வருமறையின் பொருள் ஒண்ணு, வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு. இந்த ரெண்டு பாட்டுமே ஏழாவது பாட்டு எட்டாவது எட்டாவது பாட்டு ஒன்பதாவது பாட்டு. அருள் கொண்டாடும் அடியவர் என்பவர் அருளினால் அவ்வருமறையின் பொருள். அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் இதே தான் யஸ்ருதேகை உத்தரம் பாகம் அதே நிலைதான். அடுத்து அடுத்த பாகம் பாருங்க. அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் அருள் அருள் கண்டீர் இவ்வுலகில் நிற்கதே முடிச்சிட்டாரு. அடுத்த பாத்திரம் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என்னஞ்சொல் நிறுத்தினார். வேதத்தின் உட்பொருளை நிற்கப்பாடினார். இப்ப வேதத்தின் உட்பொருளை தான் இங்கே கூப்பிடுறோம். வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என்னஞ்சொல் நிறுத்தினா அதுக்கு மேல தக்க சீர் சடகோபர நம்பிக்கை ஆட்பொக்க பாதல் அடிமை பயின்று மேல தன்னுடைய விஷயத்தை காட்டுறார். அதையும் பார்க்கலாம். எவ்வளவு வேணா பாத்துக்கலாம். அடுத்த உண்மையாக இன்னொரு உண்மையாக இருக்கலாம். அன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஆத்மாவார திரட்டவியோ சோதவியோ மந்தவியோ நிதித்தியாச விஜயகாம. ஆத்மாவார திரட்டவியன்னா ஆத்மாவால காணத்தகுந்தவன், கேட்கத்தகுந்தவன், அனவரதம் சிந்தனை பண்ணத்தகுந்தவன், இடைவிடாமல் சிந்திக்கத்தகுந்தவன், பார்க்கத்தகுந்தவன். இதுதான் வழி தெரிந்து கொண்டாயான்னு கேட்டார். இது இந்த இது சாஸ்திரத்து சொன்ன வழி அந்த கதையை அன்னைக்கே சொல்லிட்டேன். ஒரு ரிஷியானவர் உடைய பக்தனிக்கு சொன்னான்றதுக்கு. அப்ப திரட்டவியான் பார்த்துட்டா அதன்றது எதுக்கு சுவாமி கேட்கணும், எதுக்கு சுவாமி சிந்தனை பண்ணணும்னா அதைத்தான் என்னன்னா முதல்ல திரட்டவியா சொல்லிவிட்டாங்கன்னா பெரிய அந்த சின்னதுனா என்ன கட்டணும்னா திரட்டவியா வந்து அர்த்தக்கிரமத்தை மாத்திக்கோன்னு அன்றைக்கே பார்த்தோம். மாத்தின்னு சொல்லுங்கன்னார். இப்போ சொல்லி முடிச்சிட்டோம். சொல்லி முடிச்சோடனே இதே நிலை ஆழ்வார் பார்த்துட்டு இருக்கா ஆசீர்மாதிக்கிறார். அது மட்டும் இல்லை இன்னொரு உதிக்கு மருந்தோ கடவுள் நியாயமாத்மர பிரவச்சனையான லப்தையா நமேதையா பகுநாஸ்வதேன
இமேஜ உனதே தேனலப்தியா தசைச ஆத்மா குருந்தே தனுஸ்வான். அவனை நீ பரபிரமத்தை தெரிஞ்சுக்கணும் என்றால் பேசி தெரிஞ்சு கொள்ள முடியாது, பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியாது, உணர்ந்து தெரிஞ்சு கொள்ள முடியாது, என்ன பண்ணியும் தெரிஞ்சு கொள்ள முடியாது சொல்லியிருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்குது, ஆத்மாவாரே திரட்டவியோ சோதவியோ மந்தவியோ நிதித்தாகிய எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் சொல்றது. ரெண்டு முரண்பட்ட கருத்தை சாஸ்திரம் சொல்றது, ரெண்டு முரண்டு தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொல்றது, தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றது. சாமி இந்த மாதிரி பேசலாமா, இப்ப நாம பேசுற மாதிரி சாஸ்திரம் பேசுன்னா தெரிஞ்சுக்க முடியாது என்பதும் உண்மைதான், தெரிஞ்சுக்கலாம்ன்றதும் உண்மைதான், ரெண்டுமே உண்மைதான். இப்ப ஆழ்வாரதை எப்படி காமிச்சிருக்கார் ஆச்சரியமா, தெரிதல் நினைதல், தெரிதல் நினைதல் என்னலாகா திருமாலுக்கு உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன் தெரிய சொன்ன ஓராயிரத்தில் பத்து உரிய தொண்டராக்கும் உலகம் உண்டார்க்கு ஆறாம் பத்து உபதான் திருவாங்க நீராயினாய் தீயா காலாய் நிடுவானாய் பாத்திரத்திலே கடைசி பாத்திரம் இது பதினோராவது பாசனம். தெரிதல் நினைதல் என்னலாகா திருமாலுக்குன்னா இப்ப தெரிதல் நினைக்கவும் முடியாது, என்னதற்கு முடியாதுன்னு அறிவ முடியாது. அதாவது நினைதல் என்றால் என்னன்னா என்னதுல என்றால் ரெண்டு ஒண்ணு நினைக்கிறா ஒண்ணு கிடையாது நமக்கு தோணும். அதாவது மனிதன் சகாயத்தோடு ஞானத்தோடு நினைத்தானா என்னதல் அர்த்தம், வெறுமனே பெருமாள் நினைத்தானா நினைதல் அர்த்தம். என்னுதல்னா மனசகாயத்தோடு நினைச்சானா, இது போல இது போல முதல் பாத்திரம் போல கண்ணெந்திருத்தாமனா கட்டுன்னப்பன் என்ன பண்ணி நன்னித்தல் நம்பி என்னத்தால் அன்னிக்க முதன் நம்பின்னு சொன்னது என்ன என்னக்கால் அப்படின்னா நான் நினைதன்னு அர்த்தம். திருமாலின் சோழமலை என்றேன் என்ன நினைதல் எண்ணுதல் இல்ல, எண்ணிலும் வரும் எந்தானம் இல்லையே இருக்கு, அந்த எண்ணிலும் வரும் சத்துட்டு தான் இந்த இடத்த போட்டுக்கணும். அப்ப எண்ணுதல்னா ஞானத்தோடு எண்ணுதல், மனசகாயத்தோடு எண்ணுதல், அதுக்கு தான் எண்ணுதல்னு பேரு. நினைதல்னா மனசகாயமே இல்லை, பெருமை பெருமை நினைச்சேன், பெருமை நினைச்சேன், பெருமாவுடைய பெருமையெல்லாம் தெரியாது, பெருமை நினைச்சேன் அப்ப அதைத்தான் தெரிவிக்கிற அப்படி இது கச்சு. அதான் பெருமாள் சொல்றாரு, தனக்கும் தன் தன்மை அறிவறியான், தனக்கும் தன் தன்மை அறிவறியான். இது இந்த விஷயம் பெரிய இல்ல, ஆத்மாவார திரௌடவியோ மந்தவியோ நிதித்தா அப்படின்னு சொல்லிட்டே நானா பாக்கலாம் சொல்லிட்டு இன்னொரு மனுஷன் பார்க்க வேண்டிய சத்தியத்தை உங்ககிட்டே தமிழ் சுவான் பார்க்க வேண்டியான்னு சொல்லிட்டு இதோடு நிக்கல. ஸ்ரீராமன் இது மாதிரி இருக்கு, தாரைக்கு இவருக்கு போயிடுச்சு, வாலி வதம் ஆயிடுச்சு, வாலி வதம் முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, தாரை அங்கிருந்து வந்துட்டா, தாரை அங்க வந்து வையவந்த வாயாலே வாழ்த்து சென்றாலும் தெரிவிக்கிறார். வைய வந்தவர்னா வையத்துக்கா வந்தா, தன்னுடைய பர்த்தாவை சொல்றானு கூட்டானு வையத்துக்கா தான் வாழ்த்து சென்றார். அவ வந்து ஒரு ஸ்லோகத்துக்கு ஆச்சரியமான ஸ்லோகம், தனி ஸ்லோக வியாக்கியானத்தை எடுக்கிறார் பிரிவாச்சனுடைய. அப்ரமேதம் அப்ரமேதஸ்ய அப்ரமே அப்ரமேசியன் துராதி ஜிதேந்திரஸ்ய உத்தம தார்கிதஸ்ய நிறைய எடுக்கிறார். அதுக்கும் அப்ரமேயசன் அப்ரமேசன் என்ன அர்த்தம்னா, நீ என் வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டவன், நீ என் வாக்குக்கு மனத்து யாரை பார்த்து ராமனை பார்த்து சொல்ற வாலு கீழே வந்திருக்கான். அப்ப சொல்ல வந்து கொடுக்கும் அப்புறமேய நீ என்னுடைய வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டவன். ரீவா சொல்ல சார் எதிர்க்கியே இருக்கான், நன்னா பார்த்துட்டே இருக்கா, நன்னா பார்த்துட்டே இருக்கச்சே, நீ என்னுடைய வாக்குக்கு மனத்துக்கு அப்பாற்பட்டவன் எப்படி சுவாமி, எதிர்க்கு இல்லாம இருந்தா பரவாயில்ல, இங்க சாஸ்திரம் மாதிரி எத்தையே சொல்லிட்டு எதிர்க்கே இருந்துருக்கா இருந்துட்டு இருக்கச்சே தொம் அப்ரமேயசே தொம் அப்ரமேயத்தை என்று வாக்குனம் அப்ரமேயம் அப்ரம் பிரமேயம் அப்ரமேனா நீ என் வாக்கும்னா தொம் அப்ரமே பிரமா பிரமான்னா புத்தி நத்தம் பிரமேன்னா புத்தியாலே அறிய தகுந்தவனுக்கு பிரமேயம் நத்தம் பிரமான்னா புத்தி பிரமேயம்னா புத்தியாலே அறிய தகுந்தவன் அப்ரமேய நம் புத்திக்கும் அப்பாற்பட்டவன் நம் புத்திக்குனா அதுதான் அழுவார் தனக்கும் தன் தன்மை அறிவறியான் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப மேலும் தெரிதல் நினைதல் என்னலாகா திருமாலுக்கு உரிய தொண்டர் 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 இன்னொரு பாட்டு தான் எத்தனை பாட்டு இவர் சாஸ்திரம் ஒண்ணுதான் சொல்லிருக்கு எத்தனை இடத்துல வச்சுக்கா பாருங்க. இப்ப ராமாயண ஸ்லோகம் பார்த்தோமா, ஆழ்வார் பாட்டு தெரிதல் நிலையத்தில் பார்த்தோமா, இன்னொரு பாட்டு ஆச்சரியமான பாட்டு எந்த பாட்டு முதல் பத்திலே மூணாம் திருவாமணி பத்துடைய அடியவர் கேள்வி ஆறாவது பதம் உணர்விலும் பல ஒருவனை அவன சார் உணர்விலும் உணர்ந்து உணர்ந்து உணரிலும் இறைநிலை உணர்வு அறிந்து உயர்ந்தார் உணர்ந்துணர்ந்து உணரிலும் இறைநிலை உணர்வு அறிது உயர்தால் பத்துடைய அடிவர்களையும் பாத்திரத்தில் இது வருது ஆறாவது பாத்திரம் என்ன உணர்ந்துணர்ந்து உணரிலும் இறைநிலை உணர்வு அறிது உயர்கால் நீ எத்தனைதான் கஷ்டப்பட்டாலும் அதாவது உணர்ந்து உணர்ந்து உணரிலும் அதாவது நீ எத்தனை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் இறைநிலை உணர்வு அறிது உயிர்கால் அத்தனை நனவே புரியாது இறைநிலை உணர்வு உணர்வு அறிது உணர்வு அறிது உயிர்தான் அப்ப இறைநிலை இப்படிப்பட்டதுன்னு நீ தெரிந்து கொள்ளவே முடியாதுன்ற தெரிஞ்சு கொள்ளுன்னு இப்ப என்ன சொல்லினா இனிமே இவர் கஷ்டப்படுத்த பாட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா சுவாமி ரொம்ப சந்தோஷம் சுவாமி இதை நீங்க முதல்லயே சொல்லிருக்கூடாது இத்தனை உபன்யாசம் வேண்டாமே தெரிஞ்சிக்கவே முடியாது எதுக்காக உபன்யாசம்
செஞ்சுக்கவே அப்படின்னா சேவையில நீரும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துட்டு செட்டிக்கு ரொம்ப ரொம்ப சௌக்கியமா இருக்கணும்னா அது அர்த்தம் இல்ல. திருகாந்தை ஒரு ஒரு உபநிஷத்து ஒவ்வொரு உபநிஷத்து என்ன சொல்றது தெரிஞ்சுக்கவே முடியாது சொல்றது, இன்னொரு உபநிஷத்து என்ன சொல்றது கட்டோ உபநிஷத்து கிருகிரதாரண்ய உபநிஷத்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிக்கிறது. இதுக்கு என்ன நிலைன்னா ஆழ்வார்க்கு முற்றுப்பிடி வச்சுட்டாரு. ஒன்னு அதே பாசகத்துல மறுபடியும் போனோம் நாலாவது பாட்டு, இது ஆறாவது பாட்டு நாலாவது பாட்டு ஆச்சரியமா பாட்டு ஏற்கனவே இங்க பார்த்ததுதான். யாரும் போர் நிலைமை என்ன அறிவறிய எம்பெருமான், யாரும் போர் நிலைமை என்ன அறிவெளிய எம்பெருமான். ஆச்சரியமான வியாக்கியானம் நம்பியோட வியாக்கியம் ஒன்னும் கட்டமே இல்லை. நீங்க அர்த்தத்தை நீங்க கஷ்டப்படாதீங்கன்றார், நீங்க துணியை மாத்திட்டேனால உங்க அர்த்தம் புரிஞ்சணும்ன்ற. யாரும் போர் இந்த சப்தம் கடைசியில தான் மாறுது, யாரும் போர் நிலைமையன் என அறிவறிய எம்பெருமான், யாரும் போர் நிலைமையன் என அறிவு எளிய எம்பெருமான். அறிவு அரிய எம்பெருமான் முதல் வரைக்கு, அறிவு எளிய எம்பெருமான் இரண்டாவது வரைக்கு. அப்ப முதல் வரைக்கும் இரண்டாவது வரைக்கும் என்ன வித்தியாசம்னா அறிவதற்கு அப்பாற்பட்டவன் முதல் வரைக்கு, இரண்டாவதற்கு சுலபமாக அறிந்து விடலாம். இப்ப இந்த ரெண்டு உபநிஷத்து சொல்றது ஒரு பாட்டுக்குள்ள ரெண்டே வரிக்குள்ள முடிச்சிட்டார். ஸ்ருதேகே உத்தரம்பாகம் சக்ரே திராவிட பாஷையா ரெண்டே வரையில முடிச்சுக்கிறேன். யாரும் போர் அது மட்டும் இல்ல, அங்க இந்த உபநிஷத்து எங்கெங்கயோ தேடிட்டு போகணும், தேடிட்டு போயிரு சுவாமி இதுக்கு சொல்லி தெய்து அதுக்கு அங்கேயும் முற்றுப்புள்ளி ஆழ்வாருங்க சொன்னார் இல்லையா. யாரும் போர் நிலைமை என்ன அறிவறிய எம்பெருமான், அதோட அறிவு எளிய எம்பெருமான் சொல்லலன்னு வச்சுக்கேன். சோ நம்மளால பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. இங்க அந்த ரிலேல தான் இருந்துட்டு இருப்போம். அதுக்கு பதில் எங்கேயாவது ஆயிரம் பாட்டு தாண்டி எங்கேயோ கொண்டு போய் வச்சிருந்தானா நம்ம எங்க தேடி கண்டுபிடிக்கிறது. அடுத்த வரியிலே வச்சிருக்காரு, யாரும் போர் நிலைமை என்ன அறிவறிய எம்பெருமான், யாரும் போர் நிலைமை என்ன அறிவு எளிய எம்பெருமான். இது எப்படின்னா கடைசிதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கடைசியில தான் இதுக்கு இது பண்ணணும். திருவாரூர் காலச்சவம்ன்றது ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் உபநிஷத்து எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தாதான் இது புரியும். இது கடைசி நிலை, இது வந்தா தான் புரியும். இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் இது பார்த்துட்டு அங்கெல்லாம் வரணும் ஒண்ணுமே புரியும், ஒண்ணுமே புரியறதுக்கு வாய்ப்பு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தா தான் அதெல்லாம் உபய வேதாந்தி படிச்சாதான் சொல்றோம். எப்படி சொல்றேன்னா இது சீபாஷம் முடிச்சதுக்கு அப்புறம் இது வரணும், இதை முடிச்சுட்டு சீபாஷம் இல்லை. அப்ப இது புரிஞ்சாதான் எங்க தெரியும்னா அவதார் நம்பி இல்ல அவதார் முதல் சீய பத்தி படி ரெண்டாம் சீய பத்தி படி மூன்றாம் சீய பத்தி படி ஜுப்புல எடுத்திருக்கேன். இந்த மூன்று சீய பத்தி ரொம்ப நல்லா இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் இங்க வரணும். அதை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சீபாஷம் முதல் கிருஷ்ணமா மகாபாரதம் ஸ்ரீராமாயணம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் கடைசியில் இங்க வந்தாதான் நமக்கு புரியும். இல்லைன்னா உண்மை அதுலேயும் சம்ஸ்கிருத ஞானம் ஒரு தான் இருக்கணும், இல்ல கேள்வி ஞானமா இருக்கணும், கொஞ்சமாவது இருந்தா தான் புரியும். இல்லைன்னா வச்சுக்கேன் நமக்கு ஒண்ணுமே புரியாது. இல்ல அதனுடைய கடாட்சம், யாரும் போர் நிலைமையான அறிவறிய எம்பெருமான், யாரும் போர் நிலைமையான அறிவெளிய எம்பெருமான். இந்த இடத்துல நம்பில அசிமா ஒரு விஷயம் ஒண்ணுமே நீங்க கட்டப்படாதீங்கோ துணியை மாத்திட்டாருன்னா வரும். இந்த யாரும் இருக்கு இல்லையா, ரெண்டு வரியிலும் யாரும் அது முதல் வரியிலும் யாரும் போர் நிலைமையன் என வந்துட்டு, ரெண்டாவது வரையிலும் யாரும் போர் நிலைமையன் என வந்துட்டு. அந்த முதல் வரியில வரக்கூடிய சப்தத்தை கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லுங்க, ரெண்டாவது வரைக்கூட வரக்கூடிய ஒரு சப்தத்தை கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லுங்க, ரெண்டு ஒரே சப்தம் தான். கடைசியில தான் மாறுது, அறிவு எளிய எம்பெருமான் அறிவறிய எம்பெருமான் அங்கதான் மாறுது. ரெண்டு பேர் என்ன பண்ணணும்னா முதல் வரிய நன்னா தூக்கி செவியன யாரும் போர் நிலைமையன் என அப்படின்னு தூக்கி செவிச்சானோ ஓ பிரம்மாதி தேவர்களாலும் அறியப்படாதவன் அப்படின்னு மேல போகணும். அகமேவ பரந்த தும்புறோம் இல்லையா, யாரும் ஓர் நிலைமை என்ன, யாரும் ஓர் நிலைமை என்ன அப்படின்னு தூக்கணும். தூக்கி ஆச்சுனா பிரம்மாதி தேவர்களாலே அறியப்படாதவன் அப்படின்னு. அடுத்து ரெண்டாவது வரை வச்சு யாரும் ஓர் யாரும் ஓர் அப்படின்னு இறக்கி ஆச்சுன்னா ஒண்ணுமில்லை, யசோதிக்கு சேவை சாய்ச்சான், அங்க இருக்க கோபிகளுக்கு சேவை சாய்ச்சான், ஒண்ணு இல்ல மோர்க்காருக்கு மோட்டம் கொடுத்து சேவை சாய்ச்சான், இத்தனை பண்ணிருக்காங்க. அப்ப யாரும் யாருன்றச்சு இறங்குறது, யாரும் ஏறுறது, ஏறச்சே பரத்தம், இறங்கச்சே சோழக்கு பரத்த சோழது ரெண்டு ஒரே பாட்டா இருந்துருக்கேன். ஆனா இது சாஸ்திரத்தை அமைக்கவே இல்லை, அதனால்தான் அதை காட்டிலும் இதுக்கு உயர்த்தியதுன்னா சாஸ்திரத்தை பார்த்து பார்த்து ஆகாசத்துல அதுதான் இருக்கணும். ஆகாசத்துல எங்க பெருமாள் எங்க பெருமாள் ஒருவாரா ஒருவாரான்னு இது அது இல்ல. நீங்க பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே உடனே பிரத்யட்சமா தேவை. இதுதான் இந்த திருவாய்மொழி குண்டான யாரும் போர் நிலைமையன் என அறிவறிய எம்பெருமான், யாரும் போர் நிலைமையன் என அறிவு எளிய எம்பெருமான். சௌலபியத்துலதான் ஆழ்வார்கள் சாஸ்திரமே பரத்தை சொல்லணும். அவன் மேம்பட்டவன் 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 இதையே தான் சொல்லும். அதனாலதான் பகவானுக்கு ஐந்து நிலைகள், அந்த ஐந்து நிலைகள் சாஸ்திரம் ஐந்து நிலையா வந்துருக்கு. முதல்ல பரத்தம் பரத்தத்தை வேற சொல்லிருக்கு, அடுத்து திருப்பார்ப்பனல் திருத்தார்ப்பனல் பாஞ்சராத்திர சாஸ்திரம் தான் சொல்றது. பரத்வ வியூக
விபவ அந்தர்யாமி அச்சைகள். அவனுக்கு பரத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலையை எப்படி சாஸ்திரம் சொல்லிட்டு வேதங்கள் சொல்லித்தோ, அந்த வேதங்களே ஐந்து நிலையா மாறுது. அதுல சரம நிலை தான் கடைசியான நிலை தான் ஆழ்வாருடைய அருட்செயல். முதல் நிலை வேதம், அடுத்த நிலை பாஞ்சரா சாஸ்திரம், அடுத்த நிலை பரத்வ தீக விபம். விபவங்கள்னா என்னது? விபவங்கள் அவதாரங்கள். அவதாரங்கள் சொல்லி இதிகாச புராணங்கள் சொல்றது அவதாரங்கள். அடுத்து பரத்வ தீக விபம் அந்தர்யாமித்தம். அந்தர்யாமித்தம் தான் மனுஸ்மிருதினா சொல்றது. மனுஸ்மிருதி பண்றவர்கள்லாம் அந்தர்யாமித்தத்தை சொல்றது. அதுக்கு அடுத்து அர்ச்சாவதாரம். அர்ச்சாவதாரத்து கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்னும் காமரை பூம் கட்சி ஊரகத்தா என்னும் விண்டெறுத்து மெல்லியல் தூள் தொய்த்தா என்னும் வெக்காவில் துயில வந்த வேந்தே என்னும் மல்லடத்து மல்லறையன் கட்டா என்னும் ஆகீண்ட கைத்தலத்தன் மைந்தா என்னும் சொல்லெடுத்து தங்கிலியை சொல்லேறிந்து துளவளவேல் துளசோர காண்கின்ற ஸ்ரீமான பதிகம். இந்த விபவத்தையும் அச்சையும் சேகரா திருமிங்காழ்வார் பெரியவர்த்தனம் சூட்டுபுள் ஜாத்தனம். கல்லெடுத்து கல்மாறி காத்தாள் அது என்ன பெரிய வைபவம் நினைச்சிட்டு இருக்கியா? தாயா சொல்றான் பெரிய வைபவம் இருக்கா? என் பொண்ணு சொல்லு எடுக்கிறதான் வைபவம்னார். சொல்லெடுத்து தன்கிளியை முதல் அவரு கல்லெடுத்து கல்மாறு காத்தாய் பரத்துவம். சொல்லெடுத்து தன்கிளி சோழப்பியம். இது கஷ்டமா அது கஷ்டமான சொல்லு எடுக்கிறது நல்லா பேசலாம். வாய திறந்தா பேசலாம்னா என் பொண்ணு பேச முடியாது. நீ கல்லெடுக்க காமத்தி உனக்கு இருக்கு. கல்லெடுத்துனா கோவர்த்தன வசனம் பண்ணது. கல்லெடுத்து கல்மாறு காத்தாய் அது பெரிய வைபவமே இல்லைனர். என் பொண்ணு சொல்லு எடுக்கிறா உன்ன ஸ்தோத்திரம் பண்றது சொல்லு எடுக்கிறா பாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. காலாடும் நெஞ்சடியும் தஞ்சோளும் பட்டுக்காலே அவ சொல்லிருக்கார். சொல்லெடுத்து தன்கலியை சொல்லே நின்று துளமலமையில் துரிதோர காருகின்றது. இது மாதிரிதான் ஒவ்வொருத்தையும் பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இருக்கு மாறன் பறித்த தமிழ் வரைக்கும் மங்கையர் கூட ஆரங்கம் போறாவதற்கு இதெல்லாம் நிலை. இது சொல்லுங்க அப்படி இருக்கே காட்டுக்கு நடுவில் எப்படிலாம் அனுபவிக்கிற பாருங்க. அந்த அனுபவம் தான் ஏன்னா இந்த அனுபவம் இந்த அர்த்தம் தெரிஞ்சுட்டு சேவாகரத்தை உட்காந்தா போச்சு. இந்த அர்த்தத்தை தெரிஞ்சது கோஷ்டில உட்காந்து சேவிக்கிறேன் சுவாமி. யாரும் போர் நிலைமை என அறிவறிய எம்பெருமான் யாரும் போர் நிலைமை என அறிவறிய இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஞாபகம் வந்துருந்தனால என்னமா சொன்னார் இன்னைக்கு நம்பில துணியை தூக்க சொன்னார் சிரிக்கிறா வருமே என்ன அப்படியே அந்த அனுபவத்துக்குள்ளுக்குள்ள போயாக்குனால அடுத்த பாட்டு எங்க வருதுன்னா இங்க நேரம் வந்தோம் முடிச்சோதியா உனது முகச்சோடு மூணாம்பத்து ஒன்னாம் திருவி வந்துருக்காரு. என்ன போயிருந்துன்னா இவ அனுபவத்துக்கு போயிட்டார். எதுக்கு சொல்றாங்கன்னா அனுபவத்துக்கு போனாலும் இந்த நிலைதான். அப்ப யாரும் போர் நிலைமை என இப்ப முதலடியே ரெண்டாடியே மாத்தினாரு அதான் தெரியாது. இந்த அதுதான் என்ன நம் நமேதையா பண்ணு நான் பகுனாஸ்மிதேன அவனை நீ கட்டப்பட்டா தெரிஞ்சு கொள்ள முடியாது. அவனாக காட்டினால் கண்டுகொள்ளலாம். இந்த யாரும் போர் நிலைமை என்னன்னு சொன்னா இல்லையா அந்த அப்ப என்ன விஷயம்னா பிரம்மாதி தேவர்கள்லாம் தன்னுடைய முயற்சியால பகவானை சேவிக்கலாம். தன்னுடைய நான் சேவிக்கிறேன் எனக்கு சக்தி இருக்க நான் சேவிக்கிறேன் நான் சேவிக்கிறேன்றா தன்னுடைய முயற்சியால சேவிக்கணும்னு பகரா அது முடியாது. அது முடியவே முடியாது. யாரும் போர் நிலைமை என ஆனா இங்க அப்படி இல்லை. இவர்கள் அப்படி இல்லை. இவர்கள் தங்கள் முயற்சியே இல்லை ஒண்ணுமில்லை. யசோதை கட்டிட்டா அண்ணனை கட்டி வச்சுட்டா. எங்கேயோ யாரோ புகார் சொன்னாலும் கட்டி வச்சுட்டா. கட்டி வச்சுட்டு ஓடு அழுதுட்டு இருக்கு. உடனே நந்தகோபுரம் வந்தார். என்னமா இந்த குழந்தை கட்டி வச்சிருக்கா எத்தனமா தபஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த குழந்தை பத்தி யசோதா என்ன நீ கைத்திய மாதிரி குழந்தைய தபஸ் பண்ண குழந்தைய இந்த மாதிரி கட்டி வச்சுக்க நீ அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ இங்க இல்ல அவ மாடு மேய்க்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி நேரம் கட்ட அவுத்து விட்டான். ஓ அது பார்த்தவனே அழுக. இந்த குழந்தைகளுக்கு தாயார் தகவலை பார்க்கறதா அழுகே வராது. பார்த்ததுக்கு அப்புறம் தன்னை பண்ணது தப்பா வந்தவரா உடனே அது இங்க மும்புன்னு பிம்பிட்டு வரும். ஓன்னு அழ ஆரம்பிச்சு கண்டு தன் சாரதாரியா சீத்தம் வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருந்தேன் என்னமா அவர் தப்பு பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி உடனே கட்ட அவுத்து விட்டார். நந்தகோபன் ஒண்ணு வேண்டாம் முன்னாடி வந்து இப்போ வந்து நாவப்பழ காய் வந்திருக்கா போயிட்டு நிறைய தானியத்தை கொண்டு போய் கொடுத்து நாவப்பழத்தை வாங்கி போடணும். அபாரமான சந்தோஷம். எட்டு கட்டுது திருவாளிகள் அந்த எட்டு கட்டுச்சு பின்னாடி கொல்ல பக்கத்துல முன்னாடி வரணும் போனோம். நல்ல நாவப்பழத்தை பின்னாடி இருக்கக்கூடிய தானியத்துல இருந்து நாவல் ரெண்டு கையால எடுத்துட்டான். சை கை சிறு கை அந்த சிறு கையில எடுத்துட்டு அதுக்கு இருந்து ஓடி வரணும் போனோம். அதுவோ யானை குட்டி யானை மாதிரி இருக்கு. ஓடி வரணும்னா டி ததக்கா பதக்கா ததக்கம் ஓடி வந்து இருக்கு. பாதி தானியங்கள் கீழே பெட்டு கீழே பெட்டு நேரம் அங்கிருந்து நாவப்பழக்கார கொடுக்கும் வந்து வாசல இருந்திருக்கா அவர்கிட்ட கொண்டு கொடுத்து இந்தா நான் இது வச்சுக்கோ என்ன நாவப்பழத்தை கொடுந்தா. அவ வாங்கிட்டான். வாங்கிட்டு நாவத்தை கொடுக்கவே இல்லை. பேசாம இருக்கா என்ன நாவத்தை கொடுங்க அப்படின்னா நீ எனக்கு கொடுக்க வேண்டியது கூட நான் உனக்கு கொடுக்குறேன் நாவப்பழம் கொடுக்குறேன்னா நீ எனக்கு கொடுக்க வேண்டியது கூட நாவப்பழத்தை கொடுக்குறேன்னா கொடுத்துட்டுனே தானியத்தை கொடுத்துருக்கேனே வாங்கிக்கோண்ணே இல்ல இல்ல எனக்கு கொடுக்க வேண்டியது கூட நாவப்பழத்துனேன். என்ன பால் வேணுமா பசுமாடு வேணுமா தோட்டம் துறவு வேணுமா என்ன வேணும் கொடு எத்தனை வேணா கொடுக்குறேன் எது வேணா கொடுக்குறேன் அதெல்லாம் வேண்டாம். நீ இந்த நாவப்பழத்தை கொண்டு வந்து குடும்பத்தில் கேட்கறத இந்த தானியத்தை புரிஞ்சு போட்டியே அப்படி உன்னுடைய திருக்கைகளை தங்கு சக்கர ஆஞ்சல புரிஞ்சிருக்கிறது பார்த்துட்டேன். நீயே மோட்ச பிரதத்துவம் தெரிஞ்சுட்டேன். நீ எனக்கு மோட்சத்தை கொடுத்து நான் உனக்கு நாவப்பழத்தை கொடுக்குறேன். கண்ணன் பார்த்தான்
லாபப்பழத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து பிரார்த்திக்கக்கூடிய வியாபாரம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னா. எதாரும் எதனோ கொடுக்குறா, ஆனா மோட்சத்தை கொடுக்கறதுக்கு லாப பழத்தை கொடுத்த மோட்சத்தை கொடுக்கணுமா? எத்தனை சுலபமாண்ணா, கண்ணனை பொறுத்தவரை அதுதான் சுலபம். அவனை பெருமாள்கிட்ட போயிட்டு நம்ம இது கூட அது கூட பிரார்த்தி தான் ரொம்ப கருத்தப்பட்டு தான் கொடுக்குறான். அவன்கிட்ட தன்னை எனக்கே தன்னை தந்த கற்பகம் அதான் தெரியும். அவள் பார்த்தோம் இல்லையா, எனக்கே தன்னை தந்த கற்பகம். கற்பக மரத்துக்கிட்ட போயிட்டு கற்பகிட்ட போயிட்டு என்ன பண்ணுவோம், அங்கே போய் எதை கேட்டாலும் அது கொடுத்துட்டே இருக்கும், என்ன கேட்டாலும் கொடுக்கும். ஆனா எங்க வீட்டுக்கு பின்னாடி வரையாண்ணா வரவே வராது. காமதேவன் படி எதை கேட்டாலும் கொடுக்கும், ஆனா எங்க மாட்டு தொழுக்க வந்து நிக்கிறியான்னா வரவே வராது. ஆனா கண்ணன் எதை கேட்டாலும் கொடுப்பன் வருத்தப்பட்டு, தன்னையே கேட்டான்னா சந்தோஷமா பின்னாடியே வந்துடும். அப்படிப்பட்ட நிலை தான். ஏன்னா நீ என்ன பண்றானா, சில பேர்லாம் காமதேவன் போயிட்டு 10 லட்சம் கொடு, 15 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு அப்படின்னா பரவாயில்ல, எனக்கு வேர்வை வந்துட்டு கை கொட்டி கொடுக்குறியா, கை கொட்டி கொடுக்குறியா வேர்வை படைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா எவ்வளவு அதுக்கும் அசிங்கம், கேட்கறவாளுக்கும் அசிங்கம். அந்த மாதிரி கண்ணன்ட்ட போயிட்டு எனக்கு சொத்து கொடு, திரவம் கொடு, பாஜா கொடு, பத்தா கொடு, இது கொடு கேட்டா பிரயோஜனம் மேல, அதை விட நீ வந்துடும் அப்படின்னா அதைத்தான் தெரிவிக்கிறேன். ஆனா அதேதான் எனக்கே தன்னை தந்த கர்த்தான். இப்ப கதிப்பாந்தத்துல இந்த நாவல் பழக்காரி எப்படி தெரிஞ்சுட்டா, பிரம்மாவால தெரிஞ்சுக்க முடியல, இந்திரனால தெரிஞ்சுக்க முடியல, சிவபெருமானால தெரிஞ்சுக்க முடியல, இவ எப்படி தெரிஞ்சு தெரிஞ்சா, யாரும் போகல இந்த சப்தம் இருக்கு. அப்ப இந்த சப்தம் வரத்திய அவ இங்க கைகளை சுவாமி அவா இத்தனை தூரம் படிச்சிருக்காரா இருக்கிறேன், எப்பவுமே நிறைய படிச்சுட்டாலும் நிறைய, அதனாலதான் சேஷத்துவம் 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 அப்படின்னு திருப்பி 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 சீவைஷ்ணவா சொல்றது காரணமே தான். ஞாத்ருத்வம் வந்துருத்தினாலே நான் ஞானி ஆச்சே ஞானி ஆச்சேன்னு தலை நிமிடம் ஆச்சோம், அகமேவா அப்படின்னு தலை நிமிடம் ஆச்சோம். ஞானி என்ன, அவனுக்கு அடிமை என்கிற ஞானம் தான் பிரதானம். ஞானம் உண்டு, என்ன ஞானம் உண்டு, அவனுக்கு அடிமை என்கிற ஞானம் பிரதானம். அவெல்லாம் அந்த நிலையில இருக்க, நான் ஞானி நான் ஞானி தபஸ் பண்ணி இதெல்லாம் வந்திருக்கேன். ஏன்னா அவ வந்து சாத்தியோபாயனேட்டர்களா இருந்து தபஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பதவியும் பெற்றிருக்கான். பிரம்மான்றது பதவி, சிவம்ன்றது பதவி, இந்திரன்ன்றது பதவி. இந்திரன்னா இந்திரன், இந்திரனுக்கு பேர் இல்லை அவன் அந்த பதவி, அந்த பதவியில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவ எத்தனை தபஸ் பண்ணிருக்கா, எத்தனையோ பண்ணி எத்தனையோ சிரமப்பட்டு எத்தனையோ யுகங்களாக பண்ணி அதை பெற்றிருக்கா இல்லையா, அதே போல இதை பண்ணி பெற்றுக்கலாம்னா வர முடியாது. யாரும் போர் நிலைமை என அறிவறிய எம்பெருமான் அதைத்தான் சொல்லுவா. அப்ப நாவல் பழக்காருக்கு தெரிஞ்சுத்தணும், தெரிஞ்சுட்டா இல்லையா, இது இந்த பெரிய விஷயம் இல்லை. இந்த நாவல் பழக்காரத்தை ததிப்பானவன் அதேதான், அவன் யாரோ தாயா படத்தின் வந்துட்டு இருக்கா, துரத்தின்னு வந்துட்டு இருக்க என்ன பண்றது, குடுகுடுன்னு ஓடினா கடிச்சு நேரம் இந்த ததிப்பானவனுடைய திருவாளிக்கு போனான், அங்க போய் எங்க ஒடிகிறது எங்க ஒடிகிறதுன்னு பார்த்தான், அவனே காட்டி கொடுத்தா அந்த பானைக்குள்ள ஒழிஞ்சுக்கும், ஒழிஞ்சுட்டான். ஒழிஞ்சு ஒண்ணுன்னு இப்ப பாருங்க, சாதாரண சத்தியம்பதா தர்மம் சரா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இவன் பொய் சொல்லிட்டு மோசம் போயிருக்கான். பொய் சொல்லியிருக்கான், கண்ணன் இருக்கானே இல்லைன்னு பொய் சொன்னா இல்லையா, இங்கு உண்டு என்றேனா இரங்கை இல்லை, இங்கு இல்லை என்றேனா ததிபாண்டவனை போல, திருக்குளூர் பெண்குள்ள வார்த்தை ஆச்சரியமா நிறைய கேட்கிறார், இருகையும் விட்டேன திரௌபதியை போல, இங்கு உண்டே உண்டு என்றேனா பிரகலாதனை போல, இங்கு இல்லை என்றேனா ததிபாண்டவனை போலன்னு தெரிவிக்க இல்லையா. இப்ப ததிபாண்டவன் பொய் சொன்னா, பொய் சொன்னா மோட்சம் உண்டுன்னு எந்த சாஸ்திரம் ஒத்துக்கோ ஒத்துக்காது, ஆனா பொய் சொல்லி மோட்சம் போயிருக்கான். மோட்சம் போன தான் மட்டும் இல்ல, ஒரு அஜித்தையும் கூட்டிட்டு போயிருக்கான். அந்த அஜித்து அஜித்துக்கு ஒண்ணுமே கிடையாது, அஜித்தையும் கூட்டின்னு போயிருக்கான். அஜித்துக்கு பிரார்த்தனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுதான் அதனால அந்த இந்த விபீஷன் வரைச்ச 4 பேரோட வந்தான் இல்லையா, 4 பேரோட வந்திருக்கான் இல்லையா, இந்த 4 பேர் சரணாகதியே பண்ணலையே, அவருக்கு என்ன மாதிரி அவளுக்கு அவருக்கு அனுகிரகம் கிடைச்சிருக்கோம், ராமடி அனுகிரகம் அப்படின்னு சொன்னார். ஒண்ணும் இல்லை, நீ 4 பேர் அவளா சித்து ஞானமாவது இருக்கு, அட்லீஸ்ட் கையை கூப்புன்னா கையை கூப்பதா தெரியும், இந்த பானைக்கு என்ன தெரியும். பராசரப்பட்டு சொல்லுவானா, நீங்க இப்பயும் போனா அங்க போய் சேவிக்கலாம், வாசல்ல பானை தான் முதல்ல இருக்கும், சீவைகுண்ட காலத்துல முதல்ல பானதான வரவேற்கிறது இருக்கும்னா அதிக சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்ப யாரும் போறா இந்த யசோதி தெரிஞ்சிருந்த பெரிய விஷயம் இல்ல, பானை தெரிஞ்சிருந்துருக்கு, பானை தெரிஞ்சிருந்த அஜித்து அந்த பானைக்கும் சேர்த்து கொடுக்கணும்னா, அப்ப என்ன இவருடைய நிலைனா, தான் காட்டுன காட்டுறது ஆரம்பிச்சானா ஒருத்தரால நடக்க முடியாது. திரு கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ள ஒக்கின்றது, இவர் ஏதாவது பிரயத்தனம் பட்டாரா திருப்பநாழ்வார், ஒரு பிரயத்தனம் பண்ணல, என்ன பிரயத்தனம் பட்டார், இவர் இருக்கதோ நிச்சலாபுரி என்று சொல்லக்கூடிய ஒரே உள்ள இருந்துருக்கார், அங்கிருந்து அந்த கோபுரத்தை பார்த்து சேவிச்சுருக்காரு, தான் தானம் தானம் பண்ணிட்டு காணம் வந்து வீணானாக பண்ணிட்டு பிற ரங்கநாத சேவிச்சிருக்காரு. அவர் இது சேவிச்ச ஒரு தடவை கூட சேவிச்சிருக்க நேரடியா, அப்படி இருக்க செய்தையும் அவருடைய திருக்கமலபாதம் அவருடைய திருவடி நேரம் என் கண்ணின் உள்ளன, கண்ணின் உள்ள போயிடுதுன்னா கண்ணுக்குள்ள போய் இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் இது வச்சுக்கலாம். அப்ப பெருமாளா பார்த்து தெரியினா தான் உண்டே தவிர இவர் பிரயத்தனம் ஒரு பிரயத்தனம் கிடையாது, அதுதான் தெரிவிக்கிறார். யாரும் போ நிலைமையான அறிவறிய எம்பெருமா,
யாரும் போ நிலைமை என அரி எளிய என்பவன். ஏன் இத்தனை இதுக்கு கோவர்த்தனம் தௌத்திரம் பண்ணானே எப்படி வேணாம், இவெல்லாம் படைகளை கொண்டு போய் அந்த இந்திரனுக்கு கொடுக்கணும் தான். வேண்டாம் வேண்டாம், இந்திரனுக்கு தான் உங்களுக்கு மழை கொடுக்கறது யாரு, மழைதானே மலைக்கு பண்ணலாமே. அவ ஒரு வார்த்தை பேசுற இதுதான் பெரிய விஷயம். அந்த நம்பிக்கை தான், அந்த கோபகுமார்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு வரல. சாஸ்திரம் படிச்சுட்டவன் தவிர சாஸ்திரம் படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு அவன் இது என்னமா இது என்னமா இது என்னமா திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருக்க தவிர அவ ஒரு கேள்வி இத்தனை வருஷமா பண்ணிட்டு நீ சிறு பையன் ஏழு வயசு பையன் நீ சொல்றது நான் கேட்கணுமா? எல்லாம் வயசானவன் நிறைய பேர் இருக்கா இல்லையா, நான் சொல்றது எடுத்துக்கணும் ஒரு வார்த்தை சொன்னாலன்னா சொல்லவே இல்லை. கண்ணன் சொல்லியாச்சுன்னா அது ஒரு வார்த்தையே கிடையாது, உடனே இருந்து அது மட்டும் எல்லாரும் கண்ணை முடிக்கணும்னு சொல்லிட்டோம். நீங்களா கண்ண முடியுங்களோ சாப்பிட போறது நீங்க பார்க்கப்படாது சாப்பிடாதுன்னா அகங்கோவர்த்தன வசனையும் அத்தனையும் சாப்பிட்டா இல்லையா, அத்தனையும் சாப்பிட்டு இந்த இடத்துல வேட்சாத்தா கேட்டாங்க ஒருத்தருக்கா கொடுக்க வேண்டாமான்னு. இத்தனை பேர் வந்திருக்காள், எத்தனை வண்டி வண்டியா இருந்து போயிருக்கா, அத்தனை வண்டியில கொஞ்சம் உடுத்து கலந்தன் கீழகவாடை உடுத்து கலத்ததுண்டு பாத்திரத்தில் இருக்கச்ச அந்த பிரசாதம் போனகம் செய்த செய்தம் தருவரேன் புனித வண்டி ஒருத்தருக்காக கொடுக்க வேண்டாம், ஒருத்தருக்கு கொடுக்காம அத்தனையும் தானே சுவாகா அப்படின்ட்டானே, அகம் கோவர்த்தன வச்சு சுவாகா அப்படின்னே, இது நியாயமே இல்லையே சுவாமி அப்படின்னாரு. அப்ப சொல்ற தெரிவிக்கிற ஆச்சாரியா இருக்கு, ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இல்ல இல்ல எப்பவுமே தனக்குன்னு வந்துருத்தனாலே பெருமாள் எல்லாருக்கும் கொடுத்துருவான், இன்னொருத்தருக்கு தேவதாந்திரத்துக்கும் போயிருத்தன அது இந்திரனுக்காக கொடுக்கப்பட்டது, இந்திரனுக்காக கொண்டு போனப்பட்டது அந்த பிரதாரத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டான், ஏன்னா அதை சாத்தனம் தமோகுணமும் ரஜோகுணம் ஏற்படும். அதனால இன்னொருத்தர் கொடுக்கல, தனக்காக ஏற்பட்ட பிரசாதம் தான் எல்லாரும் கொடுத்துருப்பாங்க, நிச்சயமா கொடுத்துருப்பாங்க. அந்த அர்த்தத்தை காட்சிருக்க சொல்ல வேண்டாம், அத்தனை தூரம் அப்ப கண்ணனுக்கு பாடம் புகரன்னு ஏழு நாள் பண்ணானோ அப்படி பண்ணியிருந்து கூட அவனுக்கு தெரிஞ்சுக்கலையே, அவனும் தெரிஞ்சுக்கலையே. கல்லெடுத்து கல்மாறு காத்தா என்னும் இத்தனை பார்த்தா அந்த பஞ்சத்தையும் அப்படி கட்ச யாரும் போர் நிலைமை என அறிவறிய எம்பெருமான், யாரும் போர் நிலைமை என அறிவறிய எம்பெருமான். இப்ப அந்த இடத்துல இந்த நிலை ஒழுங்கு நம்ம பார்த்தணும், அதாவது என்ன தெரிதல் நினைதல் என்னலாக திருமால இந்த என்ன புரிய சொல்லியிருந்தது, நியாயமாத்த பிரபஞ்சன லப்தையா நமேதையா பகுநாஸ்மிதேன எமேய வேஷம் சுருணுதே தேனலப்தையா தத்தேஷ ஆத்மா குணுதே தனுன் சுவாம். அவனை பார்த்து பிரம்மத்தை தெரிஞ்சு கொண்டு பேசியோ தெரிஞ்சு கொள்ள முடியாது, பார்த்து தெரிஞ்சு கூடாது உணர்ந்து தெரிஞ்சு கூடாது அப்படின்னு சொல்லித்து இன்னொன்று என்ன சொல்லிட்டு ஆத்மாவார திரட்டவியோ சோதவியோ மந்தவியோ நிதித்தாசவியா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காணத்தகந்தவன் கேட்கத்தகந்தவன் அனவரதம் சிந்தனை தகுந்தவன் இடைவிதா சிந்திக்கத்தகவன் தாக்கத்தகவன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்க முடியாதுன்னா தெரிஞ்சுக்கலாம் அவன் காட்டினால், தெரிஞ்சிக்க முடியாது அவன் காட்ட முடியாதுன்னா காட்டக்கூடாதுன்னா அவன். அதைத்தான் இந்த பாத்திரம் பாருங்க, காட்டவே கண்ட பாத கமலம் திருப்பநாழ்வார் அமலாதிபுரான் பாசன் பாத்திரத்தை தனியன்றே ஆ பாத சுட இது சம்ஸ்கிருத தனியன் அடுத்த தனியன் காட்டவே அது வேற மாதிரி கண்டபாதம் கடமை காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாட விந்து தேட்டர் உதரபந்தம் திருபாபு கண்டம் சுவாய் மேலாது பேர பாசனம் இது சொன்னா. அப்ப அத்தனை தினம் பண்றதுக்கு என்னன்னா பகவான் காட்டினான்னு நினைச்சான்னா காட்டியே திருவன், அதுக்கு எந்த பிரயத்தனம் என்ன காட்ட முடியாதுன்னு நினைச்சானா காட்டக்கூடாதுன்னு நினைச்சுட்டானா, இவன் எத்தனை பிரயத்தனம் பண்ணாலும் காட்ட முடியாது. அது என்ன அறிவறிய எம்பெருமான் அறி எளிய எம்பெருமான், யாரும் போர் நிலைமையன அறிவறிய எம்பெருமான் யாரும் போர் நிலைமையன அறி எளிய எம்பெருமான். அதுக்கு அடுத்தது இன்னொரு வாக்கியம் வேத வாக்கியம், விஸ்வச்ச ஆயத்தனம் மகத்து விஸ்வச்ச ஆயத்தனம் மகது இதை கூட சொல்லிப்பா ஊஞ்சல் கூட விஸ்வச்ச ஆயத்தனம் மகது இந்த விஸ்வத்துக்கு அதிபதியான பகவான் அந்தந்த எந்த இடத்துல இருப்பான்டா ஆயத்தனம் மகது அவனுக்கு பெரிய வாசஸ்தலம் எதுன்னா அடியாருடைய நெஞ்சகந்தான், அடியாருடைய நெஞ்சகம் இருக்கையே அந்த நெஞ்சகந்தான் அடியா விஸ்வஸ்த ஆயத்தனம் மகது அடியாரோட நெஞ்சகத்தில் இருக்கிற மாதிரி பெரிய அரவிந்த பாவையோடு அகம்படி வந்து புகுந்து பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அகம்படி என்கிட்ட வந்து புகுந்தானா அது மட்டும் இல்லை, நின்றதந்து ஊரகத்து இருந்ததந்து பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம் அன்று நான் பிறந்திறேன் பிறந்த பின் மறந்திறேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என்னெஞ்சுலேன்னர் என்னஞ்சான். அப்ப விஸ்வச ஆயத்தனம் பகுதுன்னா இங்க ஆழ்வார் என்ன பாத்திரம் பெறுகிறார், நெஞ்சமே நீள் நகராக இருந்த என் தஞ்சனே, நெஞ்சமே நீள் நகராக பெரிய நகரமா, எவ்வளவு பெரிய நகரம் சீவைகுண்டனா, சீவைகுண்டெல்லாம் சிறியதுன்ட்டார், சீவைகுண்டெல்லாம் சிறியதுன்ட்டார், சிறிய நகரத்தை போய் நீ சீவைகுண்டத்தை போய் சிறிய நகரத்தெல்லாம் சொல்றீங்க, இதான் சுவாமி திரிபாதசியா அமிர்தம் திவீன்னு சாத்திரம் சொல்லியிருக்கேன்னா சாத்திரம் சொல்லிருக்கலாம், ஆனா என்னுடைய நகரத்தை பார்க்க என்னுடைய நெஞ்சத்தில் இருக்கிற பகவான் ராசம் பண்ற நகரத்தை பார்த்தா சீவைக்குட்டம் சிறியது, இளங்கோயில் கைவிடுன்னு இளங்கோயில் கைவிடு கல்லும் கல்லும் கனகடலும் வைகுந்த மாநாடும் புல்லென ஒழிந்தன கொள் அருளாடி பார்த்தோம், கல்லும் கனகடலும் வைகுந்த மாநாடும் புல்லென ஒழிந்தன கொள் கல்லும்னா திருவேங்கடம்
திருவேங்கடம் சில பேர் போலாம் போய் சேவிக்க போனாலாம். திருவேங்கடம் இல்லையே கிளம்பி போயாச்சு, பத்து நாள் ஆயிடுச்சு கிளம்பி போயிடுச்சு. எங்க போயிட்டார் அப்புறம் இடத்துக்கு போயிரு பின்னாடி பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. கனகடல் திருப்பாறுக்கு போய் சேவிக்க போனாலாம், அங்கேயும் இல்ல அவர் கிளம்பி போய் பத்து நாள் ஆயிடுச்சு. வைகுந்தத்துக்கு போனாலும் அங்கேயும் இல்ல கிளம்பி போய் பத்து நாள் ஆச்சு. எங்க போயிட்டாருன்னா ஒண்ணுமில்ல, கல்லும் கனகடலும் வைகுந்தமான புல்லென ஒழிந்த அளவுகள் அங்க புல்லு முளைச்சு போயிட்டான். எப்ப தெரியுமா புல்லு முளைக்கும், நம்ம ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம், அந்த பாதையில யாருமே போகிறேன்னு என்ன ஆகும், புல்லு முளைச்சு போயிட்டுல. அப்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறவாலே இல்லையா பெருமாள் அங்க இல்லாதபடியால, திருப்பார்கடல் போறவாலே இல்லையா பெருமாள் அங்க இல்லாதபடியால, திருவேங்கடம் போறவாலே இல்லையா பெருமாள் அங்க இல்லாதனா, அதெல்லாம் என்ன ஆயிடுது புல்லு முளைச்சு போட்டு. கல்லும் கனைகடலும் வைகுந்தமான புல்லென ஒடிந்தன கொள் அப்படின்னு. அப்ப அங்க எங்க இருக்கான்னா அத்தனை பேரும் அங்க இருக்கிற பெருமாள்லாம் எல்லாம் வந்துன்னா தன்னுடைய நெஞ்சத்துக்குள்ள வந்து நின்றுட்டான். இங்க வந்து விழுந்துட்டானோ இதுக்குள்ள இருந்துட்டுருக்கான். இதுக்குள்ள இருந்துட்டு பெரும் வாழ்வா சொல்றான், எனக்குள்ள இருக்க வாஸ்துவம் தான் இந்த இடத்துல இவங்க சௌக்கியமா இருக்கணும், இதுதான் இதுதான் பெரிய இடம், இந்த பெரிய வாசஸ்தலம். எப்படிப்பட்ட வாசஸ்தலம்னா ஆயத்தனம் விஸ்வஸ்த ஆயத்தனம், நெஞ்சமே நீல் நகராக இந்த இந்த பெரிய நகரமா இருக்கு. எப்படி நகரமா இருக்குன்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இதுல வெள்ளை சுருசங்கர் ஆடி என்று தாமரை கண்ணனன் நெஞ்சினோடு உள்ளே கடாகுண்ட வாற்றைக்கானது என் சொல்லி சொல்லுகிறேன் அன்னமேர்கால் வெள்ளை சுகமகம் வீற்றிருந்த வேத ஒளியும் விழா ஒளியும் வில்லைக்குழா விளையாட்டு ஒளி மரா திருப்பேரையில் சேர்வன். அதை என்ன தெரிவிக்கிறானா, வெள்ளை சுருஷங்கோடு ஆடி ஏந்து தாமரைக்கண் நெஞ்சினோடே புள்ளைக்கனாக ஆற்றை காணது உள்ளுக்குள்ள கருடோத்சவம் கொண்டாடுறான். ஏசல் நடந்துட்டு இருக்கான், ஏசல் என்னுடைய நெஞ்சத்துக்குள்ள ஏசல் நடக்கிறது நீங்க செவிக்கலையா ஆழ்வார் நம்மளை பார்த்து கேட்கிறேன். புள்ளைக்கனாக ஆற்றை காணீர் செவிங்கோ 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 உள்ளுக்குள்ள ஏசல் நடக்கிறது பாருங்க. எங்க செந்திருப்பேர் என்கிற மகர நெடுங்குடைக்காதர் அந்த செந்திருப்பேர் என்பருமான் உள்ளுக்குள்ள ஏசல் பண்ணிட்டு இருக்கான். இவரு ஏசல் பண்ற அளவுக்கு இவ்வளவு பெரிய நகரமா இருக்குன்னா ஏசல் இந்த இடத்துல நகரம் பண்றதுலாம் ஏசல் நடந்து போறாதான். ஆழ்வாவுடைய நெஞ்சுதான் பெருசா இருக்கான், விஸ்வச ஆயத்தான் நெஞ்சமே நீல் நகராக பெரிய நகரமா இருக்கான். அத்தனை பெற்ற பெரிய நகரமா இருக்கிறேன். ஆனா சாஸ்திரம் சொல்லிதான் அங்குஷ்டமாஷ்ட புருஷகா மத்திய ஆத்மனை திருஷ்டதின்னு ஒரு கட்ட அளவுக்குதான் இருக்கு, கட்ட அளவுக்குதான் இருக்கு, கட்ட விரல அளவுக்குதான் அங்க உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்க இப்படி இருக்கச்சே திருமணம் அங்க இருக்க முடியுமா, அவருக்கு பெரிய இடமா இருக்கு, அவருக்கு பெரிய இடமா இருக்கு. அதைத்தான் தெரிவிக்கிறார். இதுதான் வரதராஜ பஞ்சாசத்துன்னு 50 ஸ்லோகம் பண்ணார் தெரிவிக்கிறார் ஆசீர்வா. என்னன்னா இது உள்ளுக்குள்ள நீ இருந்துருக்கே, இது உள்ளுக்குள்ள மலம் மஜ்ஜை சீ ரத்தம் எத்தனை இருக்கு, நாங்களே ஏதோ பார்க்க இதுல போட்டு காமிச்சு பார்க்கச்சே அடுத்த ரெண்டு நாள் சாப்பிடாம இருக்கணும். பார்த்ததுக்கு நேரடியா பார்க்கல, மறைமுகம் ஆகத்ததுக்கு சாப்பிடாம இருக்கணும், நீ நேரடியா அங்கேயே இருக்கே என்னமா நீ இருக்கேன்னு கேட்கிறேன். அப்பெல்லாம் உனக்கு இது சிகிப்சை ஏற்படாதா, அது சிகிப்சைன்னா அது ஒரு வெறுப்பு, வெறுப்பு உனக்கு ஏற்படாதா, அதுக்குள்ள நீ எப்படி இருக்கணும் விசச்ச ஆயத்தனம் மகது எதுக்குள்ள நீ அப்படி எப்படி இருந்துருக்க, இவங்க ஜீவிச ஏற்படாதா அப்படின்னு கேட்கிறாரு தேசிகன். எதுக்கு சொல்லுவாங்கன்னா அப்ப அங்குட்ட மாத்திர புருஷகாத்த மாத்திரம் சிட்டதுன்னா இதுக்குள்ள இருந்தாவிடா இந்த நகரத்தை பெருசா வச்சிருந்துக்கலாம். என்ன பெரியதுன்னா இந்த உள்ளத்துல இருக்கக்கூடியது நிலைதான் பெரிய நிலை. அது மட்டும் பெரிய ஆழ்வார்த்த நிலைக்கு என்ன பண்ணாருன்னா மாயமான அது அரவிந்த பாவியம் தானும் அகம்படி வந்து புகுந்துன்னு பனிக்கடலை பள்ளிகோடை உலக விட்டு ஓடி வந்தாங்க. அது வேற அது வேற அது மனக்கடல் வாழ்ந்தவன் இந்த அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்துனா அங்கிருந்து கிளம்பிட்ட திருப்பாதம் கிளம்பினான். விராட்டு கேட்கல எங்க போயிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு, திருப்பார்கள் நெருக்கடியா இருக்கும் நெருக்கடியா இருக்கு, பெரியாழ்வார் திருவுள்ள கொஞ்சம் விசாரமாயிடுத்து அங்க போலான் இருக்கேன். இப்ப நான் என்ன பண்றதுன்னா நீ இங்க எந்த போயிருந்த நீர் போயிட்டு நாங்க என்ன பண்றது, அவர்கள் அரவிந்த பாவையும் கிளம்பியானா பாதை கிளம்பின உடனே உடனே பக்கத்து இருக்கக்கூடிய ஆதிசேஷன் நீர் இங்கே இரு நான் போயிட்டு கொஞ்சிட்டு வந்துருந்தேன், நீர் போயாச்சுன்னா எனக்கு என்ன இருக்கு, நானும் கிளம்புறேன்னா சரி இவா கிளம்ப அங்க முக்கோட்டு முக்கோடு ஜெயவர்கள் இருக்கா இல்லையா அவளும் கிளம்பிட்டானா சுவாமி. அத்தனை பேர் உங்க ஒரு பெரியார் திருவுத்து இடம் இருக்கான்னா அங்க நெருக்கடியா இருந்தது, அந்த நெருக்கடி இங்க இல்லைன்ட்டு அந்த நெருக்கடி பெரியார் திருவுத்து அவ்வளவு பெரிய விசாலமா இருக்குன்றது எதுக்கு சொல்லுவாங்கன்னா அத்தனை தூரம். அப்ப ஆழ்வார் என்ன சொல்றார், நெஞ்சமே நீல் நகராக இருந்த என் தஞ்சனைன்னு சொன்னேனே இருந்தாலும் அங்கேயும் விட்டுடாது, இது பெரும் கோயில், இந்த இந்த திருவள்ளம் இருக்கே இது பெரும் கோயில், அது இருக்கே அது வந்து இளங்கோயில்னு பேர். எது இளங்கோயில், ஸ்ரீவைகுண்டம் திருப்பார்கடல் திருவேங்கடம் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோழ எண்ணம் பொறிப்பிடம் மாயன செந்தநல்லூர் அவதன்னுடன் வந்திருப்பிடம் மாயன ராமானுஜனத்தை இன்னவன் வந்திருப்பிடம் மேல பாசனம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த அந்த இளங்கோயில் அந்த சிறு கோயிலையும் விட்டுடாத, அங்க வரவாளுக்கும் அனுக்கிறது வேணும், அனுக்கிறது வேண்டபடியால நீ என்ன பண்றன்னா அங்க இருந்து கொண்டு நீ வந்து அங்கே இருந்துக்கோ எல்லையே உள்ளத்தையும் இருந்துக்கோ, ரெண்டையும் இருந்தா தான் உனக்கு சரியா இருக்குமே தவிர இங்கேயே இருந்திருந்தா பிரயோஜனம் இல்லை
அதனால விஸ்வஸ்து ஆயத்த நம்பர் சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் நெஞ்சவன் நீர்நகராக அடியும் சொல்லியிருந்தாலும் அங்கேயும் வாழ்ந்துருக்கு இங்கேயும் வாழ்ந்துருக்கு தெரிவிக்கிறார். இத்தனை சொல்றதுக்கு என்ன காரணம்னா சாஸ்திரம் என்ன பண்ணிட்டோ அதே தான் தெரிவிக்கிறார். சாஸ்திரத்துக்கு நேர் மாற ஒரு வார்த்தையும் வைக்க மாட்டார். இப்ப ஒரே விஷயம் சொல்றேன், அருள் கொண்டு ஆயிரம் இத்தமை பாடுதான், அருள் கொண்டு ஆயிரம் இத்தமை அருள் கண்டி இவ்வுலகம் அருள் கொண்டாடும் அடியவர் என்கிற அருளினான் அவ்வருமறையின் பொருள், அருளினான் அவ்வருமறையின் பொருள்னர். இடத்துல பெரியவாச்சந்திரலே ஆகட்டும், அதே போல நாயனாருடைய வியாக்கியானம், நஞ்சியோடைய வியாக்கியானம் உண்டு, நம்பியருடைய வியாக்கியானம் உண்டு, அழகிய பிள்ளை அழகிய மனவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியம் கண்ணீர் திருத்தம் உண்டு, நாயனாருடைய வியாக்கியம் உண்டு, பெரியவாச்சந்திரனுடைய வியாக்கியம் உண்டு. அவர் கேட்கிறா என்ன கேட்கிறான்னா, இவர் அருள் கொண்டாடும் அடியவர் என்பது அருளினான் அவ்வருமறையின் பொருள் சொல்லியிருக்காரு. அருமறையின் பொருள் எங்க இருக்கு பாட்டுல இல்லவே இல்லையே, என்னமா இவர் சொல்றாரு அப்படின்னு மறுபடியும் ஒண்ணு பாட்டு தெரிவிக்கணும், கொஞ்சம் நிதானமைகள் இந்த விஷயத்தை மாட்டது. இப்ப ஆச்சரியமா எடுத்திருக்காரு, அருள் கொண்டாடும் யார் அருள், அருள் கொண்டாடும் அடியவர், அடியவர்கள் பகவானுடைய அருளை கொண்டாடுவார்கள். அப்ப அருளை கொண்டாடு, அப்ப அருளை கொண்டாடுவர்கள்தான் அடியவர்கள் பேரு. எனக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு அவளுக்கு அடியவர்கள் பேர் கிடையாது. அடியவர்னு யாருன்னா சேஷத்துவ ஜானம் பாரதந்திர ஞானம் இருக்கிறவர்களுக்கு தான் அடியவன் பேரு. அவ எப்படிப்பட்டவா, பகவானுடைய அருளை கொண்டாடுகிறவர்கள் அவர்களுக்கு தான் அடியவர்கள் பேரு. அப்ப அடியவர்கள் சப்தமே சேஷத்துவ ஞானமும் பல் திருப்பல்லாண்டு பாடினா அடியவர்கள் பேரு. நானும் அடியவன் நானும் அடியவன் பக்தர் பக்தர் சொல்லி பரவல அந்த மாதிரி இல்லையில, அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற, அடியவர்கள் எப்படிப்பட்ட அடியவர்கள், பகவானுடைய அடியவர்களா, இங்க ஆழ்வாருடைய அடியவர்கள்னா ஆழ்வாருடைய அருளை கொண்டாடினால் அடியவர்கள் ஆழ்வாருடைய அடியவர்கள் இன்புறார்கள் இன்பு கூறுகிறார்கள் அப்படின்னா அந்த அர்த்தம் இல்லை. இந்த அடியவர்கள் என்ன பண்ணான்னா முதல் முதல்ல இவர் அருள் கொண்டாடணும் கொண்டாட மதுரகவியார் சொல்லிட்டு இருக்காரு, இவர் வேதத்தை தமிழ் ஆக்கியிருக்காரா அப்படின்னு மதுரை விட்டு போய் கேட்டுக்கலாம். ஆக்கியிருக்காரு பண்ணிட்டாரு, வேதத்தை ஒண்ணு எஸ்ருதே உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா பண்ணியிருக்காரு அப்படின்னார். எங்க பண்ணிருக்காருன்னா பாட்ட பாருமே, அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினால் அவ்வருமறையின் பொருள், அந்த மறை அவ்வருமறை மறைன்னு சொன்னா மறைச்சு சொல்றது, அவ்வருமறைனா ரொம்ப துர்லம் தெரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டம், அவ்வருமறையின் பொருள்னர் அவ்வருமறை அப்படியே கொடுக்கல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த அவ்வருமறையை பொருள்னர். அப்ப அவ்வருமறையை அப்படியே கொடுத்தா என்ன ஆகுதுன்னா சாஸ்திர சம்மதம் இல்லாது. ஏன்னா ஆழ்வார் வந்து நான்காவது வர்ணத்தவர், வேளாளர் குலத்தவர், வேளார் எந்தெந்த வர்ணத்துக்கு என்னென்ன யோகியதை உண்டோ அந்தந்த யோகியதை மட்டும் தான் பாத்திரமே இருக்கணும். இப்ப ஒண்ணு வேண்டாம், நாலாவது நீங்க எங்க தேடி பார்த்தாலும் சாஸ்திரத்தோட சப்தம் எங்கேயா ஒரு இடத்துல இருக்கணும் இருக்கவே இருக்காங்க. இப்ப வயலாளி மனவாளன் திருமந்திரத்தை கொடுத்தார், திருவிங்கார் கொடுத்துருக்கா இல்லையா, இப்ப ஆச்சாரியன் அவரு சொல்லி கொடுத்தோன்னா என்ன சொல்லிப்பார், ஓம் நமோ நாராயணன் சொல்லி கொடுத்தாரு இல்லையா, சொல்லி கொடுத்துருக்காரு. உடனே இவர் பாத்திரம் பாடினார், வாடினேன் வாடி வரிஞ்சினேன் மனத்தா விருந்து இடம்பதிகள் பிறந்து பாடினார் இல்லையா, பாடின உடனே என்ன சொல்லிக்கணும், நலன் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா என்னும் நாமம் சொல்லிருக்கணுமா இல்லையா, அதுதானே அவர் சொல்லி கொடுத்துருப்பார். இப்ப நமக்கு நமக்காக அதுன்னு சொல்லி கொடுக்குறார், அப்ப அவர் அதுன்னு சொல்லியிருக்கிறோம். அவர் என்ன சொன்னார், நான் நலன் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாம் வீட்டி பந்தம் பணவே மாட்டான். இதுதான் ஆழ்வாருக்கு கொண்டாடும் இல்லை, அது அவ்வருமறையின் பொருள், அவ்வருமறை அப்படியே கொடுக்கல, அருமறையும் கொடுத்தாச்சுன்னா டிரான்ஸ்லேஷன் அருமறையில அருமருடைய சாராம்சம் என்ன, அந்த சாராம்சத்தை கொடுத்தாருன்னு மதுரை தெரிவித்தார். உடனே அவெல்லாம் புடிச்சுட்டார், அடியார்கள்லாம் புடிச்சுட்டார். அருமறை பொருள் அருமறை பொருள் அருமறை சொல்றீங்க, அருமறை என்னது, இவர் என்ன பண்ணிருக்காரு, அதான் முதலியை சொல்றீங்க, அருள் கொண்டாடும் அடியவர் என்பார், அருள் கொண்டாடும் அடியவர் என்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அருள் கொண்டாடும் அடியவர்களுக்காக அருளை கொண்டாடினார். அவ் அருமறை எங்க இருக்கு சுவாமின்னா சூட்டுபுள் வியாக்கணம் தேவாச்சன்பில் அருள். இப்ப பகவானுடைய நெருகேத்துவ கடாட்சத்தாலதான் மோட்சம், நம்முடைய முயற்சியால மோட்சம் கிடையாது. நல்லா இப்பதான் பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம். இப்ப ஆச்சாரியன் ஒன்று பண்றார், பகவான் ஒன்று பண்றார். இப்ப ஆச்சாரியன் மோட்சத்துக்கு ஒரு பரா கொடுக்க மாட்டாரா, கிடையவே கிடையாது. நம்முடைய எந்த ஆச்சாரம் மோட்சத்துக்கு மோட்சம் தான், ஆனா மோட்சத்துக்குண்டான வழியை வகுத்து கொடுப்பார். பெருமாளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாமே தவிர இவரே மோட்சாதிகாரியானா கிடையாது. விண்ணின் தலை நின்று வீடழைப்பான் எப்படி ராமானுஜன் மண்ணின் தலத்துதி போய் மரணாள மரத்தன் என்றத்துல பாத்திரத்தில் என்னதுன்னா அங்க நின்றுண்டு இவர் என்னுடைய சம்பந்தி இவர் என்னுடைய சம்பந்தி 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 சொல்லிட்டு இருப்பார். அதற்கு மேல இவரே மோட்சத்துக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஜீவாத்மாவுக்கு எந்த மோட்ச ஈச்சோ ஜனார்த்தனாக இதுதான் பெரிய கஷ்டம். எத்தனை பண்ணாலும் கடைசியில பெருமாட்டு தான் போயணும்.
ஆச்சாரியன் ஆச்சாரணி ஆச்சாரியன் எத்தனை சொன்னாலும் கடைசியில் யார் கொடுக்க போறதுன்னா பெருமாள் தான் கொடுக்க போறார். அப்படி இருக்கச்சு இதுக்கு முந்தின பாட்டில் கேட்கறா வரலாம், மதுரை கவியாவோட செய்திலாம் கேட்கறா. என்ன கேட்கனா, அருள் கொண்டாட மடியவர் என்பது அருளி நான் நன்மையால் மிக்க நான்மறையார் புண்மையாக்கிறது அம்மையாத்தனா என்னையால் நம்பியே நம்பினேந்திர நண்பர்கள் தன் நம்பினை மரபாரியம் செம்பன்பார திருக்குருவ நம்பிக்கன்று அறிய சந்தித்தேன் என்று இந்து தொற்றும் எழுமியம் தான் இந்து தன்பு எத்தறினோம் குண்டவார திருக்குருவ நம்பி என்றும் என்னை இகழன் காண்டினே கண்டு கண்டன்னை காரி மாறப்பினான் பண்டவரினை பார்த்திருக்கான் எந்த திசையும் அரம்பி உந்தமே ஷடகோபன் அருளையே அப்படின்னார். ஷடகோபன் அருளைத்தான் நான் கொண்டாடினே வேற எதுவும் கொண்டாடலன்னார். அப்ப அதெல்லாம் பிடிச்சிருந்தா சடகோபன் அருள் இருந்தா உனக்கு மோட்சம் உண்டா இல்லையே? அப்ப நீ என்ன பண்ணும், பெருமாள் அருளை எதிர்பார்க்கணுமா சடகோபன் அருளை எதிர்பார்க்கணுமா? நிச்சயமா சடகோபன் மோட்சம் கொடுக்க போறது இல்லை. நான் மாத்தி சொல்றேன் நீங்க நினைக்கலாம், இல்ல இவர் ரெக்கமெண்டேஷன் தான் பண்ண முடியும் ஒருவே இவர் பிராட்டிக்கே கிடையாது பாத்துருக்கோம் இல்லையா பிராட்டிக்கு அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அது பின்னாடி பாத்துக்கலாம். அப்படி இருக்கச்சே கிடையாது இருக்கச்சு இவர் தான் மோட்சம் கொடுக்குறாரு. அப்ப சிஷ்யால நினைக்கிறா சடகோபன் அருளையே கொண்டாடிந்துக்கு மோட்சம் கொடுப்பாரா? கொடுப்பாரு. என்னமா கொடுப்பார்? பெருமாள் தானே கொடுப்பாரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்சு என்ன அதுக்கு அடுத்த பாடு தான் இது அருள் கொண்டாடும் அடிவர் என்பார். இதுல அதுல என்ன பதில் சொல்றாருன்னா ஆச்சாரியன் இந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தால்தான் அவன் மோட்சத்தை கொடுக்குறான். பகவான் தான் மோட்சம் கொடுக்குறான், அவனுடைய அனுகிரகத்தால மோட்சம். ஆனா அவனுடைய அனுகிரகம் பெறத்துக்கு முன்னாடி எனக்கு அவன் இருக்கான் என்கிற ஞானம் எனக்கு வேணுமே. அந்த ஞானத்தை உபதேசிக்கிறது யாரு? அவர் உபதேசிக்கலையே, அவர் உபதேசித்தா பரவாயில்லையே. அப்ப ஞானத்தை உபதேசிக்கிறது யாரு? ஆச்சாரியன் உபதேசிக்கிறார். அப்ப அந்த ஞானத்தின் மூலமா அவனை தெரிஞ்சுக்கிறேன். அவர் தெரிஞ்சின்றபடியால் அவர் என்ன பண்றார், ஓ இவருடைய சம்பந்தம் இருக்கு அதனால இவருக்கு மோட்சத்தை கொடுக்குறான், அவருடைய கிருபையால கொடுக்குறான். பகவத் கிருபையாலதான் மோட்சம், நாம் பண்ணினதால மோட்சம் இல்லை. இருப்பினும் ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் இருக்கணும்? ஆச்சாரிய சம்பந்தத்தால நான் ஞானத்தை பெறுகிறேன். அந்த ஞானத்தை பார்த்துட்டு அர்த்தபஞ்ச ஞானம் இருக்கு, தத்துவத்திர ஞானம் இருக்கு, இதெல்லாம் இருக்கிறபடியால ஓ இத்தனை ஞானம் பெற்றிருக்கான் அப்படின்னு பகவான் பார்த்து இன்னார் ஆச்சாரனுக்கு இவர் சம்பந்தி பிரியத்துக்காக சொல்றேன். ஒரே விஷயம் சொல்றேன், அகிருத்திமத்த சரண அரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மபந்தம் பிதாமதம் நாரதமினி விலோக்கிய ரிஷீத மத்திருத்தம் அச்சிந்தித்வம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் தேசியுடைய வியாக்கியானம் உண்டு, பெரியவாசனுடைய வியாக்கியானம் உண்டு, ரெண்டு பேரும் என்ன தெரிவிக்கிறார், ஆச்சரியமான விஷயம் தெரிவிக்கிறார். அக்ருத்திமத்த சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மபந்தம் ஆலவந்தாடி ஸ்தோத்திரத்தில் வரக்கூடிய கடைசியில் வரக்கூடிய ஸ்லோகம் இது. என்ன தெரிகிறார், என்னை பார்க்காத நான் மோசம். ஆலவந்தாடி என்னை பார்க்காத நான் மோசம், நான் மோசமானபடியால நான் இன்னார் இன்னார் இதெல்லாம் தெரியலை. அதனால ஆலவந்தாருடைய பிதாமகரான ஆலவந்தார் நாதமணிகள் இருக்காரு, இவருடைய தாத்தா நான் பிறனா இருக்கேன் இல்லையா, என்னுடைய நாதமணிகள் நம்மாழ்வார்க்கு வேண்டப்பட்டவர், அதனால அவரை பார்த்து கொடுங்க. நான் மோசம், நான் மோசமானபடியாலே எனக்கு எனக்கு அந்த யோக்கியதை கிடையாது, யோக்கியத்தை இல்லாதபடியாலே அப்ப யாருக்கு யாரு இருக்கா, அப்ப யாராவது ரெக்கமெண்ட் பண்ண இல்லையா? இப்ப எனக்கு இதுதான் கண்ணன் சொன்னான், ஒவ்வொரு இடத்த திருடிட்டே வந்துருந்தான். ஒருத்தர் நல்லா கையை கலவா பிடிச்சிட்டா, ஒரு கோபியை பிடிச்சிட்டா, நீ யாருன்னு கேட்டான். யாருன்னு நேரா கண்ணன் சொல்ல வேண்டும் இல்லையா, நீ சுத்தி புத்தி பார்த்தான். பார்த்துட்டு யாருன்னு யாருன்னா, நான் பலராமனுக்கு தம்பின்னான். ஏன்னா ஊர்ல பலராமன் ரொம்ப நல்லவன், அவன் நல்லவன், அவன் தம்பி நானும் நல்லவன். அப்படி இவன் எத்தனை இத்தனை கிருத்திமம் இருக்குன்னு இவனுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அதே போல இங்க என்ன சொல்றாரு, ஆள வந்தார் அதுல நாதமணி பார், நாதமணி யாருக்கு நம்மாழ்வாருக்கு வேண்டப்பட்டவர், நம்மாழ்வார் சாட்சாத் கருத்திருக்கார் வேண்டப்பட்டவர், ஆனா நாதமணியை பார்த்து எனக்கு மோட்சத்தை கொடுந்தார். என்ன பார்த்துங்க, பெரிய வார்த்தாம்பலியும் ஜெயித்துக்கணும் விசாரிக்கிறார். நான் மோசம், எங்கிட்ட எதுவுமே இல்லை, கர்மஜான பக்தி ஒன்று இல்லை, நகர்ம நிஷ்டோத்தின் அசாத்தவின் அபக்திமான் நோற்ற நோன்பிலே நுண்ணறிவு எதுவுமே கிடையாது, நல்லதும் கிடையாது, எந்த நல்லது சொல்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது, அதனால அவன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போ ஒருவேளை நல்லது இருந்துட்டு, நல்லது இருந்துட்டு அப்ப நாதமணிகளை பார்த்து கொடுக்கலாமா, அப்படியே கொடுக்கலாமா? புரியத்துக்கு அவங்க ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு வகுப்புல ஒரு சீட்டு வாங்கணும், சீட்டு வாங்கினா அவளை தெரியாது, அவளை தெரியாது மட்டும் இல்லை அந்த சீட்டு வாங்கறதுக்குண்டான யோக்கியத்தை மார்க் என்கிட்ட இல்லை. அப்ப யாரோ ஒருத்தர் பார்க்கணும், அவர் மூலமா போகணும், அவர் மூலமா போனா ஓ இவர் அந்த அளவுக்கு இவருக்கு இவர்கிட்ட கட் ஆஃப் கிடையாது, மார்க் கிடையாது, அதனால இவர் நமக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்னு அவர் சிபார்த்து பண்ணார்னா இவர்த பணத்தை கொடுத்து அந்த இடம் நம்ம கடிச்சு விடுறது. ஆனா அதே நேரத்துல அந்த எனக்கு சிபார்த்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத அவ அங்க போறதுக்குண்டான யோக்கியத்தை எங்கிட்ட இருந்து வச்சுக்கல, பாருங்க யோகத்தை கிட்ட இருந்துட்டு வச்சுக்க, யோகத்தை நேரத்துக்கு
தொண்ணூறு வாங்கணும்னு இருக்க, தொண்ணூறு எங்கிட்ட இருக்கு, தொண்ணூறு எங்கிட்ட இருந்துட்டனா நான் எதுக்கு அவன் நிறுத்திட்ட போகணும், போக வேண்டாம் இல்லையா. அதே போல ஆளவந்தார் நல்லவர், ராமானுஜரே ராமானுஜர் ஆக்கப்பட்டவர், அவரது ஆமுதல்வன் கட்டாட்சித்தார் இல்லையா, ஐந்து ஆச்சாரியர்களை உருவாக்கினவர், ஸ்ரீரங்க ஸ்ரீயை வளர்த்தவர், ஸ்தோத்திரத்தை பண்ணவர், சதுஸ்லோகி பண்ணவர், இந்தந்த பெருமைகள் அவருக்கு உண்டு. அப்ப இந்தந்த பெருமைகள் அவருக்கு உண்டுன்னு இதை பார்த்துட்டு அந்த நாதமனுடைய சம்பந்தம் இல்லாம இவருக்கு மோட்சத்தை கொடுக்கலாமா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை தாங்க எடுத்திருக்கார், மோட்சத்தை கொடுக்கலாமான்னா இப்ப நம்ம இந்த லௌகிக்கு திருட்டா என்ன பார்த்தோம், எனக்கு அந்த மார்க் இருந்ததுன்னா நான் இன்னொருத்திட்ட போகவே வேண்டாமே, அவளே கூப்பிட்டு கொடுத்துருவா இல்லையா. அதே போல இந்த ஆளவந்தார்க்கு இந்த இந்த யோக்கியத்தையெல்லாம் இருந்தாலே அப்ப நாதமுனிகளுடைய சம்பந்தமே வேண்டான்னா, அப்பவும் சம்பந்தத்தாலதான் மோட்சமே தவிர இவர் பண்ணினால மோட்சம் இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப மதுரவை என்ன சொல்றாருன்னா, சிஷ்யால பார்த்து சொல்றாரு, நீர் இனிமோ அருள் கண்டீரி உலகின் அருள் அருள் நம்மாழ்வார் அருள் சொல்லிருக்காரு, அந்த பெருமாளே எங்கிட்டே எல்லா யோக்கியத்தையும் இருக்கு, மோட்சத்துக்கு வரதுக்கு உண்டான யோக்கியத்தை இருந்தாலும் இவர் இவருடைய சம்பந்தியான் பார்த்தா தான் மோட்சம் கொடுக்குறாரே தவிர, இப்ப பெருமாள் பார்த்தாலும் இவருடைய சம்பந்தப்படாதான், அவர் கொடுக்கிறார், அவர் தான் கொடுக்கிறார், அவர் தான் கொடுக்கிறார், அவர் தன்னுடைய கிருபையால கொடுக்கிறார். ஆனா எப்படி கொடுக்கிறார், இவர் ஞானத்தை ஊட்டின படியால. அப்ப அவர் கிருபை வருவதற்கு எது காரணமா இருக்கு, ஞானம். அப்ப ஞானம் யார் கொடுக்கிறார், ஆச்சாரியம் கொடுக்கிறார். அப்ப எது பிரதானமா இருக்கு, ஆச்சாரிய கடாட்சத்தாலதான் மோட்சம், மோட்சம் ஆச்சாரம் கொடுக்கல, ஆனா இந்த ஆச்சாரம் பார்த்து இவருக்கு சொல்லிக்கிறார் இல்லையா, சொன்ன உடனே கொடுக்கிறார் இல்லையா, அதை தான் இங்க தெரிவிக்கிறார். இந்த இவர் என்ன சொல்றாரு, அருள் அருள் கொண்டாடும் அடியவர் என்பது அருளினால் அவ்வருமறையின் பொருள் அப்படின்னா, அவ்வருமறையின் பொருள் இந்த பாட்டுல எங்க இருக்குன்னு கேட்டான். இப்ப அந்த பாட்டுக்கு இந்த பாட்டு சந்தேகம் தெரியாச்சு, இந்த பாட்டுல எங்க இருக்குன்னு கேட்கிறான். இல்லையே இருக்கேன்னு மதுரை கவி சொல்றாரு, எங்க இருக்கு, முதல் ரெண்டு வரையில தான் அடுத்த முன்னு அருள் கண்டீர் அருள் அருள் கொண்டு ஆயிரம் இந்த பாடுதான் அருள் கண்டீர் உலகம், அது வேற, அது வேற விஷயம். இந்த ரெண்டு வரிக்குள்ளதான் அவ்வருமறையின் பொருள் ஆழ்வார் சொல்லியிருக்கார் அப்படின்னா, எங்க சுவாமி இருக்கு, பாட்டே நாலே வரி தான், அந்த நாலு வரில் ரெண்டு வரிக்கும்னா பகவானுடைய கிருப்பையால தானே மோட்சம், சந்தேகம் இல்லையே. அப்ப பகவானுடைய கிருப்பையால மோட்சம், அப்ப மோட்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன பண்ண போறோம், பகவத் அனுபவ பிரீத்தி காரத்து கைங்கரியம், கைங்கரியம் பண்ணணும். அப்ப சாஸ்திரம் என்ன இதை சொல்றது, அவனை அடைவதற்கு அவனுடைய கிருப்பை தான் வழி, அடைந்த பின்பு அவனை அவனுக்கு கைங்கரியம் தான் பலம். கைங்கரியம் என்ன இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், நான் சொல்லாண்டு படுறேன் அதுவும் கைக்கிறது தான், போய் திவ்யதேசம் சேவிக்கிற அதுவும் கேட்கிறான், பெருக்கிறேன் அதுவும் கைக்கிறது தான், ஒண்ணும் இல்ல மனசே வாக்கே கர்ணமே, மனசால தியானம் பண்ற அதுவும் கைக்கிறது தான், வாக்கால ஸ்தோத்திரம் பண்ற அதுவும் கைக்கிறது தான், கையால எத்தனையோ கைங்கறி பண்ண அதுவும் கைங்கறி தான், என்ன கைங்கறியவனா பண்ணலாம். இப்ப பகவானை அடைவதற்கு வழி அவன் அவனே உபாயம், ஆரணக்கனின் பாதமே கர்ணாக தந்த, ஏன்னா இந்த இடத்துல என்ன பாருங்க, அருள் கொண்டாடும் அடியவர் என்ற அருளினால் அவ்வருமறையின் பொருள், அருமறைனா உபனிஷத்தின் சாரம், உபனிஷ சாரம் என்ன சொல்லியிருக்கன்னா, பகவானை அடைவதற்கு வழி அவன்தான், அடைந்த பின் அவனுக்கே கைங்கரியம், இதுதான் புருஷார்த்தம். அப்ப அடைவதற்குண்டான வழி பகவான், அடைந்த பின் அவனுடைய திருவடியிலே கைங்கரியம், இதுதான் புருஷார்த்தம். மிக்க இரநிலையும் மெய்யா உயிரிலையும் தக்க நிலையும் தடையாக தொக்கியலும் உருவனையும், அவனை ஜீவாத்மா யார், பரமாத்மா யார், பரமாத்மா அடைவதற்குண்டான விரோதி எது, பரமாத்மா அடைவதற்கு வழி எது, அடைந்த பின் புருஷார்த்தம் எது, இந்த அஞ்சு அஞ்சு விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த ரெண்டே ரெண்டு எடுத்துங்க, அடையத்துக்கு ஜீவாத்மா யாருன்னு முதல்ல தெரிஞ்சு போயிடுச்சு, இப்ப இனிமேல் தான் தெரிஞ்சு போறாருன்னா மதுரை கவியார் தெரிஞ்சு கொடுத்து, அப்ப பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, இவர பொறுத்தவங்க பரமாத்மா யாருன்னா ஆழ்வார் தான், அதை விட்டுருக்கோம். அதுக்கு மேல விரோதி நிச்சயமா இல்ல, ஆழ்வார் கிடைச்சபடியால விரோதி கிடையாது, பெருமாள் கிடைச்சா விரோதி உண்டு, பெருமாள் என்னதான் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றாலே விரோதி இல்லைன்னு அர்த்தம். நீங்க மத்த பாசுரத்துக்கும் ஆண்டாள் பாசுரத்துக்கும் இதுதான் வித்தியாசம், மத்த பாசுரத்தை நீங்க திருப்பாவையில எங்க வேணா தேடி பாருங்க, நாலாயிரம் அர்த்த பஞ்சகத்தை தான் சொல்ல வந்தது. அர்த்த பஞ்சகம்னா என்னது, ஜீவாத்மா சுரூபம், பரமாத்மா சுரூபம், உபாய சுரூபம், விரோதி சுரூபம், புருஷார்த்த சுரூபம். ஆனா ஆண்டாள் பார்த்த நாலே சுரூபம் தான் இருக்கும், அஞ்சு பஞ்சு அஞ்சு அஞ்சு சுரூபம் இருக்காது, அஞ்சு சுரூபம் இருக்கவே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, இப்ப ஜீவாத்மா சுரூபம் உண்டு, நாராயணனே பரமாத்மா சுரூபம், நமக்கே ஜீவாத்மா வரை கைங்கரியம், புருஷாசுரம், தருவான் உபாய சுரூபம், நாலு உண்டு.
ஒண்ணுமில்லை, இதனாலேயே அர்த்தபஞ்சம் வந்துடும். நாராயணனே நமக்கே பறவை தருவோம், அர்த்தபஞ்சம் பூர்த்தி ஆயிடுச்சு. ஆனா இதுல என்ன தெரியுமா, இல்ல விரோதி சுரூபமே இல்லை, விரோதி சுரூபம் இதுல இல்ல. ஆழ்வார் பாசத்து விரோதி சுரூபம் இருக்கு. வீடு சொன்னால் ஒரு கொண்டை, இதெல்லாம் விரோதி. வீடு மின்முட்டம் வீடு, இதெல்லாம் விரோதி சுரூபம். சொன்னால் விரோதி ஆகிலும் சொல்லுவான் கேட்கும் மூணாம் பத்து மூணாந்து உண்டாதுமே. அது வீடு சொன்னால் ஒரு நாயகமாக ஓட உலகடன் ஆண்டவர் இதுவும் விரோதி சுரூபம். அது ஒரு கொண்ட வெண்டீர் மக்கள் உற்றா சுற்றத்தவர் பெருமும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்தியாகிறி. இதெல்லாம் விரோதி சுரூபம் ஆழ்வார் பாசத்துல உண்டு. ஆனா ஆண்டாள் வந்து எங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா ஆஜாரம் பத்தினது பெருமாளை பத்தினாலே விரோதி உண்டு. ஆழ்வாரை பத்தி ஆஜார பத்தி ஆச்சுல தெரியவே தெரியாத. கிடையாது கிடையாது. நல்ல 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 பாயிண்ட். அது விரோதியே கிடையாது. போய பெரியும் புகுதிருவார் இன்றனும் தீனில் தூசாவுனா நம்முடைய சஞ்சித கர்மா பிராரப்த கர்மாவை தான் தொலைக்கிறத தவிர விரோதின்னு என்ன நினைக்கிறதுக்கு நாம் அடைவதற்குண்டான பகவான அடைவதற்குண்டான விரோதி. இப்ப புரியத்துக்காக சொல்றேன், கிட்டத்தட்ட பத்து வருஷம் நடக்கிறது, இதுக்கு முன்னாடி ஏன் நடக்கல, இல்ல சுவாமி விரோதி இருந்து சஞ்சித கர்மா பிராரதம் இப்பவும் இருக்கு. சஞ்சித கர்மா பிராரதமா சஞ்சித இப்பவும் உண்டு. அப்ப என்ன இருக்கு, ஏதோ விரோதினா பகவத் அனுபவத்துக்கு விரோதியாக இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த விரோதி தான் அங்க சொல்லி தவிர கர்மாவை பத்தி சொல்ற. கர்மாவும் உண்டு, ஆனா அது பிராதான்யம் கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இடத்துல விரோதி சுரூபம் கண்ண வளர்ந்தது. அதே மாதிரி இவருக்கு, அதனாலதான் இவ பாசனம் எல்லாம் ராமானு இருந்தாரு உபதி இது கணினி சேர்த்தா ரெண்டுமே இறந்த காலத்துல பார்த்துருக்கோம். மேவினேன் நாவினால் அவை தீர்ந்த மெய்தினேன் இறந்த காலம் எப்பயோ கிடைச்சு நேற்றுக்கே கிடைச்சதுங்குவான். ஆனா அவ ஆழ்வாடி பார்த்து திருவாவின் அப்படியே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாது, எப்ப கிடைக்க போறது எப்ப கிடைக்கிறது எப்ப கிடைக்க போறது அப்படின்னு நிகழ்காலத்துல இருக்கும். ஆச்சாரனை பத்தினாலே இறந்த காலத்துல இருக்கும். ரெண்டு திருவா ரெண்டு பாதமும் ஆச்சாரனை பத்தின காரம் என்ன, ராமானுட்டாது ஆச்சாரம் விஷயம், ராமானுஜர் விஷயம். அதே கண்ணன் செலுத்தாம்பு ஆச்சாரம் விஷயமா ஆழ்வார் விஷயமா இருக்கும், நம்ம ஆழ்வார் விஷயம் ரெண்டுமே ஆச்சாரன் ஆனபடியாலே பாட்டே இறந்த காலத்துல தான் இருக்கும். கடைச்சிருத்தூ 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 நேற்றுக்கே கடைச்சிருத்தூ இவாள்தான் எது கிடைக்க போறது என்ன கிடைக்க போறது என்ன கிடைக்க போறது. ஆச்சாரனை பத்தினா நிச்சயம் உண்டு, பெருமாளை பத்தினா சந்தை. அதனாலதான் இந்த சிவகம் எடுக்கிறார். இந்த சம்சயம் இந்த சந்தேகம் இருக்கிறபடியால் தான் இவெல்லாம் ஆச்சாரனை பத்தினான்னா. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னே தெரியாது, என்ன பண்ணுவான்னு. ஏன்னா பரத்தாழ்வான் என்ன தீமை பண்ணினான், ஆச்சரியமான விஷயம். குகன் என்ன நன்மை பண்ணினான், குகனுடைய தீமை தானே நன்மை ஆயிற்று, பரதாழ்வாரோட நன்மை தானே தீமை ஆயிற்று எழுதியிருக்காரு. பரதாழ்வார் அனுகிரகமே கிடைக்கல, என்ன என்ன பண்ணா, ராஜ்ய பரிபாலன் வா குடுக்குவா வந்து பண்ணிக்கோ நீயே எல்லாத்தையும் பண்ணான். குகன் என்ன அனுகிரகம் பண்ணா, இத்தனைக்கும் குகன் இருக்கிற இடத்துக்கு ராமன் போயிருக்கான், ராமன் இருக்கிற இடத்துக்கு பரதாழ்வார் வந்திருக்கான். நல்லா பாத்துக்கோ, நாங்க பார்த்தா என்ன பண்ணோம், பரதன் இருக்கிற இடத்துக்கு ராமன் போயிருந்தாலும் பரவாயில்ல போகல, ராமன் இருக்கிற இடத்துக்கு பரதாழ்வார் வந்திருக்கான் நடக்கல, சரணாகதி பண்ண பண்ணிக்கவே இல்லை. அதே குகன் இருக்கிறதுக்கு போனா அவங்க ஒரு வாரத்தை வேண்டாம் சரணம் சொன்னா சொல்லவே இல்லை, போனதுக்கு அப்புறம் அத்தனை பண்ணினா அது வேற விஷயம். ஆனா வரத்துக்கு கூட இதை பிரார்த்தித்தானா, பிரார்த்திக்கவே இல்லை. இருந்தா என்ன ஆயிடுச்சு, இவருடைய தீமை என்ன ஆயிடுச்சு, நன்மை ஆயிடுச்சு. இவருடைய நன்மை என்ன ஆயிடுச்சு, தீமை ஆயிடுச்சு. இதுதான் பெருமாளை பத்தினா இதுதான் கஷ்டம். ஆனா ஆச்சாரனை பத்தினான்னா இவாளுக்கு ரெண்டாவது விஷயமே தெரியாது, இவாளுக்கு அனுகிரகத்தை தவிர நிகிரகம் ஒருத்தரையும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவன் பண்றது என்ன, நான் சாஸ்திரத்தை பார்க்கணும், இவன் கர்மாவை பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். இவாருக்கு அதெல்லாம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எத்தனை பார்ப்பானா, இந்த ஜீவாத்மா உஜ்ஜீவனம் என்ன. அப்ப என்ன ஆகும்னா, அவனுடைய சம்பந்தத்தால நாதமுனிவுடைய சம்பத்தால் ஆஜா அளவந்தா சொல்லிட்டாருன்னா, இவர் இவருக்கு நன்மையே இருந்தாலும் அவர் சம்பந்தத்தால் தான், தீமையே இருந்தாலும் அவருடைய சம்பந்தத்தால் தான். ஆனா இவர் சொல்லுக்கிறது ஏன் சொல்றாருன்னா, அவர் சம்பந்தம் வந்துருத்துனாலே பகவான் கணிசிக்கவே மாட்டான். தன்னுடைய நேரடியான சம்பந்தம், அதனாலதான் அந்த சாத்தியோபாய நிட்டர்களும் சித்தோபாய நிட்டர்களும் இதான் கஷ்டம். சித்தோபாய நிட்டர்கள் ஒண்ணுமே கணிச்சிக்க மாட்டான், சாத்தியோபாய சம்பந்தம் இல்ல, தன் முயற்சியால போறணும், தன் முயற்சியால போனாலே சம்பந்தம். என்ன சொன்னா, பகவானுக்கே வருத்தம் தான், தேசிய திரு மோட்சமே வேறுட்டார், மோட்சமே வேறு பண்ணிட்டு இருக்க. ஆமா அது உண்டு. இப்ப அவ கொடுத்துருக்கா இல்லையா, குகனும் பலத்தை கொடுத்தான் இல்ல இல்ல, அவன் என்ன வார்த்தை சொன்னான், ரொம்ப சாமர்த்தியமா பேசுறான், வாக்மி சீமான ராமனுக்கு பேர் ரொம்ப சாமர்த்தியமா பேசுறான். இல்ல இல்ல குகா, நீ கொடுத்த ரொம்ப நான் கொடுத்துருக்கேன், இருந்தா இந்த மயில இருந்து தலைவரா மாதிரி பேசுறது ராமன் அப்பறம் யாரும் பேச முடியாது. நீ ரொம்ப நன்னா கொடுத்துருக்க பாத்து வந்தான், இருந்தாலும் நான் என்னுடைய
இவர்கிட்ட சித்திக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் காட்டில் போனதுக்கு அப்புறம் நான் நாட்டு வாழ்க்கை வாழ மாட்டேன், பழம் சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டேன்னா நாட்டு இருக்கக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி அர்த்தம், அதனால் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா. இப்போ அதே நிலை தான் சபரி கொடுத்துருக்கா. இப்போ அந்த 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 இடத்துல அந்த வார்த்தை சொல்லணுமா இல்லையா? சபரி கொடுக்குறது வார்த்தை சொல்லணும். ஒரு இந்த வியாக்கியத்தை விரிவாக்கல கேட்குறாரு. ஓஹோ, ரெண்டு பேரும் வேடர்கள் தான், சபரியும் வேடுவிச்சு இவனும் வேடுவன் தான். ஓ, ஆண் வேடன் கொடுத்தா வாங்க மாட்டான், பெண் வேடன் கொடுத்தா வாங்குவானா அவன் வந்தார். அதுக்கு பியூட்டிஃபுல் வியாக்கியம் என்ன சொன்னார், அவன் தானே எடுத்து கொடுக்குறான், இவன் என்னுடைய ஆச்சாரியன் கொடுக்க சொன்னான்னு கொடுக்குறா, இதை மீற முடியாதுன்ட்டான், இதை மீற முடியாதுன்ட்டான். சபரி சொன்ன விஷயம் தான், என் ஆச்சாரியன் கொடுக்க சொன்னான்னு கொடுத்தான் அப்படின்னா. அப்ப ஆச்சாரியன் நேம்லாம் போயாச்சுனாலே இது நல்லா கிடைக்கிறது பாருங்க, பியூட்டிஃபுல் திஷ்டாந்தம். ஆச்சாரியன் சொல்லியாச்சுனாலே மீறவே முடியாது. இதைத்தான் இங்க இவனுக்கு இந்த சபரிக்கு மோட்சம் போடுறதுக்கும் அதே போல இந்த ஜட்டாவு மோட்சம் போறதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நான் சொல்ற மோட்சத்துக்கு போ அப்படின்னு தான் ஜட்டாயுவன், ஜட்டாயுக்கு அதுக்கு சொல்லவே இல்லை, ஏற்கனவே ஆச்சாரம் கொடுத்துட்டா கிளம்பி போட்டு நான் சொல்லவே வேண்டாண்டு. என்ன சொல்ல, மோட்சம் இவன்டா கொடுக்கணும்னா ஆச்சாரம் சொல்லியாச்சு. ஞானம் அனுட்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார்கமல திருமாமகளுடன் தானே வைகுந்தம் தரும். திருமாமகளுடன் தானே, இது நிறைய அர்த்தம் இருக்கு. இவ்வளோ கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஜாக்கணும். திருமாமகள் கூட தானே, தானேன்னா நான் கொடுத்துதான் ஆகணும். இது ஒண்ணு, திருமாமகள் தானே கொடுத்துருவார். இது ரெண்டாவது அர்த்தம், திருமாமகள் தானே வைகுந்தம் தரும். நீ இல்ல இது ஒண்ணுமே பெற மாட்டான், தன்னடியே கிடைச்சு விடணும். தன்னடியே ஒரு பெரிய அணை கட்டியிருக்கா, அணை கட்டிருக்கா, தண்ணி அங்கே நின்றுட்டு இருக்கு, அணையை எடுக்கணும், எடுத்துட்டு பிரார்த்திக்கணுமா, தண்ணி வாவா உள்ளவான பிரார்த்திக்க வேணாம், தானே வந்துடும். அதே போல தானே தானே வைகுந்தம் தரும். அதுதான் தெரிகிறார் ஆச்சாவோட நிலை. அந்த அந்த நிலை தான் அருள் கொண்டாடும் அடியவர் என்கிற அருளி நான் அவ்வறுமறையினர். இப்ப அருமறையுடைய அர்த்தத்தை தெரிஞ்சின்றா தான் அந்த அர்த்தம் இந்த பாட்டை இருக்கான்னு பார்க்கணும். அருமறையுடைய அர்த்தம் என்ன, பகவானாலேயே மோட்சம், பகவானை அனுபவிக்கத்தான் புருஷார்த்தம். அவனாலே அவனை அடைதல் பார்த்துருக்க போனது, அவனாலே அவனை அடைதல். அப்ப அவன் அடைவதற்கு இன்னொரு வழி இருக்கா இல்ல? அப்ப அவன் அடைவதற்கு அவருடைய அனுகிரகம் அவருடைய கிருபை தான் வழி. அடைந்த பின்பு அவனுக்கு கைங்கரியம் பண்றது, அவனுக்கு கொண்டாட்டம் பண்ணுவதுதான் புருஷார்த்தம். இது ரெண்டு தான் இந்த அருள் கொண்டாடம் அடியவர் பாட்டை வச்சிருக்கான்னு சொன்னார். எங்க சுவாமி இல்லவே இல்லை, நல்லா கண்ணை பூத கண்ணாடி வச்சு பாத்துருக்கேன் சுவாமி இந்த பாட்டுல எங்கேயுமே இல்லையன்னார். ரெண்டு சப்தத்தை எடுத்துட்டார், அருள் கொண்டாடும், அருள் என்ற சப்தத்தை வைத்தார், அவன் அருளாலே இவனுக்கு மோட்சம். மோட்சம் கிடைச்சதுக்கு கொண்டாட்டம், கொண்டாட்டம் என்னது, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லம், அதுதான் கைங்கரியம், மற்றொரு கைங்கரியம் கிடையாது. அதைதான் அருளினான் அவ்வறுமறையின் பொருள், அவ்வறுமறையின் பொருள். ஒண்ணுமில்ல கண்ணிருந்திருந்தாங்க, இத்தனை இத்தனை இது இருக்குன்னா அழுவாருன்னா அருளினான் அழுவா பாரு என்னன்னா எடுத்திருக்காரு, அவ்வறுமறையின் பொருள்னா. அப்ப அவ்வறுமறையின் பொருள் எது, அருள் கொண்டாடும், இதுதான் சத்தம். அருள் கொண்டாடும் இந்த சப்தத்தாலே அவ்வறுமறையின் பொருளை ஆழ்வார் தெரிவித்தார். இதை மதுரை கவியா தெரிவிக்கிறார். இப்ப மதுரை கவியா இதை தெரிவிக்கிறான்னா ஆழ்வார் எத்தனை தெரிஞ்சுக்கார் அவளை பத்தி, எத்தனை ஆரணக்கு நின் பாதமே சனாக தந்தொழிந்தாய், உனக்கோர் கைமாறு நான் உண்டிலேன், எனது ஆவியும் உனது. எனது உனக்கு ஏதாவது கைமாறு பண்ணணுமே, கைமாறு ஏதாவது பண்ணணுமே. என்ன இந்த இடத்துல பின்னாடி வச்சு சொல்றேன், இன்னொரு காட்சி வரைச்சு சொல்றேன். பகவான் இந்த ஆத்மாவை உணர்வில் என்பது ஒருவனை அவனதருளா உடற்பொருட்டு என் உணர்வு நிலை இருத்தினேன், அதுவும் அவனது இன்னர் அவனை கொண்டு இங்க குறைஞ்சு வச்சுட்டேன். அவ்வளவு அவனை கொண்டு இங்க குறைஞ்சு வச்சுட்டேன், என்னுடைய இதயத்துல கொண்டு வச்சுட்டேன். அப்படி நீர் வச்சுட்டேரான்னு இல்ல இல்ல, அவன் அனுகிரகத்தா வந்தது சட்டன் மாத்திட்டார் அவன். இப்ப இவர் வச்சுட்டாருன்னா சொப்பிரயத்தனம் கொடுத்து இல்லையா, சொப்பிரயத்தனம் கிடையாது, பரப்பிரயத்தனம் பகவான் தான் கொடுக்கும். அப்படி இருக்கிறது அவன் அருளாலே உணர்வு நிம்பல் ஒரு அவனது அருளால் உடற்பட்டு உணர்வு நூலே இருக்கிறேன், அதுவும் அவனது இன்னர்லே. அதான் ஆரணக்கு நின் பாதமே சனாக தந்தொழிந்தார், உனக்கு ஒரு கைமாறு கொடுக்கல, கைமாறு பண்ணணும். என்ன கைமாறு பண்ணான், என்கிட்ட ஒண்ணும் இல்லையே, ஏதாவது கொடுங்க, இல்லையே இல்ல அழுவே ஆத்மா இருக்கினேன், அதுவும் உனதே, எனது ஆவியும் உனதே, உனதேன்னாரு. அப்ப அத்தனை தூரம் எத்தனை பண்ணாலும் அவர் பண்ணிருக்க பெற்றி புகார் அதான் முயல்கின்றேன் 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 அப்படி இருக்கச்சு விஸ்வத்த ஆயத்தனம் நகதன் தெரிவிக்கிறார். அந்த நிலைக்கு வந்துட்டார். அதுக்கு மேல திருமாலிடன் சோழமலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் இல்லையா. இந்த இதுல எப்படி பண்ண, அதாவது என் விடாய யாதிருச்சிக்க
அனுசிங்க பிராசங்கிகமாக எப்படி பண்ணாலும் பகவான் நமக்கு வந்து அனுகிரகம் எப்படி நான் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீ என்ன பண்ணாலும் உனக்கு நன்மையை தேடித்தரணும் பார்த்தான்னா எத்தையாவது மடிமாமனாக விட்டு அவனை திருடன் சொல்லுமா போலே, பொன்வாணியன் பொன்னை திரட்டி கலைத்து பொன் திரட்டுமா போலே, இந்த மாதிரி உனக்கு கண்டிவாங்க எது போலன்னு. அதாவது பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னா நீ ஒன்றுமே பண்ணலன்னா அனுகிரகம் உண்டு, உனக்கு அனுகிரகம் இல்லைன்னா நீ எது பண்ணாலும் கிடையாது, எது பண்ணாலும் கிடையாது. உனக்கு அனுகிரகம் உண்டுன்னா எது பண்ணா, நீ நான் ஒண்ணுமே பண்ணலையன்னா பண்ணதுன்னு பரவாயில்ல திருமாலின் சோலைன்னு சொன்னேன் அதனால கொடுத்தேன். ஐயோ திருமாலின் சோலைன்னு எங்க பொண்ணு அங்க கொடுத்துருக்கேன், அங்க இருக்காரு மாப்பிள்ள, அங்க இருக்காரு சம்பந்தி இல்ல, அங்க இருக்கா, அதனால சொன்னேன். என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் ஊரை சொன்னாய், என் ஊரை சொன்னாய். அப்ப ஊரை சொன்னாய்ன்னு இவன் சொன்னது ஏதோ இருக்காக, ஆனா இது என்ன சொன்னா, அதுல ஆனுசிங்கிகமாக யாதிரிச்சிகமாக பிராசங்கிகமாக வடிவாங்கா இடுமா போல பொன்வாணிகன் பொன்னி திரட்டு கலந்து பொன் திரட்டுமா போல பத்து பத்து கொண்டு நூறாக்கி பத்தும் நூறாக்கினர். ஒரு வார்த்தை தானே அது பத்தை நூறாக்குறான், பத்தை நூறாக்கி இது பண்ணிட்டு இருக்கான இத்தனையே. கிராட்டி கேக்குற மாதிரி நீ ஏன் தெற்கு பக்கம் பத்துட்டு இருக்கேன்னு பார்த்து புரதேசை முடியை வைத்து புரதேசை பாதம் வீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி அரவணை தலைமை கொண்டு அரவணை துணிமையா கொண்டு உடலின குறுகுமாலும் என் செய்கை உலகத்தீரன் மேல பாசம் இருக்க திருமலையில. அப்ப இங்க படுத்துட்டு ஏன் ஏன் உனக்கு தெரியாத தேவி என்ன தெரியும், விபீஷண கடாட்சம் பண்றதுக்கு தானே, விபீஷண கடாட்சிக்கத்தான தெரிஞ்சு இருந்துருக்கேன், உனக்கே தெரியாதுண்ணா. அப்ப சொல்ற என்ன அவமானப்படுத்தின போய் நீ இந்து அங்க போய் அவங்க அவனை பார்த்துட்டு படுத்துட்டு கேட்டு நியாயமா, என்ன எப்படி அவமானப்படுத்திருக்கான், அவனை போய் நீ என்ன போய் படுத்துட்டுக்காதான் கேட்ட. என்னடைய தன்னடியார் சிறத்தகத்தே தாமரையாளாகும் சிதகுலைக்கு மேல் என்னடியார் அதிசெய்யார் செய்தாரே நன்றி செய்வார் என்ப கோரும் பெரியாளுடைய வசம். அங்க இருக்கமான பெருமாள் நிக்கிறார் தெரியுதுன்னா அங்க என்ன சொல்றாருன்னா, இவர் இவர் நீ பாக்குற ஒருவேளை இவர் இந்த ஜீவாத்மா கடாட்சித்திருக்கான், எத்தனை நாள் கடாட்சியெல்லாம் கொடுத்துற நாள் கழிச்சு விட்டுறானா அப்படின்றதுக்க ஒரு அசை இந்த தூணா நிக்கணும் நியாயம் என்ன பேர் இருக்கு, ஒரு கொத்தனார் தூணை கட்டினார்னா தூணை அசைச்சு பார்ப்பார், அது அசையவன் நல்லா இருந்ததுன்னா கலவை நல்லா போட்டிருக்கான், அசைஞ்சிச்சுன்னா சரியா இல்லைன்னு தெரியும். அதே மாதிரி விராட்சி தான் புருஷகாரம் பண்ணி பூஷனை சேர்த்துருக்கா, ஓ நான் சொன்னேன் சேர்த்துருக்கா, இவரே சேர்த்துருக்காரான் பாக்குறேன். அதனால எனக்கு என்ன பேசுறான்னா, அவன் நான் என்ன என்ன இத்தனை தூரம் என்ன அவமானப்படுத்தினானே, அவனுக்கு நீ வந்துடியே அவனுக்கு நீ இத்தனை அவனை பார்த்து படுத்துருக்கேன் நியாயமான்னு கேட்டேன். என்ன நீ இப்ப நீ புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் புதுசா இருக்க, இவனை கேள்விப்பட்டதே இல்லையே, நான் அங்க போன போய் நான் வருவேனே வருவானா, இந்திரன் முதல் புள்ளி இந்திரன் ஆகட்டும் சந்திரன் ஆகட்டும் அது பிரம்மா ஆகட்டும் அது எனக்கு சிவபெருமான் எல்லாம் காத்துட்டு இருக்கா, இரண்ய வர்ணா மறுபடியும் சுவர்ணரச ரஜாம் சந்திராம் இரண்டையும் லட்சுமி ஜாத்தவேதோ மமாவகான்னு நான்லாம் வருவானே வருவானான்னு காத்துட்டு இருக்கா. நான் இலங்கைக்கு போயிருக்கேன், நானா போயிருக்கேன், அசோகம் நிற்கிறச்சே நேரா என்ன பண்ணிட்டு இருக்கா ராவணன் கேட்டுமா, ஐயோ சீத்தையை கொண்டு போய் விட்டுடு, அவன் நல்லவே இல்லை, அவன் என்ன பண்ணா, அவ வந்த உடனே இங்க பொல்லுக்கட்டையா விடுறது திருப்பா விடுறது ஒரு அவசகுணமா இருக்கு நரி ஊழ விடுறது இத்தனையும் சொல்லிட்டு இருக்கான், நான் வருவேனா வருவேனான்னு ஸ்ரீ பிராட்டின்னு வருவாரம் காத்துட்டு இருக்கா, இத்தனை சொல்லியிருக்கான், அவன் சொன்னவனை போய் நீ அவனை பார்த்துட்டு நின்று கே நியாயமா, என்னடி அவனுக்குற மாதிரி இருக்கேன்னு கேட்டிருக்கா. ரொம்ப பார்த்தாரு இந்த மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லையே, என்ன இப்ப நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா, நான் கேட்டேனே நான் கேட்டது இருக்கட்டும், வால்மீகி எழுதி வச்சுக்கா பாரு, வால்மீகி வேற எழுதி வச்சுக்கா, வால்மீகி எழுதி வச்சுக்கா பாரு. நான் அப்ப சொல்றேன் பெருமாள் இல்ல 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 நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த மாதிரியாவது பேசினாது உன்னை கொண்டு போய் விட்டுடுவானான்றதுக்காக ராவணன் அந்த வார்த்தை சொன்னானே, என்னடி தன்னடியார் திறத்தகத்தே தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல், தாமரையாள்னா திராட்டி ஆகிலும் ஆகிலும்னு நான் வரமாட்டா, ஒருவேளை சொல்லிட்டான் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அதை செய்யா, என்னடியார் அது செய்யா ஒன்னும் செய்தாரே நன்றி செய்வார் என்பர் போலும், நன்றிதான் பண்ணுவாங்க தீயது பண்ணப்பட்டா, உன்னுடைய நன்மைக்காக தான் நீ அப்படி சொன்னாலும் கொண்டு போய் விட்டுருவானுன்றதுக்காக சொல்லியிருக்காதே, இது உண்மை அல்லேந்திரி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதுவா பெருமாள் எத்தனை அனுகிரகித்தனோ அவன் அனுகிரகிக்குன்னு வந்தாச்சுனாலே யார் தடுத்தாலும் அனுகிரகம் உண்டு, அவன் நிகிரகிக்குன்னு வந்தாச்சுனாலே யார் முயற்சி பண்ணாலும் அந்த நிகிரகம் நிகிரகம் தான், அதைத்தான் தெரியல, அதைத்தான் இங்க ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு இன்னொரு விஷயம், வேர் முதலா வித்தாய் பறந்து தனி நின்ற தார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேனேன்னு தெரிவித்தான். அதுக்கு முன்னாடி அன்னைக்கே சொல்லியிருந்தேன், இந்த இந்த பாசனம் அகலகிரிலேன் பாசனம் துயத்தை காற்றும் மேம்பட்டதுன்னு சொன்னார், அகலகிரிலே பாசனம் வந்து துயத்தை காற்றும் மேம்பட்டதுன்னு சொன்னார். அந்த பாசனத்துக்கு நான் அர்த்தம் என்னன்னு பார்த்து அதுக்கு மேற்கொண்டு போனோம், துயத்தம் இருக்கக்கூடிய குறையே போக்கியிருக்கார் அகலகிரிலேன் பாசனத்துல. கொஞ்சம் நிதானமா கேளுங்க, ஓம்காரத்தாலே
அனன்யார்க சேஷத்துவம் சொல்லப்பட்டது. அதாவது நமசப்தத்தாலே அனன்ய சரணத்துவம், நாராயண சப்தத்தாலே அனன்ய போக்கியத்துவம் அப்படின்னா என்ன சொல்லிடுறேன், ஓம்காரத்தாலே அனன்யார்க சேஷத்துவம், நாம் பகவானுக்கு அடிமைப்பட்டவன் மற்றொருத்தனுக்கு இல்லை. ஏன்னா ஓம்காரத்திலே அகாரம் உகாரம் மகாரம், அதற்கு மேல ஆய லுப்த சதுர்த்தி, வெக்த சதுர்த்தி நாராயணாய, லுப்த சதுர்த்தி ஆய, ஆய உ மா, ஆ பகவானை குறிக்கிறது, ஆய பகவானுக்கு அப்படிங்கிறது, உகாரம் பகவானுக்கே அப்படிங்கிறது, மா ஜீவாத்மாவை குறிக்கிறது, ஆ பரமாத்மா பரமாத்மா குறிக்கிறது, அந்த ஆயனை குறிக்கிறது, அதற்கு மேல் லுப்த சஜித்து ஒன்று இருக்கிறியா ஆயன், அந்த ஆயனை சொல்றது பகவானுக்கு, பகவானுக்கு பகவானுக்குன்னு வந்துட்டுனா பகவானுக்கு இவருக்கு அவருக்குன்னு அந்த அந்த வார்த்தை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் என்ன பண்ணினா உகாரம் என்ன பண்ணிட்டுனா பகவானுக்கே நாராயணன் நமக்கு பறை தருவான், நாராயணனே நமக்கே அப்படின்னு அர்த்தம், நாராயணனே நான் அனன்யாருக்கு சேர்த்தோம் மற்றா கிடையாது, நமக்கே நான் யாருக்கு சரணாதிபதி மற்றவர் நமக்கேன்னா அந்த முக்கியம், நமக்கேன்னா எல்லாருக்கும் கிடையாது, யாரெல்லாம் சரணாதிபதிக்கு அபால் தான் நமக்கே பறை தருவான். அதே போல அனன்யாருக்கு சேர்த்தம் ஓப்காரத்தாலே எனக்கு அகாரம் உகாரம் மகாரம் ஆயசப்தம் அனன்யாருக்கு சேர்த்தம் நமசப்தம் ஓம், இது வந்து திருமணத்துல சொல்லிட்டு ஓம் நமசப்தம் அனன்ய சரணத்துவம், அவனை தவிர இன்னொரு புகரிடம் கிடையாது, உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குற வேண்டேன், அவனை தவிர இன்னொரு புகரிடம் உண்டா, புகழொன்றில்லா அடியே உன் அடிக்கு அமர்ந்துவிடான், அப்ப புகரிடம் யாரு, அவனை தான் தவிர இன்னொருத்தர் புகழே கிடையாது, அவனே புகழ், அது அனன்ய சரணத்தை சொல்லுது, நான் மகா எனக்கு நான் அல்ல எனக்கு நான் அல்ல அப்படின்றதே, அப்ப நமகா சப்தம் அனன்ய சரணத்து, நாராயண சப்தத்தை என்னன்னா அனன்ய போக்யத்துவம், அவனை தவிர இன்னொரு போக வஸ்து கிடையாது, போக வஸ்துனா கைங்கரியம் அவனு அனுபவிக்கிறது அவனை தான், இன்னொரு வேற யாரும் கிடையாது, வேற யாரும் அனுபவிக்கிறதா என்ன, எது வரையும் போறதுன்னா எத்தனை நம்ம அனுபவிச்சாலும் அந்த அனுபவத்துக்கு அடிப்படை ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு வச்சுக்கணும், அப்படி வச்சிருந்தா அதுக்கு அர்த்தம், அப்ப அந்த அனுபவம் யாருக்கு நாராயண சப்தத்திற்கு, அப்ப இதுதான் இது ஆகாரம், அப்ப இந்த ஆகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி தான் ஸ்ரீமன் நாராயண திருவடிகளை உபாயமாக புத்தி பண்ணுகிறான், இது திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய நிலை, அனன்ய அனன்யார்க சேஷத்துவம் அனன்ய சரணத்துவம் அனன்ய போக்கியத்துவம், அனன்யார்க சேஷத்துனா மற்றொருவனுக்கு தான் அடிமையாகாத தன்னை, பகவானுக்கே அடிமை, மற்றொருத்தனுக்கு தானா, அந்த மற்றொருத்தனை தான் இருக்கானா இல்லையா, தன்னையும் சேர்த்துன்னுதான், அது நமசப்தத்தா தெரிவிக்கிறது, தன்னையும் சேர்த்துன்னுதான், ஓ நான் மட்டும் அடிமை, எனக்கு நானே அடிமை, மற்றவர்கள் நான் அடிமை இல்லை, எனக்கு நான் அடிமை இல்லை, மற்றவர்களுக்கும் அடிமை இல்லை, அவனுக்கே அடிமை, இது ஓம்காரம் தெரிவிக்கிறது. நமசப்தம் என்னது, அவனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டும், இன்னொருத்தனால இல்லை, இது சீத்தை பண்ணா இல்லையா, அவனாலேயே ரட்சிக்கப்படணும், அனுமன் நீ ரட்சிப்பே நல்லாவே எனக்கு தெரியும், நான் ரட்சித்துக் கொள்வன, இன்னொருத்தரையும் அனுமதிக்க மாட்டேன், நானும் என்னை ரட்சித்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அப்ப அனன்ய சரணத்துன்னு ஆயிட்டு, அடுத்து அனன்ய போகத்துனா அந்த சிவன் நாராயண தர இன்னொருத்தருக்கு நான் ஆட்படையேன், ஆட்படையன்னா என்ன அர்த்தம்னா இன்னொருத்தர் புருஷார்த்தமா வச்சுக்க மாட்டேன், இது இது மூணு நிலை, இந்த மூணு நிலைத்தான் திருமந்திரம் சொல்லித்து, இந்த மூணு நிலைத்தான் விவரிக்கிறது துவயம், அந்த துவயத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பாக்கணும், அதுக்கப்புறம் அந்த துவயத்துல சொன்னக்கூடிய அந்த எதுவும் குறை இருக்கு, அந்த குறைய ஆழ்வார் எப்படி போச்சுன்னு பார்க்கணும், அத்தனை தூரம் வந்தது துவயத்துல என்ன சொல்லிக்கன்னா உபாயமாக புத்தி படுகிறேன், இந்த மூணு நிலையை இருக்கக்கூடிய அதிகாரி தான் துவயமே சொல்ல முடியும், முதல்ல திருமந்திரம் அடுத்து துவயம் அடுத்து சரம ஸ்லோகம், சில இடத்துல முதல்ல திருமந்திரம் அடுத்து சரம ஸ்லோகம் அடுத்து துவயம் வரும், ஆனா எந்த பண்ணாலும் திருமந்திரம் தான் முதல், திருமந்திரம் தான் இது இதுக்கு இதுக்கு வந்து மந்திர ராஜானது, திருமந்திரம் தான் வந்து முதல், அதனால வந்து அது முதலா இருக்கிறதுனால இது முதல எடுத்துக்கிறோம், அப்ப உறுதி உறுதிபூர்வமாக உறுதிக்கும் உறுதி பண்ணுகிறேன், அதாவது ஒரு வார்த்தையை விட்டு கூட அவர் சொல்லியிருக்கலாம் பிரியத்துக்காசன, ஸ்ரீமன் நாராயணுடைய திருவடிகளை உபாயமாக புத்தி பண்ணுகிறேன், ஸ்ரீமன் நாராயண சரணவ் சரணம் பிரபக்தி உபாயமாக புத்தி பண்ணுகிறேன், புத்தி பண்ணுகிறேன் பிடிக்கிறேன் அர்த்தம்ல, புத்தி பண்ணு புத்தியாலதான் பிடிக்கிறேன், ஸ்ரீமன் நாராயண சரணவ் சரணவ் பிரபத்தே, புத்தியால பிடிக்கிற கைகளால பிடிக்கிறது கிடையாது, நல்லா சொல்லுங்க, சரணாகதி என்ற ஒரு செயல்பாடு கிடையாது, துமைவு உபாய பூத்தோமே பவ, இது பிரார்த்தனா மதி சரணாகதி, மதி புத்தி விசேஷம் தான் சரணாகதி, சரணாகதி என்பது இங்கே போகணும் இங்கே வேணும் இதை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, புத்தியாலதான் சரணாகதி, அந்த
புத்தி பண்ணுகிறேன். சிவநாராயண திருவடிகளே உபாயம் என்கிற புத்தி, புத்தி அந்த புத்திக்கு, அந்த புத்திக்கு எவன் எவன் இருப்பிடமோ அவன் தான் அதிகாரி. இப்ப சனாகதி பண்றதுக்கு யார் அதிகாரி? அவன் தான், அவன் திருவடிகள் தான் உபாயம் என்கிற புத்தி யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவெல்லாம் அதிகாரி, அதிகாரம் வந்துட்டு. இப்ப அந்த அதிகாரிகளுக்கு மூணு ஆகாரங்கள் உண்டு. என்னென்ன ஆகாரம்னா, அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம். அனன்யார்க சேஷத்துவம்னா, சரி சுவாமி அவருடைய திருவடி தான் உபாயம் புத்தி பண்ணிட்டேன், உபாயம் புத்தி விட்டேனே, அவர் திருவியும் உபாயம். இந்த பக்கம் இந்த வாசல் ரெண்டு பேர் இருக்கார், அவர் திருவியும் உபாயம். அந்த பக்கம் மேற்கு பக்கம் ரெண்டு பேர் இருக்கார், அந்த திருவியும் உபாயம்னா, அது இல்ல. அனன்யார்க சேஷத்துவம், அவனுக்கே நான் அடிமை, மத்தவாள் கிடையாது, அவனுக்கே அடியை. அப்படி இருக்கிறவா தான் இந்த இந்த சரணாகதியை பண்ண முடியும். இந்த துவயத்தை சொல்றதுக்கு யார் அதிகாரம்னா, இந்த மூணு நிலை இருக்கணும். அனன்யார்க சேஷத்துவம், அவனை தவிர மற்றவனுக்கு நான் ஆட்பட மாட்டேன் அப்படின்னா, ராமானுஜர் ஆட்பட மாட்டேன்னா, நம்மாழ்வார் காணப்பட மாட்டேன், இப்ப மதுரை ரெண்டு நிலையம் இருக்கு, நம்மாழ்வார் தவிர வேற யாரும் ஜெயிக்க மாட்டேன்னு அப்படின்னா, அவனுக்கு ஆட்பட்டேன் என்று சொல்லக்கூடியவாளுக்கெல்லாம் இவன் ஆட்படலாம். பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் திறப்பிடதோடு எம்மையாலும் பரவர் ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா, பயிலும் சுடருடையார் எவரேலும் அவர் கண்டு. அந்த பகவானுக்கு அடிமைப்பட்டவன் யாரெல்லாம் சொல்லிக் கொண்டுகிறாளோ அவளுக்கு அடிமை நான்றது. அவளுக்கு அடிமை என்பதுதான் அர்த்தம், பகவானுக்கு தான் அடிமை, ஒத்துக்கொண்ட அடியார்களுக்கு நான் அடிமைன்னு சொல்லிக்கலாம். இப்ப ராவணன் வந்து பகவானுக்கு அடிமையா இல்லையா? அடிமைதான். ராவணன் அடிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஜீவாத்தம் ஜெகத் சர்வம் சரீரம் எல்லாமே அவருக்கு சரீரமா தான் இருக்கு. ராவணனும் அடிமைதா, சிசுபாலனும் அடிமைதா, இரண்டக்கத்துக்கும் அடிமைதா. அப்ப நான் அவனை சேவிக்கிறதே இல்லையா சுவாமி? நம்ம ஏன் சேவிக்கிறது சேவிக்கிறது இல்லைன்னா, அடிமைன்னு அவன் ஒத்துண்டானா ரைட்டு, அவன் ஒத்துக்கலையே, அவன் ஒத்துண்டானா ராவணனே இருக்க மாட்டானே, விபீஷணன் ஆயிட்டு வர ராவணன். அதனால அவன் ஒத்துக்காதபடியா சேவிக்கலையே தவிர, இல்லைன்னா நரவன் சேவிக்கலாம், தப்பே கிடையாது. ஒத்துண்டா வச்சுக்கேன், ராவனுக்கு தனியா அவனுக்கு கோயிலும் இருக்கிறான், ஒரு ஆழ்வாரம் வச்சுக்கலாம், தாராளமா தாராளமா பண்ணலாம். ஏன் வச்சுக்கிறது இல்லைன்னா, அவன் ஒத்துக்கலையே, ஒத்துக்காதபடியா. அப்ப அனன்யாருக்கு சேஷத்துவன்றது அவனுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யாருக்கா இருக்கோ அவன் அத்தனை பேருக்கு அந்நியார் சேர்த்தம். அப்ப அனன்யார் சேஷத்துவம் அவனுக்குன்னு வந்து பிராட்டி குண்டா இல்லையா? அவன் சம்பந்தப்பட்டு பிராட்டி வந்து நித்திய வேஷ ஜெகநாத் விஷ்ணோசி அனுபவாயின்னு அவன் கூட தானே இருக்கா, அவனுக்கு அனிமைப்பட்டுதான் இருக்கா, அடிமைப்பட்டு இருக்கிறபடியால அவனுக்கும் அடிமைதான். அப்ப அனன்யார் சேஷம் அது வந்துடுது. அனன்ய சரணத்துவம், அனன்ய சரணத்துவம்னா அவனை தவிர இன்னொருத்தர சரண்யன் கிடையாது. சரண்யன் என்னது? நாம் பற்றுவதற்குண்டான ஒரு திருவடி அதுதான், மற்றொரு திருவடி கிடையாது. அது அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம். சரி சாமி எல்லாம் வந்து அவர் கிட்ட போயிட்டேன், யார் அனுபவிக்கலாம், மற்றவாறு அனுபவிக்கலான்னா அவரே தான் அனன்ய போக்கியம். அனன்யார் சேஷம் தெரிந்து கொண்டபடியால் தான் பெருமாளுக்கு அனன்யாருக்கு சேஷம் போகணும், ஆகையால் அவனையே பற்ற வேண்டும் என்று வருகிறான். அனன்ய சரணம் என்னன்னா உபாயம் கிடையாது, ஆகையால சரணன் கீழே சொல்லிட்டான். அதற்கு மேல பெருமாளுக்கு வர காரணம் எதுக்கு? அவனுக்கு சேஷம் என்று தெரிந்து கொண்டபடியாலே பற்றவர காரணம் அவன் சரண்யன், நான் அவனிடத்தில் சரணாகுதன் என்று தெரிந்து கொண்டபடியாலே நாராயண சரணவ், சீமன் நாராயண சரணவ் இல்லையா, அந்த சரணவ் அந்த திருவடிகளை தானே மேலே கைங்கரியத்தை கேட்க போறேன், அந்த திருவடியை பற்றின கீழே கைங்கரியத்தை கேட்க போறேன். அப்ப அனன்ய போக்கியத்துவம் அந்த திருவடியில தான், போக்கியத்துவம் அந்த கைங்கரியமும் அந்த திருவடியில தான், அதான் சீமத்தே நாராயண நமக்கு அந்த திருவடியில தான் வரக்கூடது. ஆகையாலே அனன்யார்க சேஷத்துவ, அனன்ய சரணத்துவ, அனன்ய போக்கியத்த, இந்த மூன்று ஆகாரங்கள் உடையக்கூடிய அதிகாரி தான், இந்த மூன்று ஆகாரத்தை உடையக்கூடிய அதிகாரி தான் சுரூபம். அவன் தான் பிரபக்தியன்னு சொல்ல முடியும், அவன் தான் பிரபக்தி. ஏன் இத்தனை தூரம் இது பீடிகை போட்டிருக்கேன்னா, இந்த பீடிகை போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பீடிகை ஏன் கொடுங்க? இப்ப துவயத்துல இருக்க குறைய இது சொல்றது. இப்ப சீமன் நாராயண சரணவ் சரணம் பிரபக்தியன்னு இருக்கு இல்லையா, யார் பத்திர? சீமானான பிராட்டியோடு கூடிய பெரிய பெருமாளை முன்னிட்டு கொண்டு சரணம் பத்துகிறேன் அப்படின்னு இருக்கு. அவன் திருவடிகளை சரணமாக பத்துகிறேன் இருக்கு. யார் பத்திரா? யார்னா எந்த அதிகாரி பத்திரா? நான் புரிஞ்சு புரிஞ்சு புரியறது உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்றேங்க இருங்க. சீமானான பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு சீமன்னாராயண கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமா இருந்தா இருக்கும், கடைசியில வரைச்சு ஓ அர்த்தமா சுவாமி இதுக்கு எங்களுக்கே தெரியலன்னு. சீமானான பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு
பெரிய பெருமாளுடைய திருவடிகளை சிவன் நாராயண திருவடியை சரணமாக பத்துகிறேன் அப்படின்னு இருக்கு. இந்த சரணமாக பத்தனம்னா ஏதோ ஆகாரம் சொன்னேன் இல்லையா, என்ன ஆகாரம் சொன்னேன், மூன்று ஆகாரம் சொன்னேன் இல்லையா, அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் சொன்னேன் இல்லையா. இப்ப இந்த மூன்றுமே இந்த துவயத்துல இருக்கா இல்லையா, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஸ்ரீமன் நாராயண சரணம் இது அருள் கொண்டாட ஆடியோ என்பவர் மாதிரி இல்ல இருக்கு. அங்க பெரியவாச்சன் நன்னா காமிச்சிட்டாரு, அவ் அருமறையின் பொருள் நன்னாக அருள் கொண்டு அருள் கொண்டாடுன்றது காமிச்சிட்டாரு. அவ் அருமறையின் பொருள் அந்த மாதிரி இதுல காமிக்க முடியாது. ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை சரணமாக பத்துகிறேன், பெரியவாற்றை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீமன் நாராயண திருவடிகளை சரணமாக பத்துகிறேன். யார் பத்தரா, எப்படிப்பட்ட அதிகாரி பத்தரா இல்லையே, எப்படிப்பட்ட அதிகாரி பத்திரம்னாலே அனன்யாருக்கு சேதத்தும் அனன்ய சேதத்தும் அனன்ய போகத்தும் இருக்கணும் இல்லையா. அப்ப அனன்ய போகிறது வேற எத்தையும் அனுபவிக்க பிறந்தவன் ஆயிற்று, அப்ப அவனையே போக்கியமாக இருக்க இந்த எண்ணங்களை உபாயமாக புத்தி கொள்கிறேன், இந்த எண்ணங்களோடுதான் உபாயமாக அவன் திருவடியை பத்துகிறேன்னு இருக்கணும். எந்த எண்ணங்களோடு, அனன்யாருக்கு சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம், இது மூன்றும் இருக்கக்கூடிய எண்ணங்களோடு. ஏன்னா நாம எப்பவுமே ஒரு இடத்துக்கு ஒரு சரணாகதி பண்றதுனால அதுக்கு ஒரு யோக்கியத்தை வேணும். என்ன யோக்கியத்தை வேணும், எல்லாத்தையும் திறந்துட்டேன். நிவேதயத மாம்சிப்ரம் விபீஷண உபஸ்திதம் சர்வலோக தரஞ்சாய ராகவாய மகாத்மனே. விபீஷணம் வந்து நிக்கிறான், நான் கதையை கையில குச்சிட்டு இப்படி இப்படி குச்சிட்டு இருக்கானா, கதையை நடுவில் வச்சுட்டு ரெண்டு கையும் கூப்பினானா, சர்வாயுதோ பேதகாந்தது எல்லா ஆயுதத்தோடு வந்துருக்கான்னு சொல்றாரு இவரு. இவரு பீஷன் சொல்லி சுக்ரீவ் சொல்லிட்டு இருக்கான், ஒரு ஆயுதம் இவரும் கதை மட்டும் தான் எடுத்துருக்கான். என்ன ஆயுதம்னா இந்த அஞ்சலி பண்ணிட்டு இருக்கான, இதான் எல்லா ஆயுதத்துக்கும் சமமா. இது ராமனுடைய மர்மத்தை தெரிஞ்சு வந்திருக்காங்க. இது சொல்லணும்னா அப்ப வரச்சே என்னன்னு வந்திருக்காம எல்லாத்தையும் நிவேதயத்தை மாம் கிப்ரம் நிவேதயத்தை மாம் கிப்ரம் விபீஷண உபதம் சர்வலோக சரஞ்சியாக எல்லா லோகத்துக்கும் சரஞ்சனாக இருக்கக்கூடிய ராகவனை, சர்வலோகத்தில் ராகவாய மகாத்மனே, அப்படிப்பட்ட ராகவனை சரணம் புகுந்துக்கா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப அவனுக்கு என்ன இருக்க, எல்லா லோகத்துக்கும் சரண்யனாக இருக்கக்கூடிய ராகவனா, தனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அங்க வந்துடுறது. அப்ப அங்க அதிகார விசேஷம் வந்துடுத்து, இங்க துவயத்துல அதிகார விசேஷம் எங்க இருக்கு இல்லையே, இந்த இடத்துல எங்கேயுமே இல்லையா. இப்ப நூறு தொண்ணூறு பண்றோம். அப்ப பிரபக்தியன்கிற இடத்துல ஆப்தமாக ஆகாரத்ரயமும் அனுசந்தேயம், இதை ஆர்த்தமாக வைத்துத்தான் நம்மளால் சாப்தம் வைக்கிறப்ப ஆர்த்தம்னா என்ன அர்த்தம்னா நேரம் இல்லை, நேரம் நமக்கு இருக்கானா இல்லை, நேரம் அதோடைய அர்த்தம் இல்லை, ஆர்த்தமாக வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். புகழுண்டு புரியுது காசுனே, இந்த அனன்யார்க சரணத்துவம் அனன்ய போக்கியத்துவம் அனன்ய அனன்ய சேஷத்துவம் இருக்கு இல்லையா, இது இத்தனையும் நாம இது உண்டு, இது இவனுக்கு உண்டு, இவனுக்கு இருந்தாதான் இவன் சரணமாக பத்த முடியும் பத்த முடியும்னு நாமளா ஏறிட்டு கொண்டு சொல்லிட்டு இருக்கோம். என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இல்லையே சுவாமி, சரணமாக பத்த வரேன்னாலே அவன் குவாலிஃபிகேஷன் இருந்துதானே வருவான், இருந்துதான் வருவான்னு நிச்சயம் பண்ணிட்டு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். அது குறைதான், அது குறைதான். ஆய இருக்கு லுப்த, இல்ல லுப்த ஆய இருக்கு, ஆய இருக்கு. அதுக்கு சுபாம்சு லுக்குன்னு ஒரு சூத்திரம், இல்ல இல்ல ஆ ஊ மா மட்டும் இல்ல ஆயும் உண்டு. ஆய் இந்த ஆய வந்து இது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இல்ல, இது இது என் சமஸ்கிருத வாசிக்கிற அத்தனை பேருடைய அறிவிலும் வியாக்கரண சூத்திரத்தின்படி அந்த ஆய உண்டு. வியாக்கரண சூத்திரம் வியாக்கரண முடிச்சு நம்ம பார்த்துருக்கோம் வியாக்கரணம், இல்லை அதுக்கு வந்து சுபாம் சுலுக்குன்னு பேரு. அந்த சுபாம் சுலுக்கு சூத்திரத்தின்படி ஆய உண்டு, சுபாம் சுலுக்கு சூத்திரத்தின்படி ஆய உண்டு. அதுக்கு நம்ம பிரகிருதம் இல்லை, அது ஆய இருக்கிற பகவானுக்கு வந்து, அப்புறம் உக்காரம் வந்தவருக்கு பகவானுக்கேன்னு வந்து, அடுத்தது பகவானுக்கு மகாரமான ஜீவாத்மா அப்படின்னு வந்துருக்கு. அது வந்துருக்கு அந்த இடத்துல அந்த கஷ்டம் இல்லை. ஆனா அந்த அதிகாரி சனம் புத்தரான், சனம் பண்றாங்க ஜெயம் என்னது சனமாக பத்துக்கிறேன்னு சொல்றது, அங்க சனமாக பத்துற அங்க அதிகாரிய சொரூபம் தெரிஞ்சிட்டு, என்ன சொரூபம், ஓம்காரம் அனன்யார்கள் சேஷத்துவம் சொல்லிட்டு, அனன்ய சரணத்துவம் சொல்லிட்டு, அனன்ய போக்கியத்துவம் சொல்லிட்டு. ஆனா சரணாகதி பண்ணக்கூடிய இங்க துவயத்துல சரணாகதி பண்ணக்கூடிய வச்சுக்கே
அப்ப இந்த திருமந்திரத்துல சொன்ன அனன்யார்க தேசத்தும் அனன்ய சனத்தும் அனன்ய போக்கியத்தம் இது மூன்றும் இருக்கிற அதிகாரி தான் சட்டமா அங்க இல்ல சொல்றது புரியாதா? இப்ப இது இப்ப இவ்வளவு அது ஆர்த்தமா இருக்கு. இதம் பூர்ணம் மதம் பூர்ணம் பூர்ணத்ய பூர்ணமாத்திய முச்சத்தை பூர்ணத்ய பூர்ணமாசாய பூர்ணமேயா வசிஷ்டத்தை சர்வம் ஸ்ரீமன் ஸ்ரீமன் நாராயண சரணோஜமௌத்தே முதல்ல ஸ்ரீமன் நாராயண சரணோஜம் பக்தே அதுக்கப்புறம் இதம் பூர்ணம் இந்த துவயபுரிஷத்துல இருக்கக்கூடிய இது வார்த்தை துவயபுரிஷ உபனிஷத்து இப்ப நம்ம இது சொல்றமே ஸ்ரீமன் நாராயண சரணோஜம் பக்தி ஸ்ரீமத்தே நாராயண இது ஒரே வார்த்தை கிடையாது. நடுல குறுக்க நிறைய வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தையை எடுத்துட்டு ரெண்டு ஒரு ரெண்டு வார்த்தையும் ஒன்னா சேர்த்துருக்கான பூர்வர்கள் புரிய புரியதுதான். ஸ்ரீமன்னாராயண சரணோ சிதம்பர பக்தே இந்த வார்த்தை தோயபுரிஷ்ணருக்குரிய வார்த்தை. அதுக்கப்புறம் இதம் பூர்ணம் மத பூர்ணம் பூர்ணத்து பூர்ணமாதாய உச்சத்தை பூர்ணத்த பூர்ணமாதாய புண்ணியமையா வசிஷ்டதே சர்வம் பூர்ணம் சகோம் ஸ்ரீமதே நாராயணாயன மகா. இதுதான் தோயபுரிஷத்தை, இதுதான் தோயபுரிஷத்தை. அந்த நடுவில் இருக்க வார்த்தையை எடுத்துட்டான். இதம் பூர்ணம் மத பூர்ணத்து அந்த ஐந்து நிலைகளை சொல்றது. பூர்ணம் பூர்ணனா இப்ப பருத்தத்தை காட்டிலும் பூர்ணம் திருப்பார்கள் வியூகம் வியூகத்தை விபம் இதோ பூஜை கடைசியில் அர்ச்சாவதார சொல்றது. அப்படிப்பட்ட அர்த்தாவதாரத்தின் மீது ஸ்ரீமதி நாராயண அவனை கைங்கரியம் பண்ணும் கடைசியில் முடிக்கிறது அதற்கு சொல்லியிருக்கு. ஆனா இங்க ஆப்தமா இருக்கே தவிர சாப்தமா இல்ல. சாப்தமா நேரடியா இல்ல, அது ஒரு குறைதான். நம்ம நேரடியா இருக்க நேரடி இல்லைன்னா அது ஒரு குறையாத்தனை. பின்னாடி யாராவது சொல்றாரு நேரடியா எங்க சுவாமி இருக்கு நேரடியா இல்லையே நேரடியா எந்தன்னு. இப்ப ஆழ்வார் நேரடியா வச்சிருக்கால புரியா சொல்ல. இப்ப ஏன்னா இப்ப ஆத்மா வச்சுதான் நம்ம சாப்பிட்டாங்க. ஏன்னா துவயம் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் குறை இல்லை. ஆனால் துயத்தை ஏதா விட்டிருந்தா அதுக்கு ஒரு தெரிந்தா எல்லாவற்றையும் மாட்டுக்கொண்டே இருக்கலாம். இப்ப யாரால ரட்சிக்க முடியலன்னா ருத்ரன் யாராலும் ரட்சிக்கவே முடியல வச்சுக்கணும். ஒருத்தராயும் ரட்சிக்கவே முடியல நேரம் ருத்ரன்ட்ட போலாம். ருத்ரன்ட்ட போய் நீ தான் அப்படி கேட்கலாம். இப்ப ருத்ரனால ரட்சிக்க முடியலன்னா பிரம்மாட்ட போய் கேட்கலாம். ருத்ரனால ரட்சிக்க முடியல பிரம்மாட்டுக்கு போய் கேட்கலாம். சரி பிரம்மாவால முடியலன்னா அப்படிலாம் பெருமா மகாவிஷ்ணு போய் கேட்கலாம் கேட்கலாம். இப்ப மகாவிஷ்ணுவா முடியலன்னா யாரை கேட்கறது? யாரையுமே கேட்க முடியாது இல்லையா? ஆச்சாரனை கேட்கலாம், ஆச்சாரனை கேட்கலாம். அப்ப அதே போல கீழே சொன்ன எல்லாவற்றையும் தாண்டி கொண்டு வந்து சாஸ்திரம் என்ன வந்துட்டு அர்த்த அந்த சாஸ்திர சாரம் அதற்கு சாரமான வேதாந்தம் வேதாந்த சாரமான நாராயண அனுவாகம் நாராயண அனுவாகத்துக்கு சாரமான காயத்ரி காயத்திற்கு சாரமான நாராயண நாமம் நாராயண நாமத்துக்கு உண்டாக்கி கொண்டுள்ள திருமந்திரம் அந்த திருமந்திரத்தை விளக்கு வந்த துவயம் பிராட்டி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய துவயம் இதற்கு மேல் இனிமேல் தேடி கொண்டு போகவே முடியாது. ஏன்னா சாஸ்திரம் ஒவ்வொன்றா இருக்கிறது பாருங்க. முதல்ல என்ன பண்ணிட்டு முதல்ல சாஸ்திரம் கீழே சொன்ன எல்லாத்தையும் இந்த சாஸ்திரம் தான் மூல பிரமாணம். அதுக்கு மேலே இன்னொரு பிரமாணம் அந்த சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அந்த சாஸ்திரத்துடைய சாரம் எது? வேதாந்தம். வேதம் வேதத்துடைய சாரம் வேதாந்தம். வேதாந்தத்துடைய சாரம் நாராயண அனுவாகம். வேதாந்தத்துடைய சாரம் நாராயண அனுவாகம். நாராயண அனுவாகத்துடைய சாரம் இது காயத்ரி. நாராயண காயத்ரி அந்த காயத்ரி நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதிய அந்த காயத்ரி. அப்ப காயத்ரி காயத்ரிக்கு சாரமானது நாராயண அஜட்ட பரிக்கிரம அப்பூர்த்தி உண்டு பார்த்திருக்கோம் இல்லையா பாத்துக்கலையா? அப்ப நாராயண காயத்ரிக்கு நாராயண காயத்ரிக்கு காயத்ரிக்கு சாரமானது நாராயண நாமம் நாராயண வித்மகே வாசுதேவாக தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையாது. அதுல அந்த காயத்ரியில சாரமது நாராயண நாமம் நாராயண நாமம். இப்ப நாராயண நாமத்தை உள்ளடக்கி கொண்டுள்ள திருமந்திரம் திருமந்திரத்து. இப்ப திருமந்திரத்தை விளக்க வந்தது துவயம். திருமந்திரத்துடைய விரிவு தான் துவயம். திருமந்திரத்தை விளக்க வந்ததுதான் துவயம். அதாவது நமப்பதத்தின் அர்த்தம்தான் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே. நாராயண பதத்தின் அர்த்தம்தான் ஸ்ரீமதே நாராயணாய நமக. நல்லா வச்சுக்கணும். நமகா ஓம் கொண்டு ஓம் வந்து சொரூபத்தை தெரிகிறது. நாம் சொரூபம் என்ன? அனன்யார்க சேஷத்தை தெரிவிக்கிறது. ஓம் எதுலையுமே சேராது. ஓம் தெரிஞ்சிருந்ததா மற்ற பிரணவத்தை தெரிஞ்சிருந்ததா மற்ற அதனால்தான் இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து சேர்த்து வந்தார் லோகாச்சாரி. திருமந்திரம் துவயம் சரண ஸ்லோகன்றதுக்கு அஞ்சு கெஞ்சு தனி தனியே தனியா திருமந்திரம் மும்மூச்சுப்படி யாத்திரத்துக்குபடி சீயப்பதிப்படி இது மாதிரி பண்ணி பறந்தபடி இது மாதிரி பண்ணிட்டார். பண்ணி முடிச்ச உடனே இன்னும் திருப்தி ஆகலை அவருக்கு. திருப்தி ஆகின ஒவ்வொரு இது ரகசிய தலைந்தனது ஒவ்வொன்றுக்கு திருமந்திரத்துக்கு தனியா ஒரு கிரந்தம் துயத்துக்கு தனியா ஒரு கிரந்தம் சர்மஸ்லோகத்துக்கு தனியா ஒரு கிரந்தம் மறுபடியும் பண்ணார்.
தனியா பண்ணாரு. ஆனா இதுக்கு பேர் எழுதுமா கொடுத்தாரு, சரப ஸ்லோகத்துக்கு தனி சரபம் கொடுத்தார், துவயத்துக்கு தனி துவயன்னு கொடுத்தாரு, திருமந்திரத்துக்கு தனி திருமந்திரம் சொல்லணும் ஒண்ணும் சொல்லல, தனி பிரணவம்னு கொடுத்துருக்காரு பேரு. அப்ப பிரணவத்துக்குள்ளதான் எல்லாமே அடக்கம், ஓங்கார பிரபவா பேதகா, பிரணவத்துக்குள்ள எல்லாம் அடக்கமானபடியாலே அந்த பிரணவம் அனன்யாருக்கு சேஷத்துவம், இவனுக்கே அர்ப்பணம் உனக்கே நாம் ஆட்சைவம், அதுதான் அனன்யாருக்கு சேஷம் சொல்றது. அதனால வேதாந்த சாரமான நாராயணன் முதல்ல சாஸ்திரம், சாஸ்திர சாரம் வேதாந்தம், வேதாந்த சாரம் நாராயண அனுவாகம், நாராயண அனுவாகத்துக்கு சாரம் சாரமான காயத்ரி, காயத்ரி காயத்ரியுடைய சாரம் நாராயண நாமம், நாராயண நாமத்தை உள்ளடக்கி கொண்ட திருமந்திரம், திருமந்திரத்தை கூட விளக்க வந்தது துவயம். இப்ப துவயம் எப்படி இருக்கு, பிராட்டி திருமந்திர துவயம், பிராட்டி சம்பந்தம் வியக்தமா இல்ல, ஆ என்கிற எழுத்தாலே பகவான் ரட்சிக்கிறான்னு தெரியுது, ஆ என்றது எழுத்தால தாத்துனால எடுத்துக்கிட்டான் பகவான் ரட்சிக்கிறான்னு தெரியுது, ரட்சிக்கிறவனால பிராட்டி சம்பந்தம் இருந்தா தான் ரட்சிக்க முடியும், அதனால பிராட்டி உண்டுன்னு முகத்தை முக்க சுத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா துவயத்துல அந்த கட்டமே இல்ல, துவயத்துல அந்த கட்டமே இல்ல, ஸ்ரீ சப்தம் நேரடியா இருக்கிறது, அந்த ஸ்ரீ சப்தம் நேரடியா இல்ல, அதனால பிராட்டி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய துவயம் இத்தனை தூரம் வந்தாச்சு இல்ல, இத்தனை தூரம் வந்ததுக்கப்புறம் இனிமே இதை தேடிட்டு போக முடியாது, தேடிட்டு போக முடியாது, இதுல என்ன குறைய இருக்க முடியும், ஒரு குறையே இருக்க முடியாது, பில்டர் பண்ணிட்டே வந்தாரு, எத்தனை அஞ்சு பில்டர் பண்ணிட்டு வந்துருக்க, வந்துட்டு இனி தேடிக்கொண்டு அந்த துவயமே தப்பு பண்ணிவிட்டால் அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த துவயத்தையும் அனுஷ்டான பலமா ஆக்கின பிரபன்ன ஜன கூட்டர் சுவாமி நம்மாவுடைய ஒரு பிரபந்தமே கத்தின்னு, அதுல என்ன குறை இருக்கு குறைய பார்த்துட்டோம், என்ன குறை, அனன்யாரு சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போகத்துவம் அப்படின்னாரு. இப்ப இந்த மூணுவும் வியக்தமா அங்க இல்ல, வியக்தமா என்னன்னா ஆர்த்தமா இருக்கிறத விட சாப்தமா இல்ல, ஆர்த்தமானா அப்படி சுத்தி தொடர்ந்துருக்கிறதுல நேரடி நேரடியா அது நேரடியா அது தெரியல, ஆனா ஆழ்வார் என்ன பண்ணான்னா அந்த துவயத்தில் இருக்கக்கூடிய நேரடியான சத்தம் இல்லாத தான் நேரடியா போட்டிருக்காரு, துவயத்தை பண்ணது எந்த திருவாவிடி அது முதல்ல அதை எடுத்துக்கணும், துவயத்துக்கு ரெண்டு விதமான ஸ்ரீமன் நாராயண சரணம், சரணம் பிரபக்தி ஸ்ரீமதி நாராயணாயண மகா, ரெண்டாவது வார்த்தை இதை சொல்ல வந்தது கைங்கரிய பிரார்த்தனை, முதல்து சரணாதி அனுஷ்டிப்பது, சரணாதி அனுஷ்டிக்கக்கூடிய பாசனம் வந்து அகலகில்லியன் பாசனம், அப்ப அந்த அகலகில்லியன் பாசனத்துலதான் இதை வச்சிருக்கணும், அகலகில்லியன் இறையமண்ணு அலர்மேல் மங்கு உரைபார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையா என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கரத்தானே, புகழொன்றில்லா அடியை உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னார். இந்த இடத்துல எல்லாம் வந்துருது, எல்லாமே வந்துருது, வாத்சல்யம் குற்றம் கண்டு விரிவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்ய வேண்டிய துணிகைக்கு சுவாமித்வம், சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌசல்யம், கண்டு பெற்றுக்கங்கி சௌலபியம், இது நாளும் அதுல இருக்கு, இந்த சாஸ்திரம் சொன்ன நாளும் அதுல இருக்கு, குற்றம் கண்டு விரிவாமைக்கு வாத்சல்யம், அகலகில்லே நினைவென்று அலர்மேல் மங்கு உரைமார்பா வாசனம், நிகரில் புகழா உலகம் உண்டுடையா என்னை ஆழ்வானே சுவாமித்தம், நிகரில் வர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தான சௌசல்யம், புகழுண்டில்லா அடியை உன் அறிக்கையில சோழத்தம், நாளும் வந்துட்டு இந்த நாளும் வந்துட்டு அது அங்க பாக்கல, அங்க எடுக்கவே இல்லை, ஏன் எடுக்கலன்னா பந்தம் போகணும், இந்த மூச்சு இப்படி போகணுமே போகணும்னு அதை எடுக்க போச்சு அது வேற மாதிரியே போயிடும், இப்ப இன்னி கூட இதனாலதான் எடுத்திருக்கேன், இப்ப இந்த இல்லையா இந்த இடத்துல அங்க என்ன பார்த்திருக்கோம், என்ன குறை பார்த்திருக்கோம், அனன்யார்கேஷத்துவம் அனன்யார் அனன்ய சரணத்துவம் அனன்ய போகித்தம் இல்ல இல்லன்னா என்னது இல்லே இல்ல, அதான் ஆர்த்தமா இருக்கு சாப்தமா இல்ல, இப்ப இவர் வந்து சாப்தமா போட்டுக்கணும், இவர் வந்து சாப்தமா இருக்கா, அனன்யார்க சரணத்துவம் எங்க இல்லையே சுவாமி, அனன்ய போகித்தம் இல்லையே அண்ணா ஆர்த்தமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பாட்டு பார்ப்போம், அகலகில்லேன் இறையம் என்று அலர்மேல் மங்க உரமார்பா வாத்சல்யம், இந்த பிராட்டி சம்பந்தம் தான் வாத்சல்யம், நிகழில் புகழாய் உலகம் உண்டுடையா என்னை ஆழ்வானே, இது சுவாமித்வம், சுவாமித்வம் வந்துருக்கு, குற்றங்கட்டு விரும்பாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் என்று துணிகைக்கு சுவாமித்வம், சுவாமி நிகழில் புகழா உலகம் உண்டுடையா பரத்தம் வந்துருக்கு, சுவாமித்வம் வந்துருக்கு, நிகரிலவரர் மணிக்கலங்கள் விரும்பும் திருவேங்கிறத்தானே கிட்டக்க இருக்கானே சௌலபியம் சௌசல்யம் சௌசல்யம் கிட்டக்க வந்துட்டான் இல்லையா, நிகரலமர முனிக்கலங்கள் முனி திருவேங்கிறத்தானே வந்துருக்கு, அடுத்து புகழொன்றில்லா அடியின் வரைக்கும் அகல இல்லை நிலவின் அளவே என்கிற மார்பா, நிகரில் புகழா உலகம் உண்டுடைய அன்னை ஆழ்வானே, நிகரில் வர முனித்தலங்களும் திருவேங்கிறத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேன் இல்லையா, இந்த புகழொன்றில்லா அடியேன் இருக்கு இல்லையா, இந்த சப்தம் தான் சாப்தம், அப்ப நான் யாரு புகழொன்றில்லா அடியேன், அப்படிப்பட்ட அடியேன் ஸ்ரீமன் நாராயண சரணத்தை கொண்ட பக்தியே, புரியாத
இந்த புகழொன்றில் அடியன் சப்தம் இருக்கா? இருக்கா இல்லையே? பண்ணி பண்ணி வியாக்கியானம் நம்பில இருக்கு. பண்ணி பண்ணி வியாக்கியானம் என்னவா சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அந்த சாஸ்திரத்தை ஒரு குறை கண்டுபிடிப்பாரா ஆழ்வார்? சாஸ்திரத்தை ஒரு குறை சொல்லி. இப்ப இப்ப நம்ம என்ன எஸ் தேகே உத்தரம் பாக இவே தப்பா போயிடும். இல்ல இல்ல, இவர் பார்த்த பார்த்து அவ பண்ணிருக்கணும்னு. இவருடைய பார்த்த பார்த்து சாஸ்திரமே இவர் பாட்டுக்கு பின்னாடி போயிருக்கணும்னு தோணும். இப்ப இந்த சப்தமே தப்பா போயிடும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, புகழொன்றில்ல அடியும் நடுக்கீழ வந்தபடி இந்த சப்தம் தயத்தில் இல்லை. ஏன்னா இந்த அதிகாரிய நிஷ்டை தெரியும் இல்லையா? அனன்யாரு கேசத்தம், அனன்ய கணத்தம், அனன்ய போக்கியத்தை மூணு இருக்கணும் இல்லையா? இது அதிகார நிஷ்டை இல்லையா? அது அதிகார புகழ் ஒன்றில்லா அடியேன், புகழ் ஒன்றில்லா அடியேன். அடியேன் சத்தர் அனன்யாரு கேசத்தம், புகழ் ஒன்றில்லா அனன்ய கணத்தம், அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அனன்ய போகத்தம். இத்தனை நாள் பார்த்தது, இத்தனை நாள் பார்த்ததுன்றது வேறு. ஆனா இப்ப பார்த்ததுன்னா அந்த சாஸ்திரத்தை மீறி இருக்கார் ஆழ்வார். அதான் இந்த புகழொன்று இல்ல அந்த சப்தத்தை பண்ணி 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 கேட்கணும். தெரியவாத்தன்மையிலே ஆகட்டும், நம்பிலே நம்ம சேவிச்சுதான் போயிருப்போம், சேவிச்சுதான் போயிடுவோம். ஓ சேத்துக்கு என்ன பெருமை தவிர்த்துன்னா, ஆழ்வார் பாதத்துக்கு உண்டான பெருமை எத்தனை கிடையாது. அதனாலதான் பிரியத்தா சொல்றேன், இலாவு பகுதி நித்திய பகுதி ஆயின்றிருக்கும். நீலாவுக்கு நித்திய உதவி ஆயின்ற கச்சே இங்க சீபிரமுதூர்ல பெருமாள் எம்பெருமான உற்சவ காலத்துல எழுவார். ஏழரை கச்சே இங்க வெளியில ஒரு மண்டபம், நாலு கால் மண்டபம் இருக்கு. அங்க சீவைக்குண்டம், திருப்பார்கடல், அதே போல ஸ்ரீரங்கம் மூணுத்தையும் மங்களாதாசனம் பண்ணுவார். சீவைக்குண்டம் மூணுத்தையும் மங்களாதாசன மண்டபம், மங்களாதாசன மண்டபத்தையே திருவேங்கரத்த மங்களாதாசன மண்டபம், திருவேங்கரத்த மங்களாதாசன மண்டபத்தே இந்த துவயத்துக்கு துவயத்த பாஸ்கிரத்தை பெற்றதே திருவேங்கடமடியான் தான், திருவரங்கநாதன் இல்லை. ஏன்னா முன் வாக்கியம் வந்து முன் வாக்கியம் அகலகிரியன் பாசனம், பின் வாக்கியம் ஒழுவில் காலம் எல்லாம், இந்த ரெண்டு பாசமே திருவேங்கடமடியான் தான் கொடுத்துருக்காரு. அதனால அவ என்ன பண்ணிருக்கணும், அவன் சேவிக்கச்சே அது சிவன் நாராயண சரணோசனத்தை பற்றி சிவத்தை நாராயணன் சேவிக்கணும்னு அதை சேவிக்கிறது இல்லை. அங்க எங்க சீபெரும்புதூர்ல நீங்க சீபெரும்புதூர் உற்சவம் சேர்க்கணும், பத்து நாள் அங்கேயே இருக்கணும். அதுக்கு நீலாவு உதி நித்த உதினு பேர் அந்த உற்சவத்துக்கு. அது ஒரு மணி நேரம் அங்கிருந்து வாகனம் எடுத்து வரணும், ஏகாந்தமா ஒரே ஒரு மாலை சாத்திட்டு வருவார். சாயங்காலம் நகரம் ஒரு அஞ்சு ஆறு மணி இருக்கும், மாலை சாத்திட்டு நேரா அங்க நாலு கால மண்டபம் இருக்கும். அந்த நாலு கால மண்டத்துல முதல்ல கிழக்கு பக்கம் பார்ப்பார், அடுத்து மேற்கு பக்கம் பார்ப்பார், அப்புறம் தெற்கு பக்கம் பார்ப்பார், வடக்கு பக்கம் பார்ப்பார். வடக்கு பக்கம் பார்த்து ஒவ்வொரு பக்கம் ஒரு ஒரு திவினை சொல்வார். அவர் திருவரங்கம், அதே போல திருவேகுண்டம், திருமலை மூணே மங்களாசனம் பார்வார். ஒவ்வொரு அந்தந்த திவினை கூட்டாரம் மங்களாசனம் போனார். இப்ப இந்த துவயத்துக்காக திருவேங்கடமுடைய மங்களாசாசனம் பண்ணமானோ துவயத்தை சொல்ல மாட்டார், அகலகிரியன் பாசனத்தை தான் சொல்லுவாங்க. சாஸ்திரம் ஆச்சரியம், சாஸ்திரம் சொல்லப்படாதுன்னா சாஸ்திரத்தை மீறி ஆழ்வார் பாசம் இருக்கு. புகழுண்டில்ல அடியின் அதுல இல்லையே, புகழுண்டில்ல யார் அதிகாரி? இந்த சொல்லக்கூடிய அதிகாரி யார்? அதிகாரி எப்படிப்பட்டவன்? அனன்யார் விசேஷத்துவம், அனன்ய தனத்துவம், அனன்ய போகத்தம் இருக்க அதிகா இருக்குன்னா ஆத்தமா தான் தெரியுது, சாப்தமா தெரியலையே. சாப்தம் அதை எது போறேன்னா அகாரத்திலே பிராட்டியம் உண்டு சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். நேரடியா இருக்கா இல்லையே? நேரடியா சாப்தத்துல இல்லையே. அதே போல இந்த சர்வதர்மான் பரித்தத்திய மாமேகம் சரணம் பிரஜா கம் சர்வாபாவுக்கு மோட்சா மாற்றா இது இருக்கு இல்லையா? அல்ல, மாமேகம் சரணம் பிரஜான்னு சொல்லி கிடையாது. அந்த பிராட்டு உண்டா இல்லையா? மாம்னு மாமன் தன்னுடைய நெஞ்ச தொட்டு சொல்றான் இல்லையா? நெஞ்ச தொட்டு சொல்றச்சே பிராட்டி இருக்காளே இல்லையா? நெஞ்சில் இருக்காங்க. ஆனா கூட என்ன சொல்றான், ஏக்கம்னு சொல்லியிருக்கான். மாம் ஏக்கம் திறனம் வச்சான, இப்ப பிராட்டி இருக்காளா இல்லையா? இப்ப அக்காரத்துல பிராட்டு உண்டி சுத்தி ஊதிக்கும். இப்ப மாம் ஏக்கம் திறன் சூப்பர் ஜாக்கியான பெரிய வார்த்தை உண்டுட்டா நெஞ்சில் இருக்காட்டது வேற விஷயம். நமக்கு வந்து பிரமாணத்துல காமிக்கணும், பிராட்டி நெஞ்சில் இருக்கா, நெஞ்சில் இருக்கா, நெஞ்சில் இருக்காது. அப்படியே வந்து இப்ப இந்த துவைத்திரம் எல்லாமே உண்டு, எல்லாம் உண்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். பிரமாணம் இருக்கா? பூர்வர்கள் பிரமாணம் இல்லைன்னா எத்தையுமே ஒத்துக்க மாட்டான். அதான் பெருமாளே எதை சொன்னாலே நீ பிரமாணம் உண்டா? பிரமாணம் இல்லை, நீ புத்த சாஸ்திரம் தான் கொண்டு போயிருக்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதே பெருமாள் புத்த சாஸ்திரத்தை கொடுத்துருக்கான், அதே பெருமாள் தான் கீதையை கொடுத்துருக்கான். இதுதான் அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் பாடின சப்தத்துக்கு தான் அர்த்தம். அருள் கொண்டு கீதாச்சாரன் அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் பாடினான்னு அர்த்தம்னா
அவனும் பாடினான் கீதைய, இவரும் பாடினான் இதுவே, அவன் பாடின கீதை யாரும் சின்ன பேருக்கு புரியறது புரியலையே. ஆனா இவர் ஆயிரம் அருள் கொண்டு, யாரா அப்படிப்பட்டவனோட அருள் கொண்டு எப்பவுமே பெருமாள் நேரடியா சொல்றதை காட்டணும். அவர் இன்னொருத்தர் ஆச்சாரியன் மூலமா சொன்னா அது தத்துவ, அது தத்துவ தரிசி வசனம், இது தத்துவ வசனம், தத்துவத்துடைய வார்த்தையை காட்டணும். தத்துவ தரிசியுடைய வசனம் மிகவும் சிரேஷ்டமானது, மிகவும் சிரேஷ்டமானது. ஆனா பெருமாள் நேரம் வந்து சொன்னாலும் அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா நேரம் வந்து சொன்னா ஒத்துக்கணும்னா என்ன ஆகுதுன்னா, அப்ப மோக சாஸ்திரம்லாம் கொடுத்துருக்கானே, புத்தாவதார சாஸ்திரம், அதுவும் அவன் நேரம் வந்து சொல்லியிருக்கான், அதே எடுத்துக்கணும்னு இருக்கணும். அப்ப என்ன பண்ணும், தத்துவ தரிசியுடைய வசனம் தான் பிராதானியம். தத்துவ தரிசி யாரு, அந்த தத்துவத்தை கண்டவர்கள் தான் தத்துவ தரிசி. அந்த கருந்திகை யாரு, நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், அது முக்கியம் இல்ல. அப்ப அதே பிரகாரம் பார்த்தா அந்த தத்துவத்தை சொல்ல வந்த வேதமே ஒரு சிறு குறைய சொல்லிச்சு, குறைய முடியும், அந்த குறையையும் நீக்கினார் ஆழ்வார். அதனாலதான் வேதம் தமிழ் செய்த மாறன்ற காலியா, இந்த இடத்துல வேதம் தமிழ் செய்த மாறது. இன்னொன்று ஒரு வியாக்கியானத்துல பூர்வத்தை ஒரு விளையாட்டா சொல்லுவா, வேதம் தமிழ் செய்த, நிறைய செய்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம், வேதம் தமிழ் செய்தன்னா செய்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம், வேதம் வேதத்தை தமிழாக்கின அப்படின்னு போட்டுக்கலாம். செய்த என்ன அர்த்தம்னா, சில சில குறை இருக்கு அந்த குறையை நிவர்த்தி பண்ணி செய்தார், அந்த குறையை நிவர்த்தி பண்ணி வந்திருக்க. தாயார் நிச்சயமா உண்டு. அவர் என்ன சொல்லியிருக்கார், முதல் பாத்திரம், முதல் பாத்திரம், கேச நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராம மணிகேதனகா நாகபதியங்க விஸ்வத்து ஆகத்தவ மதுராபிரின்னு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை என்ன இருக்குன்னா, பெருமாள் அங்கிருந்து கே இறங்குறார், இறங்கச்சே அந்த இந்த ஸ்லோகத்தை விஷ்ணுமாரன் சேவிக்கிறார். அந்த ஸ்லோகம் இறங்கச்சே அவன் எப்படி இறங்குறான்னா, ஏஷ நாராயண ஸ்ரீமான், ஏஷ நாராயண் சீவை குடிந்து ஸ்ரீமன் நாராயணன் இறங்குறான். ஸ்ரீமன் நாராயண பிராட்டியோடு ஸ்ரீ வந்து பிரியா, ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நவனிகேதனகா, அந்த சீவை கொடுத்துட்டு பிராட்டியோடு இருந்து கொண்டு ஸ்ரீராப்ஜிநாதனுக்கு வந்தான், வந்தான் ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நவனிகேதனகா நாகபரியங்க முஸ்ருத்த. அவன் என்ன பண்ணானா, பாம்பு படுக்கையை விட்டு விட்டு திருப்பாட்ட பாம்பு படுக்க நாகபரியங்க முஸ்ருத்த ஆகட்டோ மதுராபுரம், அப்படிப்பட்ட மதுரை நகரத்துக்கு வந்தான். இது இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கா, ஸ்ரீமான் வந்தபடியாலே பிராட்டி கூடையே இருக்கா அப்படின்னு அங்க குடிஞ்சு இங்க கேட்கிறான். இங்க மாமேகம் திறந்த அப்படிப்பட்ட ஸ்ரீமான் தான் மாமேகம் திறந்த வச்சா சொன்னா, அப்ப அந்த ஸ்ரீமான் பிராட்டி கூடையே இருக்கா இல்லையா, அதனால மாம் சப்தத்தால பிராட்டியும் சேர்த்து விட்டு அங்க 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 வியாக்கியானம். இது கூட என்னன்னா ஆப்தமா இருக்கு சாப்தமா இல்ல, தாயா இருக்கணும் என்ன சொல்லிருக்கணும், கூடையே இருக்கு அவரோட சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா, சொல்லவே இல்லையா, மாம் 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 தன்னை மட்டும் தான் சொல்லிருக்க, வேற யாரும் கூட்டுக்கவே இல்லையா, ஒத்தனை கூட குப்பனியை கூட்டுக்கலாம், சத்தியபாபா கூட்டுக்கலாம், இல்ல கூட்டுக்கலாம், கூடவே இல்லை, கூடாதுக்கு என்ன கூடல, அவ்வளவுதான். அவர் தனக்குள்ளே இருக்காரு, தனக்குள்ளே இருக்கார், தனக்கு அகந்தா பிரம்மண சக்தி ஆதனத்தை தனக்குள்ளே இருக்கான்னு நினைச்சுதான் சொல்லியிருக்காரு, தவிர அவர் இல்லவே இல்லையா. இந்த உருவம் பொறிச்சு அது மாதிரி தான் எடுத்து அவன அவன அவதார கட்சியே இல்ல, இதுல இருக்கேன், இதுல பிராட்டி சம்பந்தம் நேரடியா இருக்கு, வயசுல இருக்கேன் ஸ்ரீமன் நாராயண சரணம் பிராட்டி சம்பந்தம் நேரடியா இருக்கு, அந்த குறை இல்ல. இதுல என்னன்னா அனன்யார்க சேஷத்தும் அந்நிய சேனத்தும் அந்நிய போகியத்தும் நேரடியா இல்ல, நேரடியான்னா ஆப்தமா இருக்கு சாப்தமா இல்ல. அனன்ய போக்கியத்தும்னா புரியத்துக்காக உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே, உன்னுடைய திருவடி கீழே போயிடுச்சுன்னா உன்னை திருவடியை தொடர் இன்னொரு போக்கியம் கிடையாது. தேனே மலரும் திருப்பாதம் சேர்மாறிவு நயேனே, உன் திருவடி இது இன்னொரு போக்கியம் இருக்கானா இல்ல, போக்கியத்து ஒன்னு இருக்கானா, அதான் புகழ்ல அவன் அடி கீழ வந்து புகுந்தேன், அடி கீழே வந்ததுன்னா அதான் அர்த்தம். இப்ப அந்த திருவடி இது கூட வந்து கிடையாது. அதனாலதான் இந்த கங்குலும் பகலும் பாசம் வரைச்சு ஆழ்வார் இங்க சரணாதி பண்ணினார், அந்த இருக்கானதுக்கு கங்குலும் பகலும் பாத்திரமே ஒரு ஒரு திருஷ்டாந்தம். என்ன திருஷ்டாந்தம்னா, இது வந்து ஆறாம் பத்து பத்தாம் திருவாவி, எது அகலகிளியன் பாசனம், கங்குலம் பகலம் பாசனம் ஏழாம் பத்து ரெண்டாம் திருவாவி, ஆறு அப்புறம் ஏழு, ஆறு பத்தாயிரத்து அப்புறம் ஏழு ஒன்று ஏழு ரெண்டு, ஏழு ஒன்று தான் உன்னிலாவை ஐவரால் உடனிருத்தி என்ன நிலாமாயன் என்ன நிலையானே, இந்த பஞ்ச இந்திரியங்களை படுத்துகிற பாடல பாடல தான் நான் இன்னும் மோட்சத்துக்கு போல அப்புறமா ஒன்று ஐஷன் பாடணும். அது ரொம்ப வருத்தப்படுறார், என்ன வருத்தப்படுறேன்னா, அகலகிளியன் பாசனம் சரணாதி பண்ணியாச்சு, சரணாதி பண்ணி கண்ணை மூடி திறந்து பார்த்தா இங்கே தான் இருக்கார், மோட்சத்துக்கு போல, ஏன் போகல, அவனுக்கு சக்தி இல்லையான்னு பார்த்தா, இல்ல குறை எங்கிட்ட இருக்கு, என்ன குறை இருக்கு எங்கிட்ட இருக்கு, என்ன குறை இருக்கு, இந்த பச்ச இந்திரியங்கள் பாடா படிச்சிருக்கு, அதனால உன்னிலாவை ஐவருடன் உடனிருத்தி எண்ணிலாமாயன் என்னில் விண்ணுலார் பெருமாள் கருவி செய்வாரையும் பெரும் ஐம்புலனிவை
கருத்வானையே இந்த பத்து இந்திரிய பாலா படித்த என்ன படித்தாதா மண்ணுள் என்னை பெற்றால் எஞ்சையா மற்றும் நீயும் விட்டால் ஏ பகவன் கருத்வானை விண்ணுலா பெருமா நிச்ச சூடுகளை இது பாலா படித்தேன் இந்த இதுவே ஏன்னா அவன் பசு கோபத்தால கருடன் வந்து நீயா என்ன தூக்கினன்னு கேட்டிருக்காங்க அந்த சரித்திரம் தெரியும் உங்களுக்கு அதனால நித்திய சூரி கருத்துவா நித்திய சூரி தானே நித்திய சூரிகளே இந்த இந்திரியங்களை பாடா படுத்திருக்கேன் இது நான் இந்த ஊர்ல வேற இருந்துருக்கேன் என்ன என்ன பாடுவேன் மண்ணுள் என்னை கேட்டால் என் செய்யா மற்றும் நீயும் விட்டால் அப்படின்னு ஓன்னு கூப்பிட கூப்பிட்டாரு எண்ணிலாமா எண்ணிலஞ்சனி என்று நிலைந்து ஓலமிட்ட ஆச்சரியமா திருக்கிறாரு சிகாமணி மனபாலமான ரொம்ப ஆச்சரியமான திருவாயு தான் திருக்கிறார் நினைந்து ஓலமிட்டு ஓன்னு கூப்பிடுறாராம் இந்த கூப்பிடு இங்க ஆழ்வாரத்துல கூப்பிடுறது சீரை திருவைகுண்டத்தை போய் இடிக்கிறதாம் என்று நிலைந்து ஓலமிட்ட இன்புகழ்ச்சியின் மாறன் என குன்றி விடுமோ பவக் கங்குள்னர் அடுத்த பதிகம் வந்தது தானான தன்மை பெழுத்து தாய்ப்பாசனம் கங்குலும் பகலும் தாய்ப்பாசனம் இவள் திறத்து என் செய்கின்றாய் இவள் திறத்து என் செய்திட்டாய் என் திறத்து என் சிந்தித்தாய் இப்படி பாசனம் வந்துட்டே இருந்தது அப்ப சொன்னார் என் திருமகள் தேர் இதுல ஒரு பாசனம் என் திருமகள் தேர் மார்வனே எண்ணம் என்னுடைய ஆதியே எண்ணம் நெந்திரியிட்டா இடந்திரியை கொண்ட நிலமகள் கல்வனை எண்ணம் அந்துருவேடம் தழுவினியை கொண்ட ஆய்மகள் அன்பனே எண்ணம் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெரிகிறேன் முடிவு தனக்கேன் இந்த பாத்திரம் நம்பிலையா அந்த இடத்துல வீட்டை விசாரிக்கிறார் ஆழ்வார் தப்பா பாடுறாரு இப்பதானே பார்த்தோம் தயத்துக்கே குறைய போக்கிறார் இப்ப திருப்பி அவரே தப்பா பாடுறாரு தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெரிகிறேன் முடிவு தனக்கேன் ஆழ்வார் இருக்கிறது ஆழ்வார் திருநகிரி ஆழ்வார் திருநகிரி திருவரங்கம் வட திருவரங்கமா தென் திருவரங்கமா இப்ப நமக்கு வந்து தெற்கு பக்கம் நமக்கு தெற்கு பக்கம் அப்ப ஆழ்வார் இருக்கிறது எங்க இருக்காரு ஆழ்வார் திருநகர் இருக்காரு ஆழ்வார்த்தில் இருந்து என்ன சொல்லணும் வரதிருவரங்கம் கோயில் கொண்டானே தெரிகிறேன் முடிவுகள் தனக்கேன்னு பேசணும் அந்த மாதிரி பாசத்தை பாடத்தை விட்டு தென் திருவரங்கம் கோயில் கொண்டானேன்னு நம்பில சுட்டுக்குள் வியாக்கணும் ஆழ்வார் இன்னும் திருவேங்கட முடியானது கலந்தவே இல்லை அடிக்கீடு அமர்ந்து குமிழ்ந்தேன அங்கே இருக்காரு என்ன கேட்கணுமா சுட்டுக்குள் கேட்கணும் என்ன கேட்கணுமா இன்னும் அங்கே இருக்கிறபடியால அது வந்து தென் திருவரங்கம் தானே அங்கிருந்து தெற்கு பக்கம் தான் இருக்கு அதுதான் வியாக்கியானம் ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வாரும் அதுதான் மனவாளன் தெரிவிக்கிறார் ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாது மேல் குறவர் தாம் வாழின்றார் நஞ்சி நெற்றியிலே நம்பிலே எடுத்திருக்காரு வீட்டிலே எடுத்திருக்காரு எடுத்திருக்காரு ஏன்னா இவாளுக்கெல்லாம் இதை தவிர வேற சிந்தனையே கிடையாது சுவாமி ஸ்ரீயே பார்த்துருக்க ஏன்னா இந்த புகழண்டில்லா சத்தம் எதுக்காக போட்டுக்காரு நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில வர முனிக்கங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே போறோம் நாளும் வந்துட்டு வாத்தரிய சுவாமித்த சொல்தியிலே சொல்லப்பியம் நானும் வந்துட்டு நாளுமே போறோம் அதுதான் சொல்லியிருக்கு சிவன் நாராயண சரணம் சடம்பரவர் தேசிமத்தே நான் சிவன் நாராயண சிவன் நாராயண சப்தத்துக்கு வாத்தரிய சுவாமித்த சொல்தியிலே சௌலபியம் நாலு குணங்களை மூச்சு பண்ணி எடுத்திருக்காரு அந்த மூச்சு அதே அப்படியே தான் அப்படியே பாடிட்டார் அதுவே போறோம் புகழுண்டில்லா அடியேன்ற சப்தம் அதிகப்படி நம்ம பொறுத்த வரைக்கும் ஏன் இவர் அதிகமா போட்டிருக்காரு விசாரம் பண்ணார் ஓ இந்த குறை இருக்கு இந்த குறை இருக்கு அதுதான் தாழ்வாது மில்புறவர் தாம் வாழி அதுதான் அந்த ஆச்சாரியாளுக்கு மட்டும் ஆச்சாரியாளுக்கு என்ன கொடுத்துருக்கா பாருங்க மனவாள மாமணிகள் இந்த ஆழ்வார்களுக்கு இந்த இந்த அட்ஜெக்ட் கொடுக்கல தாழ்வாது மில்குறவர்னா ஒரு சிறு குறையும் இல்லாத ஆச்சாரங்கள் எழுதியிருக்காரு இப்ப ஒரு சிறியும் இல்லாத ஆழ்வார்கள் எழுதுல ஒரு சிறு குறையும் இல்லாத ஆச்சார அவருடைய அருளி செயல எழுதுல ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி நிறைய சொல்றார் இந்த தாழ்வாது மில் குறவர்கள் குறவர்கள்னா ஆச்சாரியர்கள் குறவர்களுக்கு தான் போட்டிருக்காரு தாழ்வாது மில் ஒரு சிறு குறையும் இல்லாதவர்கள் ஏன்னு புரியுனா இதுதான் தாழ்வாது மில் குறவர் தாம் வாழி ஏழ்வாறு முடிய அவர்கள் உரைத்தவர்கள் தான் வாழ் மேலே அது கொடுப்பாங்க எதுக்கு சொல்ல வந்தேன்னா அத்தனை தினம் அவருடைய பாதத்துக்குண்டான அர்த்தத்தை ஊறி 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 இந்த புகழண்டில்லா சப்தம் தான் இவருக்கு அத்தனை தினம் பெற்றுக் கொடுத்தது புகழண்டில்லா அடியேன் உன் அடிக்கு ஆர்த்தமாக இழுத்துக் கொள்ளபடி இருக்கே தவிர சப்தம் அந்த இடத்துல இல்லை அடியேன் என்கிற அதிகாரி சொல்லக்கூடிய சொருபம் யாதுன்னா அவ்விடத்தில் இல்லை இல்லாதவரையில சொருபத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக புகழொன்றில்லா எப்ப புகழண்டில்லா என்றாரோ அப்பவே அனன்ய சரணத்துவம் இதில் தெளிவாட்டு பாருங்க புகழுண்டு இல்லான்னு தெரியா புகழுண்டு உன்னை விட்டா வேற கட்டி இல்லை அப்ப சரணத்தை வந்து அனன்ய சரணத்தை வந்து விட்டு அதுக்கு பிற எப்ப அனன்ய சரணத்தை சொன்னாரோ அதுவே உபலட்சண முறையாக அனன்ய சேஷத்தும் அனன்ய போக்கியத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் அடிச்சாச்சு எல்லாமே அடிச்சாச்சு
வேறு புகழ் கிடையாது, நீ விட்டா வேறு கதி கிடையாது. புகழுண்டில்லா அடியேன், இந்த புகழுண்டில்லா அப்படின்னா அனன்ய சுடத்தம், உன்னை விட்டா வேற கதி கிடையாதுன்னு வச்சேன்னா, நீ இல்லைன்னா வேற கதி இல்லைன்னா அதுலேயே போக்கியத்தை வந்துடுறது, அதுலேயே சேஷத்தும் வந்துடுறது, அது உபலட்சணம் வேற சேஷம் ரெண்டுமே வந்துடுது. சுவாமி நீர் விட்டா எனக்கு வேற கதி கிடையாது இல்லைன்னு அர்த்தம், அதுலேயே போக்கியத்தை வந்துடுறது, அதுலேயே சேஷத்தும் வந்துடுறது, ரெண்டுமே வந்துடுறது. அதைத்தான் இல்லை புகழுண்டில்லா அடியேன் உன்னடி கீழ வந்து புகுந்தேனே, இதான் ரொம்ப முக்கியம். இந்த உன்னடிக்கு சப்தத்தை விவரமா இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலைகள்னா ஆழ்வார்களுக்குத்தான் உண்டே தவிர மற்றவாளுக்கு கிடையாது. இது இன்னொரு விஷயம் சொல்றேன். அதே போல உயர்வர உயர்ந்தவடையவன் எவனவன், அயர்வர மதிகளம் மருளினம் எவனவன், அயர்வர அமரர்கள் அதிபதியவனவன், துயரறி சுடரடி தொழிதரன் மரணே அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதுலேயும் ஒரு அர்த்தத்தை ஆச்சரியமாக காமிச்சிருக்கார். அந்த அர்த்தத்தை ஒன்று, அதுக்கு முன்னாடி அது இன்னொரு அர்த்தத்துக்கு ஒன்று சொல்றேன். அது என்ன அர்த்தம்னா, முதல்ல உயர்வர உயர்நலம் உடையவன் பெருமாள் சொன்னார், அடுத்து மயர்வர மதுரன் அருளினன். முதல்ல அந்த அர்த்தத்தை இங்க சொல்லல, அகார உக்காரமாக அது ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுல அவநாதி வீரன் அகார உக்கார மகாரன் கிரமமா கொடுத்திருக்கார், இதுல கிரமம் இல்லை என்றதுக்கு உது என்று திருநாமத்துக்காக சொல்லியிருக்காருன்னு அது பார்த்துட்டோம். அதை எடுக்கல, உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், மயர்வர மதுரனம் அருளினன் எவன், அயர்வர மரங்கள் அதிபதி அவன், துயரர் சுடர் சோதரன் என்னார். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒரு தப்பு இருக்கு, நல்லா பாருங்க. நம்ம ஆழ்வாக பார்த்து நம்ம தப்பு கண்டுபிடிக்கணும். என்ன தப்புன்னா, ஒன்று சொன்ன முதல்ல கிரமமாக சொன்னோம், கிரமம் மாற்றமாக சொல்லக்கூடாது. என்ன கிரமம்னா, உயர்வர உயர்நலம் உடையவன் பெருமாளை சொன்னார், அடுத்து என்ன சொன்னார், மயர்வர மதியம் அருளினு தன்னை சொல்லியிருந்தார், அடுத்து என்ன சொன்னார், அயர்வர அமரர்கள் அதிபதினு பெருமாளை சொன்னார், அடுத்து என்ன பண்ணார், துயரறி சுடர் தொழிலு தன்னை சொல்லியிருந்தார். ஏன் சுவாமி, ரெண்டு வரியால் முதல்ல பெருமாளை சொல்லிட்டு பின்னாடி ரெண்டு பேரும் தன்னை சொல்லியிருக்கலாம் இல்லையா, சொல்லி ஆழ்வார். அதே மாதிரி இந்த முடிச்சோதியாக உனது முகச்சோதி மறந்ததுவோ, அடிச்சோதி நீர்ந்து தாமரையால் உணர்ந்ததோ, படிச்சோதி ஆடையுடன் பல்கரனாகவும் பைம்பன் கடிச்சோதி கலந்ததோ, திருமாலை கட்டி முடிய சொன்னார், அப்புறம் அடிய சொன்னார், அடுத்து இங்க இங்க கையேத்து இந்த மாப்பிள்ளா சொல்லியிருக்காரு. என்ன சொன்னா, கிரமமே அக்கிரமமா சொல்லியிருக்காரு. இப்படி வரிசையா வர வேண்டாமா, ஒன்னு கீழே வேலை போகணும் இல்ல மேலேருந்து கீழே வரணும், முதல்ல மேலே போனார் அடுத்து கீழே வந்துட்டார் திரும்பி நடுல வர. அதே போல இந்த முதல்ல பெருமாளை சொன்னார், அடுத்து தன்னை சொன்னார், மறுபடியும் பெருமாளை சொன்னார், அடுத்து இதுவும் தன்னை சொன்னார். இதுல கிரமமே இல்லாம இருக்கு, ஏன் இந்த மாதிரி பாடினார். இது ஒரு ஏன்னா ஒரு பாட்டுனால சீர்தொலை அடி இதெல்லாம் இருக்கணும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பாடுறதுக்கு ஒரே கவிதை அவரை பத்தி பாடியாச்சா ரெண்டு வரையில முடிச்சிடணும், அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் வரணும் அப்படி இருக்க செய்யும் போது அங்க போயிட்டு திரும்பி இங்க வந்துட்டு திங்க அங்க போயிட்டு திமிங்க அப்படிச்சாரு. கல்லு எந்த நெடுபதில் சூழ் கச்சிமேய, கடிர் எண்ணும் கடல் கிடந்த கடிய எண்ணம், அள்ளியம்பு மலர் பொய்கை பயண வேடி அணி எழுந்து ஒரு 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 வரியால டிவிடேஷன் சொன்னார், மற்றொரு வரியால அவதாரத்தை சொல்றார், விபாவதாரத்தை அச்சாவதாரத்தை ஒரு ஒரு வரியால சொல்றார், பிடிதோறும் பிடிதோறும் நெய்விடுமா போல அடிதோறும் இவருக்கு அச்சைன்வர். ராஜகுமார்கள்லாம் இருக்காரு, ராஜகுமார்கள்லாம் இருக்காரு, ஏன்னா ஒரு பிடி எடுத்துனா சாதம், பிடி எடுத்துட்டு கரண்டியால நெய்விடணுமா, ஸ்பூன்லாம் கிடையாது, கரண்டியால நெய்விட்டு பிடிதோறும் நெய்யிடுமா போல ராஜகுமாரர்களுக்கு, இவருக்கு அடிதோறும் நெய் யாருக்கு, திருவிங்கிழவாருக்கு அடிதோறும் அச்சை, அச்சை தான் இவருக்கு நெய். அந்த மாதிரி பாடியிருக்காரு, இவர் அதே கிரமத்தில் பாடியிருக்காரு. இது ஏன் அந்த மாதிரி பாடியிருக்காரு அப்படின்னு அது அந்த இன்னொருத்தர். அடுத்து இந்த அஞ்சு வியாக்கியானம் வந்திருக்கு இல்லையா, அஞ்சு வியாக்கியானமே ஒரே நிலையை சொல்றதா வெவ்வேறு இல்லை, அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக பண்ணியிருக்காரு, அவர் சொல்லாததை நான் சொல்றேன் அப்படின்னு வந்திருக்கலாமா, இல்லை அவர் சிலதெல்லாம் விட்டு போயிருக்காரு அப்படின்னு அது அர்த்தமே இல்லை. அப்ப அஞ்சு வியாக்கியானம் ஒன்று தான் சொல்லிங்கன்னா, அந்த அஞ்சு வியாக்கியம் வேண்டாமே சுவாமி, ஆறாயிரப்படி ஒன்பதனாயிரப்படி அதுபோல 24,000 படி 36,000 படி 12,000 படி அஞ்சு வியாக்கணும் அதே கணத்துல இருக்கீங்க. திருப்பி தெல்லாரஞ்சான திருக்குறுகை பிரான் பிள்ளான் இதிராதர் பேரல்லா உள்ளாரம் அன்புடன் மாறன் நண்புடன் அன்புரைத்தது இன்பமிகு 6,000 தஞ்சீரை ஞானியர்கள் தாம்பு வளம்பேதான் நஞ்சிய தாம்பட்டன் நல்லருளா எஞ்சாத ஆறுவுடன் நாரும் அறிப்பிடன் 7,900 நஞ்சியர் திருக்குறுகை பிரான் பிள்ளான் 6,000 படி நஞ்சியர் 9,000 படி பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படி அதற்கு மேல தெளியதா நம்பில்லை செப்புநறி தன்னை வண்டல் விளக்கு திருவீதிப்பில்லை இத்தனாடரே மாறும் மறைப்புடன்புரத்து 36,000 நம்பில்லை 36,000 படி அதுக்கு மேல அழகிய மனவாளஜர் அன்போடு அழகிய மனவாளஜியர் பின்போரும் கற்றின் தன் பெரிய போதனும் மாறன் மறை ஏதமில் 12,000 இப்ப 12 அஞ்சு வியாக்கியானம் வந்தது இல்லையா, அஞ்சு வியாக்கியானம் என்ன சொல்றது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை சொல்றதா இல்ல வேற வேற மாத்திரம் தான் ஆச்சரியமா தெரிவிக்கிறது. ஒவ்வொரு எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த வேதத்தை காட்டும் உயர்த்தி ஆழ்வாரிய தேவையான வேதம். இப்ப அஞ்சு வியாக்கியானம் நான் திருக்குறுகை பிரான் தெரிய திருக்கிறா இல்லையா, சம்பிரதாய அர்த்தம்லாம் தெரியணும்னா பெரியவாச்சாருடைய வியாக்கியானத்தை பார்த்துதான் தெரியும். சம்பிரதாயத்துல இருக்க சம்பிரதாய அர்த்தம் வேறு, சாஸ்திரத்துடைய அர்த்தம் வேறுனா ஞாபகம் வச்சுக்கோங்க.
சம்பிரதாயம் சாஸ்திரம் வெவ்வேறுனு அர்த்தம் இல்லை. அப்படின்னா இப்ப சம்பிரதாயம் வேற சொல்லும், சாஸ்திரம் வேற சொல்லும் சொல்லி அப்படி அர்த்தம் இல்ல. சம்பிரதாயம்னா உள்ளுரை பொருளா சொல்லும், சாஸ்திரம்னா மேலெழுந்த வாரியா சொல்லும். இப்ப சம்பிரதாயத்துடைய அர்த்தத்தை பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும்னாலே என்ன பண்ணணும், இவருக்கு யார் பார்க்கணும், பெரியவா தம்பி வியாக்கியம் பண்ணணும். சப்தத்தின் அர்த்தத்தை நேரடியா தெரிஞ்சுக்கணும். உயர் வர உயர் நலம் உடையவன், உயர் வர இசை கொட்டு என்ன அப்படின்னா வாதிக்கேசர் அழிவிய பலவாளர் முசல கிசலையும் பண்ணாரு அவர் தான். அவருக்கு எத்தனை தைரியம் ஆழ்வார் பாதத்துக்கு நேரடியா அரும்பதவரேன்னு சொல்லலாம். நேரடியா சப்தத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. அந்த நேரடியான அர்த்தத்துக்கு எழுத்தறிவே இல்லை அவருக்கு. பெரியவாசன் ஆச்சாருடைய கட்டாட்சத்தால என்னமா ஒரு திருவாயுமுறைக்கு வியாக்கியான அதுவும் என்ன சப்த பத பதார்த்தங்கள் பண்ணக்கூடியவருக்கு அத்தனை தினம் ஆச்சாரிய கட்டாட்சம். இந்த கட்டாட்சம் பெருமாளுக்கே இல்லை, பெருமாளுக்கு இந்த கடாட்சம் அத்தனை தான் கடாட்சம். அழகிய மனவாரி என்ன பண்ணிருக்கார், சப்தார்த்தம் பதபதார்த்தத்தை சொல்லியிருக்க வாதிகேசர். ஐந்தையும் எது வைத்திருக்காரு இருக்கா இல்ல அப்படின்னு அதை விட இன்னொன்னு என்ன ஏற்பட்டிருக்காரு. ஒவ்வொரு வியாக்கியானத்துக்கும் ஒவ்வொரு லட்சியம், பிரயோஜனம் வேறு லட்சியம் வேறு. சமஸ்கிருத பிரமாணம் வேணுமா, பில்லாவுடைய வியாக்கியம் திருக்குறுகை திரான் சமஸ்கிருத பிரமாணம் அப்படின்னா சொன்னேன். இதெல்லாம் அவரை வியாக்கியம் தெரிஞ்சுருந்தான் நம்பில நம்பிலது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சமஸ்கிருத பிரமாணம் பூர்த்தியா வேணுமா, திருக்குறுகை பிரான் இந்த 6000 படி சின்னதா இருக்கும், 4 வரிதான் என்ன அப்படி இருக்கச்சே. சமஸ்கிருத பிரமாணமா திருக்குறுகை பிரான் வேதாந்தத்தின் விவரம் வேணும்னா நஞ்சியுடைய வியாக்கியம். வேதாந்த அர்த்தத்தின் விவரம் வேணும்னா நஞ்சியுடைய வியாக்கியப்பா. ஒவ்வொரு வியாக்கியத்துக்கு எத்தனை பிராதானியம் கொடுத்துட்டா பாருங்க. வேதாந்தத்தோட அர்த்தம் பூர்த்தியா வேணும்னாலே நஞ்சியுடைய வியாக்கியம். பதபத அர்த்தம் வேணும் வாதிகேசர் அழகன் வாலாஜி அர்த்தம் காட்சி. அதுக்கு மேல சம்பிரதாய அர்த்தம் வேணும்னா பெரிய வாட்சம் 4 ஆயிடுச்சு. என்ன நாள், ஒன்னு பில்லாவுடைய வியாக்கியானம் சொல்றது, சம்ஸ்கிருத பிரமாணம் வேணும்னா பில்லாவுடைய வியாக்கியானம், வேதாந்தத்தின் அர்த்தம் வேணும்னா நஞ்சியுடைய வியாக்கியானம், வாதிகேசர் அழகிய மனவாலாஜியர் பதபத அர்த்தம், இந்த சப்தத்துக்கு நேரடியான அர்த்தம் என்ன வாடிக்கை அழகிய பிரணவாளர்ஜியருடைய, சம்பிரதாயத்துடைய அர்த்தம் என்ன பெரியபாச்சாரிய வியாக்கியானம். சரி, எங்கெங்கெல்லாம் இது நாளுக்கும் தொடர்பு பண்ணிருந்தா ஈடுபட தானா இருக்கு, இந்த நாளையும் சேர்த்து தொடர்பு பண்றாரு. அதனால்தான் ஈட்டு பெருக்கன்னு மனவால வாங்கிக்கிறது, இந்த நாளையும் சேர்த்து பண்றா இல்லையா. அதனால தான் திருவாயுடைக்கு திருப்பாவைகள் இந்த 5 வியாக்கியம் இருக்கு. ஏன் திருவாயுகத்தன்னா மாறன் படித்த தமிழ் வரைக்கும் மண்கை இருக்கணும் அது வேற விஷயம். இந்த வேதம் தமிழ் செய்த மாறும், வேதம் தமிழ் செய்த மாறும். அதைத்தான் நிற்க வேதியர் வேதத்துண்டு பொருள் நிற்கப்பாடு, வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு, வேதத்தின் பொருள் உட்பொருள். உட்பொருள் இது ததிய சேஷத்துவம். நேரடைந்தவாறு வரும் பொருள்னா பகவானுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. அந்த பகவானுக்கு அடிமைப்படுவதற்கு பாகவதற்கு அடிமை, அந்த பாகவத அடிமை தான் வேதத்தின் உட்பொருள். அந்த உட்பொருளை நிற்கப்பாடினான் மதுரகவியார் தெரிவிக்கிறார், என் மனசுல நிற்கும்படி பாடினான்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பாசுரம் தான் இந்த திருவாவடி 5 வியாக்கியானத்தோடு கூடியது. அதுக்கு மேல சுயத்துக்கு இருக்கக்கூடிய அந்த குறையையும் போகினார். புகழுண்டில்லா அடியேன் என் அனன்யாருக்கு தேசத்தம், அனன்ய சனத்தம், அனன்ய போக்கியத்தம், இதெல்லாம் இருந்தாலும் அர்த்தமாக இருக்கிறத விட சாப்தமாக்கினார். புகழுண்டில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேன். ஏன்னா அவர் சப்தமே நிகரில் புகழாய் உலக பூண்டுடையாய் என்னை ஆழ்வானே நிகரபரமணிக்கலங்களும் திருவேங்கரத்தானே. இதோட முடிஞ்சு போச்சு சனாகரி. இதுதான் அங்க சொல்லியிருக்கேன், புகழொன்றில்லா அடியேன் அங்க இல்லை. அந்த புகழொன்றில்லா அடியேன் தான் இவர் அந்த குறையையும் போக்கினார். குறைய போக்கினார் சொன்னா குறைய எடுத்து சொன்னார் சொல்லாமா சார், குறைய அதுல குறைய இருக்கு சுவாமி, அந்த குறை எங்கிட்ட இல்லை அப்படி சொல்லாமா இல்ல. அந்த குறைய போக்கினார்னா அங்க குறை இல்லை நல்லா ஞாபகம். அந்த குறைய குறையையும் போக்கினார்னா ஓ அதுல குறை இருக்கு, அதை அவர் சரிப்படுத்தினார் அர்த்தம் இல்லை. ஏன்னா சில பேர் தப்பான ஒரு சரிப்படுத்தினார்னா அப்ப இதை விட அப்ப அதுக்கு இதுவா இதுக்கு அதுவா பிரமாணம் அதுதான் மூல பிரமாணம் வேதம் தான். அந்த மூல பிரமாணத்தை வைத்துக் கொண்டுதான் ஆழ்வாவுடைய பாசனம், தவிர ஆழ்வாவுடைய பாசனத்தை வைத்துக் கொண்டு மூல பிரமாணம் இல்லை. அதுதான் பிரதானம். அந்த பிரமாணத்துக்கு இதுக்கு தவறில்லாம இருக்கும், அதான் முக்கியம். ஆனா அந்த பிரமாணத்தின் சில சில குறைபாடுகள் என்னன்னா அர்த்தமா வச்சிருக்காங்க, அதான் அர்த்தம் சொன்னேன். இல்லேன்னு அர்த்தம் இல்லை, அர்த்தமா இருக்கு. அந்த ஆர்த்த சப்தத்தை சாப்தமாக்கினார், அது தெரிஞ்சுக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாம், அதை சாப்பிட்டுமே. அதனால அந்த நிலை இவரை கொண்டு அகலகில்லே நிலையம் என்று நிகழ்ந்தில்லா அடியே உன் அடிக்கீழ வந்து புகுந்தேன்னு தெரிவிக்கிறார்.